அச்சக் லொச்சக் டொச்சக் ஓகே இதான் நினைக்கிறேன். ஏன் லைவ் வரமாட்டிது? லேட் ஆகுமோ? ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். ஸோ நீங்கள் பாடுறது நான் ஃபாக்கன், அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ஒரு ஃபன் ரூம் மேட்ச் மாதிரி தான். ஸோ வந்து கொஞ்ச நேரத்தில் நம்மளோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடலாம், என்னென்ன யூஸ் பண்ணலாம் என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிடலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது ஆ வந்துருச்சு. எஸ் ஓகே கைஸ் வந்துருச்சு. என்னாச்சு லைவ் சேட்டு? கனெக்ட் ஃபார் சில்ட்ரனா? ஃபார் சில்ட்ரன் இருக்குதே லைவ் சேட்டில், அதனால் லைவ் சேட் ஓப்பன் ஆகலை. அருமை, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ ஓகே கைஸ் லைவ் சேட் ஏதோ ஓப்பன் ஆகலை என்னென்னு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ அதோ கண்டென்ட் மேட் ஃபார் சில்ட்ரன், எஸ் திஸ் கண்டென்ட் மேட் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிறது வருது. ஸோ எக்ஸாக்டாக தெரியல என்ன அப்படிங்கிறது வந்து ரீசன் தெரியல. ஸோ ஓகே இட்ஸ் ஓகே கைஸ், லெட்ஸ் கோ வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ வந்து இப்போதைக்கு நான் ஜஸ்ட் வந்து இது பண்ணி பார்க்குறேன், நம்மளோட லைவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தான் செக் பண்ணுறக்கு. எஸ் ஸோ நான் ரூல்ஸ் படிச்சிடுறேன் கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்ன மாதிரி ரூல்ஸு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக வந்து ஒன் செகண்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறக்காக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேட் யூஸ் பண்ணிக்கலாம், கிரனேட் யூஸ் பண்ணிக்கலாம், வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மோக் ஸ்டாண்ட் அண்ட் கேஸ் கேன் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணக்கூடாதுனா கன்ஸ் எடுக்கக்கூடாது, அதாவது புல்லட் ஃபயர் பண்ணுற எந்த ஒரு வெப்பன் எடுக்கக்கூடாது, இன்க்ளூடிங் கிராஸ்போ. ஸோ பண்ணக்கூடாது முக்கியமாக சோலோ மேட்ச்சில். மூணாவது எமுலேட்டர் வரவே கூடாது, ஐ திங்க் ஸோ இந்த எமுலேட்டர் வரலன்னு நினைக்கிற இப்போ வரைக்கும். ஸோ பெட்டர் எஸ் எமுலேட்டர் யாரும் வரல. அண்ட் ஃபோர்த் திங், ஃப்ளார் கன் ஷுட் நாட் பி யூஸ்ட். நீங்கள் ஃப்ளாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளார் கன்னும் யூஸ் பண்ணக்கூடாது என கேட்டால். ஸோ ஃப்ளாரும் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் கேட்டால், அது ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்டிஎம் நாட் அலவுட். ஸோ வெஹிக்கிள் எடுக்கலாம் பட் பிஆர்டிஎம் இஸ் நாட் அலவுட். நீங்கள் வந்து என்ன மாதிரி வெஹிக்கிள் எடுக்கலாம்னா யூஎஸ்சி, க்ளோஸ் டாப் யூஎஸ்சி, கவர்டு யூஎஸ்சி, டேஷியா பைக், த்ரீ வீலர் மோட்டர் சைக்கிள், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்தால் ரோட் பேஸில் போகிற எல்லா வெஹிக்கிள்ஸும் எடுக்கலாம், அது தான் பிஆர்டிஎம் எடுத்துக்கலாம். ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் யார் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அவங்க மட்டும்தான் ப்ளே பண்ணணும், அது தான் ரிஜிஸ்டர்ட் பீப்புள்ஸ். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இவங்களுக்கு பதிலாக இவங்க ஆடுறோங்கிறத ப்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுக்காத யாரும் உள்ளே வரக்கூடாது, கிக் அவுட் செய்யப்படுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்சோட வின்னர்ஸ் யாரும் செகண்ட் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பிகாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான இது கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் மேட்ச்சில் வந்து ஸ்லாட்ஸ் கிடையாது. ஸோ வின் பண்ணவங்க வின் பண்ண மாதிரி தான் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாட்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், 91 ஜாயிண்ட். நீ ஒரு ஒம்பதே பேர் தான். தட்டாலடி பேரே பயங்கரமாக இருக்கே, தட்டாலடியில் பிச்சை கேச யார் யார் இருந்திருக்காங்க அப்படிங்க நம்ம படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம். டர்போ ஸ்னைப்பர், எம்சிஎஸ் மேடி, ஈவோ எக்ஸ் நிஞ்சா, அபு வந்திருக்காங்க, சூப்பர் மேன் வந்திருக்காங்க, ஓபி குட் பாய், ஜிஓசி கரண், டார்க் கில்லர், கோஸ் ஹார்ஸ், என்கே ஹசார்ட், நைட்கிங் ஹசார்ட் நினைக்கிறது, டீம் ஜியூஸ், ரபா ஓபி, கார்த்திக் ரூஸ், ஜஸ்டின் ஜாக், சிக்கன் லோவர், சபரி, டபுள் ஒன் இல்லை 11-6 பீஸ்ட், TVS 8, GSJ, Turbo King, NTTI, Consfury X, Hope Viper, Lethal CS, Chetan, Hope Scrumsy, Hope Bluster, Toxic Gamer, UI Tamil, 7Cs Venom, Rakshit, RC Night King, நம்மளோட IND Gunus, Sadist 11, MVL Axel, பட் M416 மை வெப்பன் வாடேங்க வேற லெவலில் வச்சிருக்காரு டிபிஎல். ஸோ யாரப்போட சோல் பாயும் வந்திருக்காரு, நம்ம முடி மதுகுல பி, முடி மதுகுல பி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, மட்டா எம்ஆர்சி வந்திருக்காரு, THOYT வந்திருக்காரு, RF வெனாம், சரண் 152, MC பேட்ஸ் வந்திருக்காரு, ஜனா வந்திருக்காங்க, ஓபி நிஞ்சா, EXN எக்ஸ்ப்ளோரர், ஆதித்யா, பர்வரிஸ்கான், ஹெலிக்ஸ் பிளேஸ் வந்திருக்காங்க, பி சோல் வந்திருக்காங்க, ஹெஃபஸ்டிஎஸ் வந்திருக்காங்க, தக் வீட்டி விக்கெட் வந்திருக்காங்க, ஹிட்மேன் ஆர்எஸ் வந்திருக்காங்க, டீம் எக்ஸ் ஸ்வேதா வந்திருக்காங்க, குரங்கு குப்பன் வந்திருக்காங்க, சிபி ரஃபேல் ஓபி வந்திருக்காங்க, கௌதம் மடாடா வந்திருக்காங்க, யாரோ கால் பண்ணாங்க, யார் ரெடி தலைவா இவர் கால் ஆல்ரெடி, நான் யார் காலில் இருக்கேன், எனக்கு கால் காட்டில் கட் ஆயிடுச்சு அட்டன் ஆச்சு தெரியலையே என்னமோ.
ஒன்றும் காட்ட முடியாது. ஸோ சம் ஐட் ஆஃப் எரர். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ வித் த டீம் ஸ்கைஸ். வந்துன்னா நம்மளோட பிரேமத் வர்மா ஃபைவ் இருக்காங்க, ஆர்எஃப் இன்ஃபினிட்டி, டெல்டா ஆர்வி கேவி வந்துருக்காங்க, எம்ஜேஎம் டோஸ்ட் வந்துருக்காங்க, ஐஎன் ஸ்பிட் ஃபயர், ஆல்ஃபா பாட் கேப்டன் அமெரிக்கா, சித்தார்த் சசி, ஐஎன் ஆர்ஸ்கல், எம்சிஓ நிக்கோ வந்திருக்காங்க. ஓ குரூப் வாய்ஸ் காலா, அதான் கூப்பிட்டுருக்காங்க போல. நீ எனக்கு என்னமோ அது பக்காச்சு. ஸோ எம்சிஓலேருந்து நிக்கோ வந்திருக்காங்க, நம்ம டெல்டா கிங், மார்வல் கேப், டெல்டா உல்ஃப், டெல்டா டெவில் வந்திருக்காங்க, ஆஸ்ட்ரீகர் வந்திருக்காங்க, ரைசன் வந்திருக்காங்க, எக்ஸ் கேகே கிங் வந்திருக்காங்க, ரேங்கா லுட்டப்பி வந்திருக்காங்க, டார்க் கதிர் வந்திருக்காங்க, சிவெக்ஸ்டன் வந்திருக்காங்க, ஏசி த்ரீ வந்து ரெக்கர் ஆகாஷ் வந்திருக்காங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, ஆ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, ஆ சொல்லுங்க ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, லைவ் டேஷ்போர்ட்டுக்குள்ளே போகணும் ப்ரோ. ஆனால் அது ஸ்ட்ரீமுக்கு முன்னாடி பண்ண முடியுமா, ஸ்ட்ரீம் நடக்கும்போது பண்ண முடியுமா எனக்கு தெரியலையே. அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் அது கண்டென்ட் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுக்கணும் ஆல்ரெடி. நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணும் பாருங்க. இப்போ கொடுக்க முடியுதான்னு, இல்லைனா கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் அகைன் போடுற மாதிரி இருக்கும். ஆ ஓகே ப்ரோ, குடிக்க முடியாது. அப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஆ ஓகே ப்ரோ, அதுவும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்துச்சா, லைட் வந்துச்சா, இருங்க நான் பார்க்குறேன், நானும் பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். கைஸ் வந்துருச்சு வந்துச்சு, லைட் வந்துருச்சு, எனக்கு சைடில் ஒரு பாக்ஸ் காட்டுது. வந்துருச்சு ப்ரோ, வந்துருச்சு வந்துருச்சு, லைச்சட் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு ஹாய் அனுப்பிட்டா வந்துச்சு பாருங்க. ஓகேவா, ஹலோ. ஆ ஓகே, லைச்சட் எனேபிள்டு ப்ரோ, அப்போ அவ்வளோதான் கரெக்டு. ம், ஆ சரி ஓகே ப்ரோ. ம், ஓகே ப்ரோ. அசாட் ஃப்ராஸ் தலைமா, வாங்க பாய், வாங்க, வணக்கம். சரி பாய், நான் அப்படியே ஸ்ட்ரீம் இது பண்ணுறேன். ஓகே, காட், எஸ் ப்ரோ, காட் ப்ரோ, காட் லைவ் சாட் பேக் ஒன்ஸ் அகேன், வி காட் லைவ் சாட் டு அவர் செல்ஸ். நீங்கள் எனக்கு கால் பண்ண எனக்கு வரல ப்ரோ, அதனால தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் எங்கே விட்டேன் அப்படிங்கிறத நான் விட்டுட்டு அதே போச்சு, எங்கேயோ விட்டுட்டேன். டீம்ஸ் ஆக்சுவலி பிளேஸ் பார்த்து அது எங்கே இருந்தேன் பட் எதாவது லூஸ் பண்ணிட்டேன். ஒரே செகண்ட், நான் வந்து பார்த்தா தெரிஞ்சு எனக்கு வந்திருக்காங்க, சைக்கோ கிட்ட இருக்காங்க, டிஜி உல்ஃப் இருக்காங்க, பிஎஸ்டி மைக்கேல் வந்திருக்காங்க. ஹாய், ஷவுட் அவுட் ப்ரோ, அனில் ரோஷன் ப்ரோ, பிக் ஷவுட் அவுட் டு ப்ரோ, ஷவுட் அவுட் டு யூ ப்ரோ. गाइस ரோ ஷோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் மறக்காம அள்ள போட்டு விட்டுருங்க. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டீம்ல வந்து அஜித் வந்திருக்காரு, நம்ம ஓபி ஈகோ கிரிட் இருக்காங்க, கோஸ்ட் வந்து விக்ரம் இருக்காங்க. ஓகே, என்னச்சு, ஓ ஃளைட் பாத் ஸ்டார்டட். ஸோ ரெட்டி இருந்து சூர்யா, ரெட்டி சூர்யா வந்துருக்காரு, ஆர்டர் ஃபார் கசிகா, கோஸ்ட் வீக் வந்துருக்காங்க, அப்புறம் டார்க் ஹைட்ரா, டிஹெச் ரெக்ஸ் ராய் ஒய்டி, எக்ஸ்ஜிபி அமித்திஸ்ட் வந்துருக்காங்க, வெனாம் வந்துருக்காங்க, நம்மளோட ஹெச்ஆர் டிஎல்சி திவா வந்திருக்காங்க, டிஹெச் ஒயிட் பிரெட் இருக்காங்க, ஒயிட் பியர்ட் வந்துருக்காங்க, ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா வந்திருக்காங்க கைஸ். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஸ்லாட் டீட்டெயில்ஸ், அதாவது டீம் மெம்பர்ஸ் வந்துருக்கிறது. நம்ம பாட்டு இருக்கும், ஃப்ளைட் பாத் போயிட்டு இருக்குது. என்ன எனக்கு சவுண்டே வரல, ஆரோடா நான் எஸ்எஃப்எக்ஸ் கம்யூனிஸ் இருக்கேன், ஆடா பாமி, அதுவே நான் கவனிக்கல. ரொம்ப கம்யூனிஸ் இருக்கணும், இல்லையே ரொம்ப கம்மியாக இருக்குது, கேக்குதான்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ், இப்போ யார் யார் எங்கெங்க இறங்கிக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோப் கிளம்சி நேராக சார்கி பக்கமாக போயிட்டு இருக்காங்க, நம்ம ரெடி சூர்யாவோ அண்ட் ஆல்சோ வந்தால் ஆர்ஆர் ஃபோர் கஜிகா வேணாம் எல்லாருமே சேர்த்து டேங்கப்பா. ஏ சவுண்ட் கேட்குதுப்பா, கேட்குது கேட்குது கேட்குது, ரொம்ப கேட்காமல இல்லை, கேட்குது. ஸோ வந்து எல்லாரும் ஒவ்வொரு சைட் போயிட்டு இருக்காங்க, நம்மளோட செவன் பக்கமாக ஒரு பட்டையே கிளம்பிட்டு இருக்குது, தட்டை அதை உடை அது பட்டைங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது வேற லெவலில். ஸோ பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது. நம்மளோட ஆர்ஆர் ஃபோர் கஜிகா வந்து இறங்கிட்டாரு டேரெக்டாக,
கைஸ் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது கைஸ் மருந்து கூட யூஸ் பண்ணிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது அட்வான்ஸ் ரூம் கார்டு தான் நினைக்கிறேன் ஸோ வந்து பெருசாக வந்து வெப்பன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சட்டு புட்டுன்னு வெஹிக்கிள் தேடுங்க டக்கு டக்குன்னு வெஹிக்கிள் எடுங்க கிளம்புங்க ஸோ ஆர்ஆர் ஃபோர் கர்சிகா வந்து டக்குன்னு இறங்குறாரு மீலி எடுக்க போகிறாரு கட கடக்கடன் ஓடி போய் அந்த ஸ்மோக் ஐடு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு நம்ம கர்சிகா கூட யார் இறங்கிக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ கூட யார் இறங்கிக்கா நம்ம எகோ க்ரீட் இறங்கிக்காங்க ஹலோ ப்ரோ சாய்க் பாஷா வாங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எகோ க்ரீட் வந்து கையில் ஒரு அப்படியே வந்து வீச்சர்வாவோட வந்து உட்காந்துருக்காரு வேற லெவலில் ஸோ இங்கே வந்து டக்கு வீக்கிட்டே அவர் கையில் இன்னும் ஒன்றுமே கிடைக்க டக்குன்னு சிக்கல் ஐடு அப்படிங்கிறாரு டக்குன்னு சிக்கல் எடுக்கிறாரு என்கே அசாடிங்க தான் இருக்காரு ஓ நைட் கிங் அசாட் இஸ் இயர் கைஸ் ஸோ வந்து நான் அட்டி அப்போ பீம் பூஸ்ட் பைல் வாண்டாட்டு வந்திருக்காரு அட்டி உடம்புல எண்ணெயெல்லாம் தேய்ச்சதுக்காரு பல பல பலன் இருக்காரு வேற லெவலில் ஸோ அவரை இங்கே நம்ம பாட்டு இருக்கிறோம் ஸோ நாலு பேர் நாலா பக்கமாக செதறி சின்ன பின் நம்ம கிடைக்கிறாங்க ஒரே ஒருத்தர் லாஸ் இருக்காங்க ரெட்டி சுடா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து வந்து நிப்பாட்டி கார் டக்குனு கார் இந்த கார் நிப்பாட்டி இந்த காட்டு போகிறாரு ஸோ இது எதுக்கு அப்படின்னு தெரியல எக்ஸாக்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாரு ஏதோ சம்பவம் பண்ணுறாருன்னு தோணுது டேரெக்டாக கார் எடுத்து எங்கேயோ போகிறாரு ஐ திங்க் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செவன் போவேன் ஏதாவது ஸ்குவாட் இருக்கும் நம்மளை மீல் அடிச்சு போடுவோம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு டக்குன்னு பார்த்தா ஆர்எஃப் வேணாம் இந்த சின்ன செல்மெண்ட் இருக்காரு பட் சூரிய செல்மெண்ட் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு சைடை பார்த்தா அவரோட டீம் எடுக்கா டக்குன்னு சபரி எப்எஸ்எஸ் தூக்கிட்டார் ஓ மை காட் சபரி வாட் இஸ் டூயிங் சபரி ஆந்திவேல ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு தூக்கிட்டு போயிட்டார் ஆந்திவேல டக்குனு ரோட்டில் போகிறாரு கில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கில் பீஸ் பண்ணிட்டு இருக்காரு இடத்துல வச்சு வேலை இல்லை ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு சபரி ஒன் செகண்ட் சபரி போகிறதுக்குள்ள நம்ம ரேங்க லுட்டப்பி ஆல்சோ வந்து ஆர்கெஸ்கால் ரெண்டு பேரும் வீட்டில் ஏறிட்டாங்க ஸோ டக்குனு சபரி இந்த தொட்டு கிளம்பி எல்லாம் நேற்று தூக்கி வாயிலே வச்சு போட்டாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது கமன் கைஸ் 11 வாட்ச் தி ஸ்ட்ரீம் வித் லைக் பண்ணுங்க மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் ஆல்சோ ஷேர் தி வீடியோ கைஸ் அப்படியே வந்து பெல் ஐகான் மார்க்க மாலை போட்டு விட்டுருங்க நீங்க பண்ணுறது ஃபாக்கன் ஃபீஸ்டோட ஃபன் மேட்ச் கைஸ் இது ஹோப் புஷர் ஓகே அடி சார் இப்போ அருள் வேலனுக்கு அடி தாளடி தலாடி வச்சு விட்டார் தலையிலே வச்சு விட்டு அனுப்பிட்டாரு டெல்டா கிங் மீனர் பார்த்தா அவர் தூக்கி விட்டாரு ஹோப் புஷர் பார்த்தா டக்குனு அடிச்ச உடனே பார்த்தா அவற்றுக்கு எல்லாம் தெரியுது நல்லா தலையில எருமாட்டு தலையிட்டு ஒன்று வச்சிருக்காரு என்ன தெரியல ஏதோ ஸ்கில் போல ஸோ நம்மளோட வேற ஒருத்தர் கூட அடிச்சாரு ஸோ எஸ் நம்ம எக்ஸிபி பார்த்தா எக்ஸிபி ஆல்ஃபா பாட் அடிக்கிறாங்க எஸ்ஜிபி லாஸ்ட் வந்து வந்திருந்தாங்க ஐ திங்க் ஸோ எக்ஸிபி எங்கே இருப்பார் இப்போ எக்ஸிபி காணவில்லை இங்கே பார்த்து தெரியும் பர்வேஸ் இருக்காரு ஓகே சம்பவம் எங்கேயும் நடந்திருக்குப்பா சரி ஓகே ஸோ வந்து இப்போதைக்கு இதான் நடந்துட்டு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோப்பூஸ் ஹீலிங்கை போட்டுருக்காரு நல்ல ஒரு பலமான தாக்குதலை ஏற்பட்டு நம்ம அவர் போயிருக்காரு நம்மளோட ஆல்ஃபா பட் போயிருக்காரு நம்ம இங்கே பாட்டு இருக்கிறோம் ஸோ எக்ஸ்டிபியோட அவரை மட்டும் பார்த்தா மீன் டார்க் இல்லை டெல்டா வந்துட்டார் பா டெல்டா டார்க் இல்லை ஓகே எக்ஸ்டிபி அமைத்து சிங்கிதான் பாருக்காரு பைக் எடுத்து வந்திருக்காரு பா ஜாலியாக அவர் வந்து ஒரு கிலோ போட்டே வந்துட்டு இருக்காரு ஸோ அவரோட டீம் டார்க் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் டார்க் டெத்து டார்க் கதிர் டார்க் கதிராது இல்லை டார்க் என்ன போட்டில் வந்துட்டு ஓ நோ இது என்ன போட்டு அருமையான போட்டாக இருக்குது இது என்ன போட்டு தெரியல எனக்கு அட்டேங்கப்பா இடையே அது சோப்பிட்டப்பா பட்டுக்குது போட்டு வேலை இல்லை ஸோ பர்வேஷன் மீனால் டார்க் கில்லருக்கு ஒரு நேடை போட்டார் டார்க் கில்லர் இப்போ தான் காமிக்கலாம் நினச்சா பட் அவருக்கே வந்து பர்வேஷ் ஒரு நேடை போட்டு முடிச்சு விட்டாரு பர்வேஷை காமிச்சு விடுவான் பர்வேஷ்கான் ஒரு நேடை போட்டு ஒரு கில்லை எடுத்து விடுகிறார் அருமையான ஒரு காட்சி மீனால் டார்க் உல்ஃப்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒருத்தர் கில்லையும் செக்யூர் பண்ணுறாரு என்னப்பா 100 பேர்த்தை தேட வேண்டியதாக இருக்குது இல்லை எப்படி தேடுவீங்க தெரியவில்லையே எங்கே இருக்காங்க டார்க் உல்ஃப் சம்பவம் முடிச்சதுக்கப்புறம் தான் முடியுதுப்பா காட்டுறக்கு பிகாஸ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு தமிழில் காத்தி குரூஸ் எல்லாம் சிக்கன் லவர தூக்கினாங்க காத்தி குரூஸ் ஐயோ எங்கேப்பா ஃபைட் எல்லாம் எடுக்கிறீங்க பயங்கரமாக ஃபைட் எங்கேயோ போகுது நம்ம எதிர்ப்பு ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க அடுத்த பிளேஸ் அடுத்த தூக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுமோ கிளாசிக் மேட்ச் அடிச்சுட்டு இருக்காங்க என்ன வேறு தெரியவில்லை ஸோ வந்து டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த ஆளுகளை வந்து காத்தி குரூஸ் இங்கே இருக்கப்பா கண்டுபிடிச்சேன் டின்னர் பார்க்கணும் எஸ் கைஸ் மோஸ்ட் ஸ்கில்ஸ் ஆர் டின்னர் டின்னர் கைஸ் இது டின்னரை பொறுத்தது ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஸ்மோக் ஸ்னேட் ஸ்டன் கேஸ் கேன் அண்ட் மீலி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லிடுறேன் கன்ஸ் எடுக்கக்கூடாது பிஆர்டிஎம் எடுக்கக்கூடாது ஃப்ளார் ஷூட் பண்ணக்கூடாது ஃப்ளாரோட புல்லட்ஸ் எடுக்க ஃப்ளாரோட கன்ஸ் அதாவது ஃப்ளாரில் வர ட்ராப் கன்ஸ் எடுக்கக்கூடாது வெப்பன்ஸ் எடுக்கக்கூடாது அண்டு டீம் அப் பண்ணக்கூடாது எமுலேட்டரை யூஸ் வரக்கூடாது ஸோ இதெல்லாம் அந்த ஃப்ராஸ்ட் வாய்ஸ் லிட்டில் பஃபர் ஆகுது பஃபர் ஆகுதா பஃபர் ஆகுதா அது டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறேன்ல அதனால பஃபர் ஆகும் நான் இப்போ ஹோல்ட் பண்ண ஒரே இடத்துல பேசினா கரெக்ட் ஆயிரும் இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் இங்கே வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அங்கே இல்லைன்னா பஃபர் ஆகாது பஃபர் ஆகுதா இப்போவும் இருங்க நான் பார்க்குறேன் பஃபர் ஆகாது மோஸ்ட்டாக எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க கைஸ் ஒன் செகண்ட் ஒரே ஒரு நிமிஷம் என்னங்கிறது பார்த்துருவோம் வாய்ஸ் இஷ்யூவா யுவை தமிழ் யுவை தமிழ் எங்கே பார்க்காரு யுவை தமிழ் லாக் ஆகிட்டாரா ஓகே எலிமினேட் ஹிஎஸ்மின் எலிமினேட் கைஸ் ஒன் செகண்ட் கைஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் கையோடு பார்த்துடலாம் ஏன் இது கட் ஆகுது நமக்கு ஆகுது மோஸ்ட்டாக எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க கைஸ் ஒன் செகண்ட்
ஒரே ஒரு நிமிஷம் என்னங்க இது பாத்துக்கோ. கைஸ் இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராப்லி. ஸோ வந்து இப்போ வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து டக்குனு இவங்க பார்த்தா நம்மளோட கார்த்திக் க்ரூஸ்க்கு டர்போக்கு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு கைஸ். அது நமக்கு பாட்டு இருக்கும். ஸோ பேனில் செம டேக் வாங்கிட்டார் நம்மளோட டர்போ கிங். ஸோ டக்குனு வந்தால் பேண்டேஜ் சுற்றிட்டு இருக்காரு மேல் மட்டும் விமார்ஜி ரெட் ஜோன்ல நான் கேட்டார் கேன் ஐ ஜாயின் செகண்ட் மேட்ச் ப்ரோ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். மீன்வேல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் மேட்சோட வின்னர்ஸாக இருக்கக்கூடாது அதுவும் சொல்லிக்கிறேன். டர்போ கிங் அப்படி அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஃபஸ்ட் எய்டு 11 பேண்டேஜை வச்சுட்டு நேராக கிளம்பி போயிட்டார். பட் கார்த்திக் க்ரூஸ் கிட்ட இன்னொருத்தர் வராருப்பா யார் அது அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளோட டிஹெச் வெப்சைட் பார்த்தார் எனிமி அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. ஸோ லைவ் பார்க்குறவங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க நம்மளோட வாய்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க. நான் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒன்று பண்ணாமல் டிஹெச் ஒயிட் பிரெட் பார்த்தா டார்க் ஹைட்ரா தூக்கிட்டாங்கப்பா ஒயிட் பிரெட் ஒயிட் பியர்டு சாரி அவர் ஒயிட் பியர்டு எங்கே பாரு இருக்காரு ஒயிட் பியர்டு இங்கே இருக்காரா ஓகே வெள்ளை தாடி ஒயிட் பியர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே அப்படி இருக்காரு பார்த்தா ரோசாக்கு பார்த்தீங்க அவர் அருவாலோட நின்றுருக்காரு. ஸோ அதே நம்ம இங்கே பாட்டோ இருக்கிறோம். ஸோ ஃபாகன் ப்ரோ வில் எக்ஸ்பிளைன் ப்ரோ நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாம்ங்கிறது முன்னால் எக்கோ கிரீட் ஹோப் புஷ் தூக்கிட்டாங்க. டெக் வூல்ஃப் இங்கே வந்து கிளம்பிட்டார் கார் எடுத்து டாடா பை பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ அதே நம்ம பாட்டு இருக்கிறோம். ஸோ இன்னொருத்தர் பார்த்தா அங்கே ஒருத்தர் ஃபைட் எடுத்தார் எக்கோ கிரீட் ரெண்டாவது கிளியுமே செக்யூர் பண்ணிட்டாருங்க வேறு லெவலில் செவன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம இங்கே பாட்டு இருக்கோம். டக்கு டக்குன்னு பேனவசே இதில் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு ஃபைட்டுமே போயிட்டு இருக்குது நம்மளோட இவர யார நம்மளோட ஹோப் பஸ்ட் தூக்கிட்டாங்க. டக்குனு வந்து RR4 பிஎஸ்டி மைக்கில் தூக்கிட்டாங்கப்பா RR4ஓட கிங் கோப்ரா எஸ்கேஎஸ் யூ கேன் பிஜி ப்ரோ வாப்ஸ் ப்ரோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா இப்போது நமக்கு இது இல்லை இப்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்குதா பஞ்சாயத்து தகுதா ஐடி பாஸ் உள்ளி போஸ்ட் நீ வாட்ஸ்அப் குரூப் எஸ் ம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஓகே ஓகே. ஸோ ஷூட்டிங் ரேஞ்சில் வந்து நம்ம RR4 கிங் கோப்ரா வந்துட்டு இருக்காரு. ஸோ அழகாக ஓகே மேக்ஸ் எப்படி இப்படினா அவருக்கு அவரே நேரை போட்டு விடுறாரு என்று தெரியவில்லை. ஃபார் தட் யூ கேன் ஹேவ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ இன் ஒய்டி அண்ட் இன்ஸ்டா ஃபால்கன் அண்ட் யூ ஹேவ் டு டேக் தி ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் டு ஃபால்கன் குரூப் ஃபால்கன் இல்லை ஃபால்கன் அவருக்கு நீங்கள் அனுப்பணும் அப்போ தான் வந்து வேலிடிட்டி ஆகும். ஷான் டிடபிள்யூ ப்ரோ வணக்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சின்சான் ப்ரோ நீங்கள் இருந்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபாஸ்ட் ப்ரோ நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ என்னோட வாய்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இல்லை பஃபரப் ஆகுதா அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் எப்போ ப்ரோ ஆஃப்டர் திஸ் மேட்ச் ப்ரோ கண்டிப்பாக இந்த மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இவங்க அடிச்சுக்கிறதுலாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு என்னோட 10 நிமிஷம் முடிஞ்சிட மாட்டேங்குது. ஏன்னா டக்கு 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 டக்குன்னு ஆண்டி வேலை தூக்கிட்டு போகிறாங்க. காரை தான் மோஸ்ட் அதை கில்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் போட்டில் போகிறாங்க போட்டில் போகிற ஸ்குவாட் எங்கேப்பா அவர் போட்டில் எடுத்து வந்தார் ஹெச்பி கிங் நினைக்கிறேன் இல்லை அவர் இல்லை டார்க் அதில் லிவர் நினைக்கிறீங்க அவப்பே நிஞ்சா டார்க் அதில் அவங்க இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க ஓகே அவங்க ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே கையில் கதிர் நேடு எடுத்தார் டக்குனு நேடு எடுத்திருக்காரு கையில் எதுக்கோ இருக்கட்டும் ஒரிஜினல் நேடு எடுத்து வச்சிருக்காரு கையில். ஸோ அதே நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் சீ கைஸ் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். லைக் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்கோ கிரீட் மீன் தக்வி கட்டி தூக்கிட்டார் எக்கோ கிரீட் ஆன் ரேஜ் கைஸ் 7 இப்பக்கமாக ஃபுல் டாமினேஷனோட இறங்கிட்டார் எக்கோ கிரீடு. காரை விட்டு ஏற்றி மூணாவது கில்லை செக்யூர் பண்ணுறாரு இந்த இடத்துல டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த கில்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இது மூணாவது கில் எக்கோ கிரீடுக்கு. ஸோ ஹையர் கில்ஸ் இப்போ தான் இவர் எடுத்துட்டு இருக்காரு. செம்ம லீட் எக்கோ கிரீட் இனிஷியலாகவே எடுத்துக்கிறது பார்க்குறோம். 7 வச்சு பயங்கரமான ஒரு லீட் எடுத்திருக்காரு. கர்சேகா அவர் ஸ்டார்டிங் வந்தாரு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி அப்படி தலை என்ன டிராபிக் கோன்ல வச்சிருக்காரு பயங்கரமா. சோ பாக்கலாமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. மீன்வேல் நம்மளோட ஸ்குவாட் வந்து எல்லாருமே உள்ள வராங்க. கோஸ்டர்ஸ் இனி ஜோனுக்கு ஒரு ஐடியாவே இல்ல போல. ஓபி நிஞ்சா கிளம்பிட்டாரு அவர் பாட்டுக்கு அப்படியே டாஷியால கிளம்பிட்டாரு. சரி ஓகே இவனும் அடிக்கிற மாதிரி தெரியல நம்மளும் அவர் அடிக்கிற மாதிரி தெரியல நம்ம கிளம்பிடுவோம் நம்ம ஜோனுக்கு போயிடலாம் சொல்லிட்டு பிளான போட்டு டப்பு டப்பு போட்டு கிளம்பிட்டாரு டாஷியா எடுத்துட்டு. பட் அவருக்கு டாஷ் கிடந்த ஹிட் மேன் பார்வேஸ் கணத்துட்டாரு. பார்வேஸ் கேன் ஹஸ் பீன் எலிமினேட்டட் பை அவர் பேர் என்னப்பா ஜனாவா. ஜனாச்சில ஒரு கில் எடுத்தார்ல ஸ்டார்டிங் எஸ் அவர் ஒரு கில் எடுத்தார். எஸ் ப்ரோ டார்க் கதிர் காட்டுங்க டார்க் கதிர் காட்டுறதா ஒரே செகண்ட் இருங்க ப்ரோ ஃபைட்டர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆதித்யம் கூட ஒரு கில் எடுத்தாரு. அதே மாதிரி பர்வேஸ் கான் ஒருத்தர் கில் பண்ணாரு. யார் எக்ஸாக்டில் ஹிட்மேனா இல்லை இவர் பக்கம் டிஹெச்ஓ ஓட்டி இவர் தான் இவர் தான் இவர் தான் இவர் தான் அருமை அருமை அருமையான ஆட்டக்காரர். அடுத்த ஒரு நேடை போட்டு அடுத்த ஒருத்தரையும் முடித்து விடுகிறார் என்று தெரிகிறதுலேருந்து டிஹெச்ஓடியா இல்லை டிவிஎஸ் ஓகே இவர் இல்லை டிஹெச்ஓடி தான் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இவர் தான் மேபி டஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். குரங்கு கூப்பிட்டு இருக்காங்க நீ அங்கே இருக்கிறீங்க டார்க் கதி டார்க் கத்திட்டு கேட்குறீங்களா ஒரே சேர்ந்து கைஸ் டார்க் கத்திட்டு எத்தனாவது பிளேயர்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. கதிர் 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 ஓகே ஸ்ட்ரீம் டிலே இருக்கா அப்புறம் எஸ் ஸ்ட்ரீம் டிலே கைஸ் டார்க் கதிர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்வழி பயணத்தில் நோரப்னா சுற்றி வந்துட்டு இருக்காரு. அட்டைக்கப்பா போட்டு எல்லா போட்டையும் ஒரு கலர் மாற்றி வச்சுருக்காருப்பா கோழி கலரை மாட்டிச்சிருக்காரு எல்லா போட்டு. இங்கே ஒரு போட்டு அப்படி தான் கோழி கலர் இருக்குது அங்கே ஒரு போட்டு கோழி கலர் இருக்குது. இவர் எனக்கு தெரிஞ்சு கோழி கலர் இருக்க போட்டு தான் எடுத்து போவார் நினைக்கிறேன். ஸோ டக்குனு போட்டு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஹீரிங்கை போட்டுருக்காரு. டக்குனு ஒரு மெட்கிட்ட சுற்றிட்டாரு பட் பெயின் கிளரையும் போட்டு அடுத்த ஜோனை இவர் பிடிக்க வேண்டும் எப்படி பிடிக்க போவார் என்று பார்த்து கொண்டு தான் மக்களை பார்க்காம என்ன நடக்கிறது என்று. இங்கே வந்து சைக்கோ கில்லரும் நம்மளோட இவங்களுக்கும் ஒரு பகி போயிட்டு நடந்துட்டு இருக்குது. அபே ஆக்கியே ஸ்டுடியோ மேட்ச் கிளரா பர்வேஸ் கான் மைண்ட் யோர் லாங்குவேஜ் ப்ரோ இஃப் யூ நாட் மீன் கைண்ட்லி எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்ட்ரீம் தட்ஸ் பெட்டர் ஃபார் யூ.
ஸோ சாயங்கில டக்குன்னு இறங்குறாரு, டக்குன்னு போய் வந்து அந்த அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, டக்குனு இங்கே பக்கி எடுக்கிறாரு, என்ன பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் புரியல, டக்குன்னு பக்கி எடுக்கிறாரு கிளம்புறாரு. ஸோ ஹெச்பிகே ஹெச்கிங் அவர் நிற்கிறாரு, என்ன பண்ணுறாங்கன்னு இல்லை ப்ரோ, ரைசன் காட்டுங்க. ஹாய் ப்ரோ, எஸ் டெக் ஃபாக்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. ஒரே செகண்ட் ப்ரோ, இங்கே ஒரு ஃபைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கிக்கும் பக்கிக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது, அதை தான் நாங்கள் பாட்டோ இருக்கிற. நம்மளோட சைக்கிள் முன்னாடி ஓடி ஆர்ன் போட்டே போயிட்டு இருக்காரு, ஹெச்பிகே பின்னாடி இருந்து ஆர்ன் போட்டே வந்துட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாங்கன்னு இல்லை ரெண்டு பேருமே. அடிச்சுக்கணும் அடிக்க சொன்னால் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, காரை லாக் பண்ணிட்டாரு, லாக் பண்ணி தலையிலே போட்டு, ஐயோ போயிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு, ஐயோ எஸ்கேப் ஆயிட்டாருப்பா, கார் லாக்கெல்லாம் போட்டு வைக்கிறாரு பட் எஸ்கேப் ஆயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியவில்லை, ஒன்னும் செய்ய இயலவில்லை. ஏன் எனக்கு ஸ்ட்ரீமில் ஒரு மாதிரி பஃபரிங் ஆகிறது இல்லை எக்ஸாக்டா? ஸோ ஓகே, ரைசன் நீங்கள் கேட்டுருங்க. ஸோ ரைசன் காமிச்சலாம், ரைசன்லப்பா, ரைஸ் ராசி ஒயின் இவர் தான் எனக்கு நீங்கள் கேட்குறது சார், ஆர்சி ஒயின் இங்கே இருக்காரு. ஸோ அவர் இங்கே அப்படி ரொட்டேட் பண்ணிருக்காருன்னா நம்மளோட அந்த ஜோனோட எஜ்ஜில் அப்படியே கொஞ்சம் இந்த ஹையர் எஜ்ஜில் எடுத்துருவாங்க, ஸ்கூல் பக்கமாக வர ஒரு வழியில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. டீம் ஜெயஸ் ரவாபி ஆதித்யாவை தூக்கி விட்டார், அருமையான ஒரு நேட் சட்டு, அருமை 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 அருமையான ஒரு நேட் சார் போட்டு தூக்கிட்டாரு, டப்புன்னு தூக்கிட்டு டக்குன்னு உள்ள வர்றாரு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு பேண்ட் இருக்குது, ஒரு வெள்ளை கலர் பேண்ட், ஒரு நேட் பார்க்கு பார், நேட் மிஸ் பண்ணிட்டு போல அங்கிருந்தது, டப்புன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த அவரை தூக்கணும்னு சொல்லிட்டு டக்கு டக்குனு அவரோட பொட்டி எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டார் போல, பட் நேரை வச்சு முடிச்சிருக்காரு. எப்படி இது நடந்தது என்று தெரியவில்லை, காரில் வந்திருப்பாரா இல்லை என்ன பண்ணார் எக்ஸாக்டாக எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ டக்குன்னு வந்து ஹெல்மெட் ஆட்டாங்க, 77 மெம்பர்ஸ் இன்னும் அலைவாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஐஎஸ் கிட் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ கிட் ஆல்மோஸ்ட் 3 கில்ஸோட இருந்தார். ஸோ டக்குனு இப்போ கில் ஃபீடன்ஸ் யார் தெரியல, தெரிஞ்சு ரேங்க் விட்டு நினைக்கிறேன். ப்ரோ ஷோட்டி டெல்டா டெவில் பேசா அடிச்சு வாயில ஒட்டச்சிருக்காரு, அதே தான் மரியாதையை பேசுங்க, ஏன் அப்படி பண்றீங்க, என்கிட்ட ஏன் இது பண்றீங்க, டெல்டா டெவில் எஸ் டெல்டா டெவில் காமிச்சாரன் பாய் கரெக்டாக சொல்லுங்க ப்ரோ, சாண்ட் டெவில் ப்ரோ, டெல்டா டெவில் இங்கே இருக்காரு, ஆ இங்கே இருக்காரு, ஓகே ஓகே, டெல்டா டெவில் ஓ, டெல்டா நிறைய பேர் இருக்காங்க, டெல்டா உல்ஃப் வந்திருக்காரு, டெல்டா டெவில் வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, எஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ டெல்டா டெவில் வந்து ஃபியூல் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் ப்ரோ, ஒரே இடத்துல நின்றுருக்காரு, இல்லைனா யாரா வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லை என்னன்னு தெரியல, ரொம்ப அமைதியாக ஒரே இடத்துல அப்படியே அசராம நின்றுருக்காரு. கோஸ்ட் விக் பார்த்தீங்கன்னா ஜான் விக் மாதிரி நம்ம தாட்டியோட அடிச்சு தூக்கிட்டாரு, கோஸ்ட் விக் அருமையாக ஒரு கிட்ட எடுக்கிறார். ஸோ எக்கோ கிரீட் தான் தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வின்னராக இருப்பாரா இல்லை வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு தெரியல. இன்ஃபேக்ட் கடைசி சோனில் தான் தெரியும் என்ன சம்பவம் நடக்க போகுது, ஸ்பிட் ஃபயர் ஆப்போசிட்ல வர ஆப்போசிட்ல வர அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாய் சொல்லிட்டு ஹாய் ஹாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, டக்குனு அவரை பார்க்குறாரு, அவங்க அதாவது இறங்கி ஏதாவது வராரா இல்லை ஏதாவது ஓடி வராரா இல்லை டக்குனு அடிக்கலான்னு பிளான் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு டக்குனு யாருமே இல்லை, பீஸ் மில்லர் ரோட கிராஸ் பண்ணுறது செக் பண்ணிட்டாரு, நம்மளோட கோஸ்ட் வீக் டக்குனு போய் ஏற்ற ட்ரை பண்ணுறாரு, நம்மளோட கோஸ்ட் வீக் பீஸ் அடிப்பாரான்னு பார்க்கலாம், லேட்ஸி கைஸ் இல்லை பீஸ் தெரியல நீங்கள் பீஸ் அடிச்சு ஓடிட்டாரு, ஓ பீஸ் வந்து கதை காரில் போயிட்டு போல அடைங்கப்பா, கார் எனக்கு இங்கே லோட பார்க்கல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, டெல்டா கிங் மேலே நின்றுருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் வந்து அடிச்சுக்கலாம், பிக் ஃபேன் போகோபி, பிக் ஃபேன் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, வாங்க வணக்கம். 100 பேருக்குமே கார் இருக்கா என்ன எனக்கு தெரியலையே, 100 பேருக்குலாம் கார் இருக்கு, எல்லாரும் கார் சுற்றி இருக்காங்கண்ணா என்னன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு 75 பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 25 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் வினாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன் செகண்ட் நான் வந்து ரூல்ஸ் சொல்கிறேன், நேட் ஸ்மோக் ஸ்டன்ஸ் கேஸ் கேன் அண்ட் ஆல்சோ உங்களோட மீலி வெப்பன் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்பன் புல்லட் ஷூட் பண்ணுற மாதிரி இன்க்ளூடிங் க்ராஸ் பார் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளார் ட்ராப் எடுக்கக்கூடாது, ஃப்ளாரோட கன்ஸ் தூக்கக்கூடாது, ஃப்ளார் அடிக்கக்கூடாது, பிஆர்டிஎம் எடுக்கக்கூடாது, முக்கியமான விஷயம் பிஆர்டிஎம் எடுக்கவே கூடாது. ஆட்டி தாழ் தலாட்டி டெல்டா கிங்கை துரத்திட்டு போகிறாரு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா இடத்த மாற்றுறாரு நம்ம டெல்டா கிங், டக்குன்னு ரொட்டேட் போட்டு வழியில் வழியை காவல் வழி சுற்றி வரலாமா இருக்காரு, சக்குன்னு ரொட்டேஷன் போட்டு இங்கே வராரு, என்னமோ தேர்றாரு என்ன பண்ணுறாரு, டக்கு டெல்டா என்னையா பக்கி எடுத்தாரு, ஓனோ ஓனோ அட்டி தானடி தலையில அட்டி வச்சுட்டாரு, தலையில அட்டி இதுக்கு மேலே அட்டி விழுகும், ஓனோ நின்ட்டாரு, வந்தாரு உல்ஃபே அட்டி போலி வேற லெவல், அருமையான சாட் பை டேஸ் டிஜிஎஸ் உல்ஃபே, அருமையான சாட் எம்சிஎஸ் மேடி கிறது கோகு ஓபி யார் யார். ஸோ எம்சிஎஸ் மேடி பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு தான் தான் வந்தோம், ஸ்கிரிப்ட் படி நான் தான் அவன் அடிக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, டேச்சு உல்ஃபே ஏன் பக்கியே படத்துக்கு சொல்லிட்டு தலையில ஒன்று வச்சுட்டாரு, பேனோட அதோட முடிஞ்சது, சோலி முடிஞ்சது, வாய்ஸ் பிரேக்கிங் என்னன்னு தெரியலையே ப்ரோ எனக்கு எக்ஸாக்டா. எக்ஸாக்டாக தெரியல எதனால அப்படி வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணுங்க, சிவக்ஸ்டன் ரெட்டி சூர்யா தூக்குறாங்க, இந்த மேட்ச் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக அது என்னங்கிறது பார்க்குங்க. ஸோ ஏஜி சிவக்ஸ்டன் ரெட்டி சூர்யா தூக்கிறாங்க காய்ஸ், ஆஃப்டர் திஸ் மேட்ச் நான் வந்து ஸ்ட்ரீமை கட் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன், டக்குன்னு கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு விண்டோ கேப் தான் இருக்கும், டக்குனு ஸ்டார்ட் ஆயிரும், வெயிட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அந்த ஆடியோ இஷ்யூ இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க காய்ஸ் எப்படிங்கிறது பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஏசி சிவக்ஸ்டன் ஃபியூல் போட்டுருக்காரு போல், அருமையாக கொஞ்சம் ஃபியூல் போட்டுருக்காரு. ஐஎன்டி கானோ மீன்வெல் பார்த்தீங்கன்னா நம்ம முடிமகுல வந்து அடிச்சாரு. ஸோ ஐஎன்டி கனு கிட்ட போயிடலாம், என்னன்னு தெரியல காய்ஸ், காலிலேருந்து நல்லா இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஐஎன்டி கனு
இவரால் இதுவாக இருக்குமோ? ஹலோ ஹலோ ஹலோ, இப்போ ஓகேவா? மைக்கை கழட்டிய மாட்டிட்டேன், இதுக்கு மேலே என்ன ஆகும் தெரியலையே. ஐ கேன் பி யுவர் மாடரேட்டர் ப்ரோ, யூ ஹவ் டு ஆஸ்க் வித் டிஎம் ஃபால்கன் ப்ரோ. ஸோ ரைசன், ஐயோ தவறி விழுந்துட்டார் போகிற, கீழே விழுந்து இறந்துட்டார்ப்பா அவர். ஸோ நெக்ஸ்ட் ஜோனை போட்டுருச்சு ரொசாக் பக்கமாக. அட்டேங்கப்பா வேற லெவலில் ரெண்டாகுமே இந்த இடத்துல. 70 பேர் இருக்காங்கப்பா இந்த ஜோனுக்கு. அல்ட்ரா மீன் ரக்ஷத்தை தூக்கிட்டாங்கப்பா. ஐஎன் அல்ட்ரான் அருமையாக வந்து ரக்ஷத்தை தூக்கி விட்டார்கள். காரில் போக போகவே ஒரு சின்ன ஒரு அப்படியே லிஃப்ட் குக்கமாக இருந்து டக்குன்னு தூக்கி போயிட்டார் போல. டக்குன்னு அவரோடைய 21 பேட்டேஜ் 4 ஃபஸ்ட் அடிச்சிருக்காருப்பா ஐஎன் அல்ட்ரான். நம்மளோட எக்கோ கிரீடங்க, நம்மளோட ஸ்டார் பிளேயர், 3 கில் எடுத்த ஒரு பிளேயர். எங்கே அவர் எங்கே போனார்னே தெரியல. கிரீட் கிரீட் வந்து தேடிட்டு இருக்காரு எங்கே அனிமின்னு சொல்லி. பின்னாடி வர்றது பாட்டார் போல ஒருத்தர். ஸோ என்னது இவர், ஏய் என்னையா டீம் அப் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்லை ஆர்ஆர் ஃபார் கல்சிக்கி அண்ட் எக்கோ கிரீட் இஸ் டீமிங் அப் கை. சேம் வெஹிக்கிள் போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே தெரியவில்லை டக்குன்னு. கொஞ்சம் இதை என்னங்க இதை பார்த்து சொல்லுங்கப்பா, இதெல்லாம் பாசிபிளா? இதெல்லாம் நடத்தலாமா? இப்படிலாம் பண்ணலாமா? ஃபாக்கின் ப்ரோ ஆர் யூ தேர்? இஃப் யூ ஆர் தேர் மீன்ஸ் கைண்ட்லி ஷார்ட் அவுட் திஸ் இஸ்யூ. 90 and 92 ஆர் டீமிங் அப் ஐ திங்க் ஸோ. இல்லை இறங்கிட்டார்ப்பா, இறங்கிட்டார் பார்த்தோன்னே இறங்கிட்டார். ஐ திங்க் ஸோ ஸ்ட்ரீமை பார்த்து இறங்கிட்டார்னு நினைக்கிறேன். இல்லை கார் விட்டு ஏற்ற போகிறாரு இதில். டக்குனு ஏதோ பண்ண போகிறாங்க. இத்தனை நேரம் ஒட்டுக்க வந்தவங்க டக்குன்னு ஏதோ பார்த்துட்டாங்க போல, ஸ்ட்ரீமை பார்த்தாங்க போல. இல்லை இது இதெல்லாம் வந்து கணக்கிலே வராது கைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் சொல்லிட்டு இருந்தேன். டக்குனு எதாவே பண்ணிட்டு பண்ணுறீங்க, எல்லாம் ரொம்ப தப்பு தப்பு கைஸ், தப்பு கைஸ். டக்குன்னு டக்குன்னு ஸ்ட்ரீமில் காமிச்சோன்னே டக்குனு நீங்கள் வந்து இறக்கி விட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஓடியல்ஸ் வந்துக்கலாம், தப்பே கிடையாது. நான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் கைஸ், ஜஸ்ட் செக் தம் சேனல் டபிள்யூ. ஜஸ்ட் சொல்லியிருங்க நம்மளோட ஃபாக்கன் ரோட்டை, நம்மளோட 90 and 92 மெம்பர்ஸ் ஆஃப் எக்கோ கிரீட் அண்ட் ஆல்சோ ஆர் ஆர் ஃபோர் கர்ஜிக்கு சரியில்லை கார் விட்டு தூக்கிட்டார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்துங்க, ஸ்லோவாக பேசு ப்ரோ, ஸ்லோவாக பேசுறதா? ஓகே ஓகே ப்ரோ, கொஞ்சம் அது மட்டும் செக் பண்ணுங்க ப்ரோ கொஞ்சம் என்னங்கிறது. ஸோ சபரி மீன் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெக்கர் ஆகாஷை தூக்கிட்டாங்க. ஸோ வெக்கர் ஆகாஷை தூக்கிட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஷான் எஃப்டி டபிள்யூ ப்ரோ. ஸ்லோவாக பேசினா கரெக்டாக இருக்குதா? இல்லை ரொம்ப இல்லை கரெக்டாக இருக்குதா? இப்போ தெரியல எக்ஸாக்டாக இல்லைங்க. நான் கைஸ் நான் செக் பண்ணிக்கிறேன், இதுக்கும் லைவை செக் பண்ண கரெக்டாக இருக்கும். ஏ இல்லை கைஸ், வாய்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சு கைஸ், மைக்கை கழட்டி மாட்டேன், கரெக்டாக ஆயிடுச்சு. ஓகே ஓகே நைஸ். ஸோ ஓகே கைஸ், டவுன் டு டாப் 60 மெம்பர்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ 60 பேர் இருக்கிறாங்க. ஸோ நடுவில் ஒரு 2-3 ஃபைட்டை காட்ட முடியலனால, பிகாஸ் டிஸ்குவாலிஃபைட் இஃப் தேர் டீமிங் அப். இல்லை நான் லைவ்ல காமிச்சேன், ரெண்டு பேரும் ஒரே காரில் உட்காந்துருக்காங்க, அவங்க ஸ்மோக் எடுக்கிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. நைட் கிங் ஒருத்தர் தூக்கிட்டா இருப்பா. ஐயோ நைட் கிங் ஃபர்ஸ்ட் கில்லே நான் காமிக்கல, இந்த கில்லையும் காட்ட முடியாமல் போயிருமோ? ஆர்சி நைட் கிங் எங்கே இருக்காரு நைட் கிங் ப்ரோ? ஆர்சி நைட் கிங் ப்ரோ காணவில்லை, என்ன மாறி ஆகுது எனக்கு? இப்போ வாய்ஸ் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஓகே ப்ரோ. ஹேக் இருக்கானா? ஹேக் யாரு? ஹேக்கரா? இதுக்கு எதுக்கு யா ஹேக்கரு? மீலிங் மேட்ச்க்கு எப்படி ஹேக்கர் வருவான்? அப்படியே ஹேக்கர் இருந்தாலும் என்னையா பண்ணுவான் மீலிங் மேட்ச்ல? நீயா கான்செப்டே எல்லாம் சொல்லிட்டு போறீங்க ஹேக்கர்னு? சரி ஓகே, நம்ம நைட் கிங் ப்ரோ எங்க பாருக்காரு? எனக்கு இதை காட்டவே இல்லை, எனக்கு எதாவது தெரியுதா? இல்லை எங்க தெரியுதா பாருங்க கொஞ்சம், எனக்கு எதுவும் தெரியல. இப்போ இங்கிருக்காருப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நைட், ஓ இவங்க பட்டாளமே இங்கே தான் இறங்கிருக்கு. கார் ஃப்ளையிங்கா? கார் ஃப்ளையிங்கா? யார் கார் ஃப்ளையிங்கு? ஏதாவது நேம் தெரியுதா? இல்லை எங்கேன்னு சொல்லுங்க, நான் வந்து பார்க்குறேன். எந்த கார் ஃப்ளைங்க? லொக்கேஷன், லொக்கேஷன் சொல்லுங்கப்பா. லொக்கேஷன் சொன்னால் தானே எனக்கு தெரியும், நானும் அப்போ தான் ஸ்பெக்டேட் பண்ண முடியும். ஏ எனக்கு எல்லாம் ஹேக்கர் பார்க்கணும் ஆசையாக இருக்கியா? டக்குன்னு சொல்லுங்க. அதாவது ஐ மேம் ஈகர்லி வில்லிங் டு சீ த ஃப்ளையிங் கார்ஸ். எனக்கு இது இப்போ கார் பறக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் எந்த லொக்கேஷன் சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் அந்த இடத்துல போய் ஸ்பெக்டிங்க போட்டேன். டக்குன்னு அஜித் ஒரு நேடு வருது, அருமை அருமையான நேடு போய் எக்ஸிபி அமித்ஸ்ட் அம்ம நேடுல டக்குன்னு இறங்க ஒரு நேரம் போட்டு விட்டார். டக்குன்னு முடிச்சு விட்டாங்க எக்ஸிபி அமித்ஸ்ட் சரியான ஐக்கு யூஸ் பண்ணுற இடத்துல. குரகு குப்பன் கோயிங் டவுன் பிலோஸ் வேதா நேரம் போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா டக்குனு ரிஜெல்லாம் ஓட்டிருக்காங்க. இங்க ஒரு படையே கிளம்பி வந்துட்டு இருக்கு கைஸ், ஒரு ஏர்ட்ராப்மே வந்துட்டு இருக்குது. யாரு ஃப்ளையிங் கார்? இங்க எது ஃப்ளையிங் கார்மே தெரியல எனக்கு. ஒருவேளை நீங்க ரிஜ்ல பாக்குறது பார்த்து ஃப்ளையிங் கார்னு சொல்லிட்டீங்களா? எல்லாரும் இங்கே தான் வந்திருக்காங்க, வேறு யாரும் இல்லையே. வேறு யாரும் இருக்காங்களே? 52 பேர் தெரிஞ்சு வந்து 40 பேர் இங்கே தான் இருப்பாங்க போல. ஸ்பீடாக போடுறாங்க ப்ரோ, ஸ்பீடாக ஓடுறாங்க, ஸ்பீடாக ஓடுறாங்க. அது டிட் யூ நோட்டீஸ் எனி ஒன் எம்சிஎஸ் மேடி யாரோ விட்டு தூக்கிட்டாங்க. ஆஸ் எம்சிஎஸ் மேடி எங்கேப்பா தூக்கிருக்கீங்க? ஐயோ அப்பா இது என்ன இவ்வளோ இதாக இருக்குது, ரெண்டர் ஆகுது காய்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ரெண்டர், வேற லெவல் ரெண்டர் ஆகுது. அபு என்னமோ பண்ணுறாங்க, அபு ஏர்ட்ராப்பில் இருந்து ஏதோ அடிக்கிறார்கள். என்ன அடிக்கிறார்கள் பார்த்தா டக்குன்னு ஒரு வெஸ்ட்டு, ஒரு பேக் பேக், ஒரு கன் எடுத்து விடுகிறார்கள். M249 கன் ஹாஸ் பீன் டுக்குட் பை தம்.
M24N கண்ணை எதுக்கு எடுத்தார் என்று தெரியவில்லை. அபு அபு டக்குன்னு பார்த்தீங்கன்னா M24N கண்ணு எடுக்கிறார். யார் எடுத்து சுற்றக்கூடாது கா எடுத்திருக்காரா இல்லை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டவுன் தான். பிளேஸ் உள்ள டர்போ கிங் நாக்கு டக்குன்னு அபு கிங் என்ன பண்ண போறாரு தெரியல. எக்ஸாக்ட் பண்ண போறாரு ஏதோ பண்ணுறாரு எக்ஸாக்ட் தெரியல. கோ ஸ்டார் ஷார்ஸோ பிளேஸ் உள்ள நாக்கு அடுத்தது பிளே பிளேஸ் உள்ளாங்க டிவிஎஸ் சைட் நாக்காரு என்ன ஹெச்ஏசி அவர் போட்ட ஒரு நேரில் முடிஞ்சா எக்ஸிபி ஆஃப் திஸ் மீன் ஆர் எஃப் ஆட சோல் பாய் தூக்கிட்டாங்க பாய்ஸ். எஸ் ப்ரோ ப்ரோ நீங்க உங்க கிட்ட இப்ப காட்டுறேன் நீங்க யாருன்னு சொன்னீங்க நானும் கொஞ்சம் பாத்துக்குவேன் இல்லனா ஜஸ்ட் நீங்க எந்த லொகேஷன் சொன்னீங்க ஜஸ்ட் அங்க போய் ஒரு ஸ்பெக்டேட்டர் போட்டு வருவேன் யார் நானாச்சு கண்டுபிடிச்சிக்குவேன் அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் பாருங்க எலிக்ஸ் பிளஸ் வந்து ஓடிட்டு இருக்காரு சிவக்சன் சர்ச்சிங் லீத்தல் சிஎஸ் எங்க பாருக்காரு எங்கப்பா அவர் எங்கேயே போட்டிருக்காரு யாரையோ லீத்தல் சிஎஸ் இங்க இங்க தான் இருந்தார் போல இங்க தான் பாட்டுக்காரு டெக் உல்ஃப் ஓகே காதி குடுத்து தூக்கிட்டாரு டக்கு நேரம் போட்டு எங்கே இருக்கிறார் போல நீயே டெல்டா டெவில் ஈவெண்ட் டெல்டா டெவில் இருங்க பாக்குறேன் டெல்டா டெவில் எங்கே தானா இந்த சம்பவம் தானா இருங்க பார்க்கலாம் யார் கார் ஓட்டி இறங்கி கைஸ் ஒரு கார் புகஞ்சிட்டு இருக்கு கைஸ் அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ஒட்டுக்கா வராங்க தடை அதை உடைக்கிற மாதிரி அயன் ஸ்பிரிட் ஃபயர் ஆர் ஆர் ஃபோர் கோப்ரா ஹெக்ஸ் ஸ்வேதா ஹெக்ஸ் வேதா என்ன மீனால் பி சோல் டிஎச்ஓட ஒயிட் பீட தூக்கிட்டாங்கப்பா காரில் வர வரவே நம்ம பிஹெச் சோல் வந்து அழகாக தூக்கிட்டு வர வேற லெவல் ஸோ பார்க்கலாம் என்ன ஸோ 47 சொன்னாங்க இந்த சோனுக்கு அஞ்சாவது சோனுக்கு 47 பேர் வேற லெவல் ரெண்டு காரில் ஆளுக்கு ஒரு பக்கமாக கார் எடுத்துக்கிறது நம்ம பாட்டு இருக்கோம் எத்தனை கார் இருக்குது நம்ம இறங்கல எல்லாருமே கார் வச்சிருக்காங்க ஏதோ சம்பவம் நடக்கு நல்ல ஸ்மோக்லாம் போட்டிருக்காங்க ஆபு எக்ஸ்ஜிபி செமிஸ்ட் எல்லாமே சரண் வந்திருக்காரு நம்ம டெல்டா டேபிள் டெல்டா டேபிள் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து அப்படியே பக்கியில் போயிட்டு இருக்காரு வேற லெவல் பண்ணுறாரு ஆர் எஃப் வேணாம் அவரும் ஓகே எல்லாருமே காரில் தான் போகிறாங்க யாரும் நடந்து போகிற மாதிரி தெரியல ப்ரோ ஸ்பீடாக் போடுறவங்க கார் எடுக்க மாட்டாங்க எல்லாம் லாஜிக் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் வந்து ஸ்பீடாக் போட்ட மாதிரி தெரியலையே நார்மலாக தான் ஓடுறாரு ஒரு லூட் பண்ணுறனால இல்லையா இல்லையே இவரெல்லாம் பார்த்து ஸ்பீடாக் மாதிரியான தோணலையே கைஸ் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் கைஸ் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் லெட்ஸ் சீ கைஸ் நடக்குது பாருங்க நானே காமிச்சாங்க டிஎச் எக்ஸோட் அவருக்கார் இவரோட உட்காந்துருக்காரு தடாலடி தூக்குறாங்க நம்மளோட ஷார்ட்ஸ் ட்ரீ என்னையா நடக்குது இங்க காரெல்லாம் இறங்கி ஓட வேண்டியதா ப்ரோ வாய்ஸ் பிரேக்கிங் மறுபடியுமா பிரேக் ஆகுது கைஸ் ரெண்டரான பிரேக் ஆகும் கைஸ் அவ்வளோதான் ரெண்டர் ஆகுது அவ்வளோதான் கான்செப்ட் ரெண்டு பிரேக் ஆகாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஏ என்ன காரை கரப்பம்பூச்சி மேலே கவுத்திருக்கீங்க ஓ இவர் தான் இவர் கார் தான் போல காரை கரப்பம்பூச்சி இருக்காரு வெயிட்டிங் போட்டுருக்காரு கைஸ் அது வாய்ஸ் பிரேக்கில் நம்மளோட லைவ்ல எனக்கு ரெண்டர் ஆகிறதுனால என்னோட வாய்ஸ் கட்டாய் கட்டாய் வரும் அவ்வளோதான் கான்செப்ட்டாங்க ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகிற மாதிரி இங்கே வாய்ஸில் பிட்ரேட் ட்ராப் ஆகி வரும் அவ்வளோதான் கைஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஒன் ஸ்மூத் ஆயிடுச்சுனா உங்களுக்கு ரெண்டர் ஆகாது நான் கொஞ்சம் ஹையர் லெவலில் கட்டுறேன் உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கும் 67 எஸ் ஸோ டவுன் டு 42 மெம்பர்ஸ் நம்ம இங்கே பாட்டோ இருக்கும் கைஸ் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு யார் வின் பண்ண போறா ஃப்ராஸ்ட் ரீட்டா அதான் இஷ்யூன்னு நான் நினைக்கிறேன் கேம் ரீசெட் பண்றதா ஆஃப்டர் திஸ் மேட்ச் ரீசெட் பண்ணிடுறேன் ப்ரோ இந்த மேட்ச் இப்பத்தி முடிட்டேனா நான் கில் ஃபீட மிஸ் பண்ண கூடாது இல்ல அதுக்காக குரங்கு குப்பன் கா டார்க் கதிரை தூக்கி விட்டார் அருமை அருமையான ஆட்டக்கார டார்க் கதிரை வந்து தூக்கி விட்டார் டார்க் கதிரை இனிஷியலாவே நல்ல ஒரு கில்ஸ் எடுத்த ஒரு பர்சனவே வந்து பாத்தீங்கன்னா டாலடி தடாலடி வச்சு தூக்கிட்டாரு காரோட வச்சு தூக்கிட்டாரு நம்மளோட குரங்கு குப்பன் எங்க இருக்காரு அவர் குரங்கு குப்பன் காணவே இல்லையே அதை ஓடிட்டு இருக்காரு பாருங்க 52 குரங்கு குப்பன் இஸ் ஹியர் சோ வாட் வி கேன் வி காட் கேன் வி டூ ப்ரோ வுல்ஃப் கார்ல எனிமி ஏறிட்டான் சோ வாட் கேன் வி டூ எல்லாம் ஓகே ப்ரோ இதே ஒருத்தவங்க டீம் அப் பண்ணிட்டு ப்ரோ அவங்க காலையில் ஏறிட்டாங்க சொன்னா என்ன ப்ரோ பண்ண முடியும் எல்லாரும் இதே மாதிரி சொன்னா நாங்கள் என்ன ப்ரோ பண்ண முடியும் அதே நீங்க சொல்லுங்க ப்ரோ டே டூ டீம் அப் சரி ஓகே ஓகே இப்போ இதே மாதிரி இப்போ வந்து நானும் அதே மாதிரி சொல்றேன் இப்போ யாராவது வந்து வராங்க சரிங்களா அவங்க டீம் அப் பண்ணிட்டாங்க டீம் அப் பண்ணிட்டு ப்ரோ இல்லை ப்ரோ அவர் வந்து டக்குனு கார் ஏறிட்டா ப்ரோ பக்கத்தில் ஒரு கெட்டி கொடுத்தாரு ப்ரோ அப்படின்னு ஒரு காரத்தை சொன்னார்னா நம்மளோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க வின்னர்ஸ் யாருன்னு நம்ம இது பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்றேன் அப்படிலாம் ஏற விடக்கூடாது கார் ஸ்பீடாக தான் ஓட்டுறீங்க ஸ்லோவாக ஓட்டுறீங்க எக்கோ கிரேட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கில் எடுத்து சாதனை படிக்கிறார் என்ன தெரியல எக்கோ கிரேட் பயங்கரமான கில்ஸாக எடுத்துட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு எக்கோ கிரேட் வந்து வேறு லெவலில் டிரைவிங் ஓட்டுற 5 கில் எடுத்துக்காருப்பா சைக்கோ கிளர் ஒரு நேரம் போட்டு ஒருத்தர் முடிச்சிருக்காரு அதையும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாரும் காரை வச்சு ஓட்டும்போது யாரோ ஒருத்தர் அல்டிமேட் 37 பேர் ஏழாவது ஜோனுக்கு அருமையான ஆட்டம் யாருக்கெல்லாம் ரெண்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரெண்டாகுது கேப்டன் அவரிக்கா அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு அங்கேயும் ஒரு நேர் வருது கேப்டன் அவரிக்கா பட் வேடிக்கை இருக்கிற தாண்டி போயிடுச்சு ஆண்டிக்கான லீத்தல் மீன் டெல்டா உல்ஃப தூக்கிட்டாங்க கைஸ் டெல்டா உல்ஃப் ஹஸ் பீன் எலிமினேட்டட் டவுன் டு 30 நெக்ஸ்ட் மேட்ச் வென் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப்டர் திஸ் மேட்ச் ப்ரோ இந்த மேட்ச்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ ப்ரோ ஃபெஸ் ஹெல்மெட் வெஸ்ட்டில் ஹெல்மெட் வெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் ப்ரோ ட்ராப் கன் அபு எடுத்திருந்தார் அபுவோட பொட்டியில் நான் ட்ராப் கன்னை பார்த்தேன் M249 அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தார் அதனால தான் நான் அதை யோசிக்கிறேன் அதை எடுக்கலாமா வேணாமான்னு ப்ரோ 41 லெவன் லாஸ் சொன்னா 36 அலைவ் ப்ரோ
எக்கோ கிரீட் ஓபிஎஸ் சார்ஜர் தேர்ட் பை ஏ எக்ஸிபி அமதிஸ்ட் அவர் அவர் பங்குக்கு நல்லா பண்றாரு. அந்த எக்ஸிபி அமதிஸ்ட் அவர் சீரிஸ் அவர் நல்லா விளையாடுறாரு. பாருங்களேன் நேடு போட்டு முடிச்சிருக்காரு, நேடு போட்டு முடிச்சு கார் அவுட் ஏத்துறாரு. இங்க ஒரு டெத் ரேஸ் நடக்குது கை சீரிஸா. நம்மளோட ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட் டூ பீரியஸ்ல நம்மளோட ரோமன் ஒரு ஒரு சின்ன ஒரு வளையத்துக்குள்ள கார் வச்சு ஓட்டி இடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நடந்து இங்க பாருங்க எப்படி ஒரு பட்டாளமே ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஆளுக்கு ஒரு கார்ல வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஜிஜி பாய்ஸ், ஜிஜி வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க நேடோ அங்க ரெட் ஜோன், இவங்களே ஒரு ரெட் ஜோன் ஆர்டிபிஷியல் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஜியூஸ் ரவாபி ஒன் எஸ்பி இருக்கிறாங்க, எங்கயா லைட்டா இடிச்சாலே ஒரு நாக்காயிரம் வரட்டுக்குது. நடு ரோட்ட வேற ஃபியூல் கேன் இறக்கி வச்சிருக்காங்க, டாபால் டூபில் ஏறி விளையாட்டு இருக்காங்க. இறக்கிட்டாங்க, இறக்கி வந்து நான் உட்காந்து மெட்கிட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம கால எருமடா எருண்டா மீலி கில் பண்ண முடியும் தான் ஃபிராஸ்ட், கால ஏறும்டா மீலி கில் பண்ண முடியும் தான் ஃபிராஸ்ட். பண்ணலாம் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம். ஸோ வேணாம்கும் லைஃப் இல்லை நேர் நேராக போடுறாங்க. ஒரு மாலை போட்டு ஓபினிச்சாவை காரில் வைத்து ஜலசமாதி பண்ணி விடுகிறார் நமது கேப்டன் அமெரிக்கா. அருமையாக வந்து அவரோட அந்த ஒரு ஐடியா யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா மாலி வந்து நீங்கள் என்ன தான் காரில் கரெக்டாகோ அடுத்தடுத்து நேர போட்டு ஓப் கிளம்சி அண்ட் இண்டி ஐஎன்டி கனுக்கு செம்மையாக டேக் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வேணாம் வட்டி வேணாம் நாக்கு ஓமிகா ஒரே நேரில் ரெண்டு நாக்கு சட்சத்திரி நாக்கு வேணாமும் நாக்கு ரெண்டு பேருமே தூக்கிட்டாரு நம்மளோட ஜியூஸ் ரவாபி. அடுத்த நேடு சைக்கோ கிளர் முடிஞ்சாரு, தீந்தார் இல்லை ஸ்மோக் நினைக்கிறாரு. ஜியூஸ் ரவாபி போட்ட ஸ்மோக்கு சுத்தி சுத்தி போயிட்டு இருக்காங்க. எக்கோ கிரீட் மீன்வல் வந்து அவரோட அஞ்சு கிலோ டாமினன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல நமக்கு பாட்டு இருக்கோம் டக்குனு ரிவர்ஸ் வந்து மெக்ஸி கில்லரை பாக்குறாரு. கில்லர் இடிச்சு நிப்பாட்டுறாரு, நான் பெயின் கிளர் போடுறாரு நீ எங்க கூட கம்பெனி கொடுக்குறாரு. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் போடுறாரு, இவர் பெயின் கிளர் போட்டுருக்காரு. இன்னும் யார் ரெண்டு பேர் பேசிச்சு மாதிரி இருக்கீங்க வேலையில் ஆப்ளிவேனோட அந்த தோரோப்பி கார்லாம் நின்று பார்த்தீங்களா அவரை தூக்கி விட்டாரு. கடைசியாக நூறாவது பிளேயர் அந்த ஆர் ஆர் ஃபோர் கிங் கோப்ரா இன்னும் அலைவாதப்பா இருக்காரு. ஸோ 30 பேரா வந்துட்டாங்க எட்டாவது ஜோனுக்கு. அடுத்து ஹீலிங் பேட்டில் யாருக்கான வின் காய்ஸ் என்ன நடக்க போகுது இல்லை. மீலி பேட்டில் நாங்கள் இது நம்ம கார் பேட்டில் மாதிரி போயிட்டு இருக்குது வேற லெவலில். நேட்ஸ் போஸ்டிங் டூ எம் எம்பி ஆக்சில் போட்டு நேட்ஸ் போது எல்லா பக்கம் போட்டு நேட்ஸ் ஸ்மோக்ஸ் போட்டு அட்டி நேட்ல போட்டு வேற லெவலில் எக்ஸ்வேத்தை கில் எடுக்கிறாங்க. ஹெக்ஸ்வேத்தா வந்து அப்படியே கட்டசி நடத்த நேட்ஸ் நெட்ஸாக டிராவல் பண்ணி வெறித்தனம் கிரித்தனம் காட்டுறாங்க. ஹெக்ஸ்வேத்தாவோட காரில் யாரோ ஏறிட்டாங்க போல இல்லை 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 வேற கார் சாரி சாரி இல்லை எக்ஸ்வேதா கார் எக்ஸ்வேதா தான் ஒரு காரில் இருக்காங்க. ஓ நோ எக்ஸ்வேதா ஒரு காரில் ஏறிக்காங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் கைஸ் ப்ரோ கன் பிக்கப் பண்ணல ப்ரோ ஐ எம் அபு தல லைவ்ல பாருங்க நானே பார்த்தேன் போட்டாங்க. நான் தான் ப்ரோ அப்படின்னாலும் கண்டு எடுத்தீங்கள ப்ரோ என்ன ப்ரோ நான் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணல அது வரைக்கும் ஐ அக்செப்டட். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை பேசிக்கோங்க, அவர் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் பேசிக்கோங்க எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கன் யூஸ் பண்ணல அதுக்கு நான் அஷூரன்ஸ், பட் கன் எடுத்தீங்க அது ஒன்றும் பண்ண முடியும். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை பேசிக்கோங்க அதை வந்து, பிகாஸ் ஆஸ் அ ஸ்ட்ரீமர் நான் நோட்டீஸ் தான் பண்ணுவேன், டெசிஷன் மேக்கிங் எல்லாம் மேனேஜ்மெண்ட் தான். என்னென்னவோ பண்ணுறாங்க கைஸ், கிங் கோப்ரா துரத்திட்டு இருக்காரு. யார் ஐஎன்டி கார், ஐஎன்டி கார் ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காரு, ஒளிஞ்சு விளாண்டுருக்காரு. டக்குனு கார் அடடா கிங் கோப்ரா ரிவர்ஸ் எடுத்ததே செத்துட்டாரு, அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சு அட்டுக்குது அவருக்கு. டக்குனு கிங் கோப்ரா கிட்ட எட்டு கில்லு கிடைக்குது கைஸ், சீரியஸ்லி ஹையர் ஸ்கில்ஸ் கைஸ் வேற லெவலில் இருக்குது கில்ஸ் அவர்கிட்ட. ஸோ கிங் கோப்ரா வந்துட்டா எட்டு கில் எடுத்து வச்சிருக்காரு, த லீடிங் மேன் வித் ஆல்மோஸ்ட் 8 கில்ஸ் இயர் கைஸ். ஸோ வேற லெவலில் ரன்னர் அப்பா எக்கோ கிரியேட் இருக்காரு. ஜோன் சிங்க் அப் ஆகுது நம்மளோட பிளே ஜோன். எனக்கு கிங் கோப்ரா மறந்துட்டார ஜோன் வரத எக்ஸிபி அமித்ஸ் அப்படி நடுவில் வந்து நின்றுட்டார்ப்பா. சரி பிரச்சனை வேணாம்னு சொல்லி நின்றுட்டாரு. அநியாயமா ஆர் ஆர் கேம் ஐயோ த ரெக்ஸ் ஐடி அநியாயமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் வந்து ஹீலிங் பெட்டில் போடலாம் சார். எக்ஸிபி அமித்ஸ் கதை கியா கேட்ட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எலிமினேட் ஆயிடுவார் நினைக்கிறேன். ஏதாவது ஹீலிங் பெட் போட எக்ஸிபி அமித்ஸ் டார்கெட் டர்போ ஸ்டேபர் ஹீலிங் போடுறாரு. நாலு பேருமே நாலா பக்கமாக ஹீலிங் போட்டுருக்காங்க. வாட் இஸ் அப்படிங்க என்ன நடக்குது தெரியல. ஓ நோ
எடுத்திருக்காரு. வேற இல்லை இல்லை, ஒன்று ரெண்டு அப்படி தான் எடுத்துக்கங்க, ரெண்டு மூணு ஆமாம். நாலு கிலோ எடுத்தது வந்து ஜியூஸ் ரவா போய் மட்டும் தான் அப்படின்னா இன்ஷியல் ஸ்டேஜ் நாலு கிலோ யாரும் எடுக்கல எடுக்கல. ஓகே சார், அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஆர் ஆர் ஃபோர் கிங் கோப்ரா, செகண்ட் பிளேஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் எக்கோ க்ரீட், அண்ட் தேர்ட் பிளேஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டீம் ஜியூஸ் ரவா ஓபி கைஸ். பார்ட்டிங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதானே, காமிச்சிடாமே எல்லாத்தோட கில்ஸும் காமிச்சிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் வந்து காமிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எகோ கிரேட் ஓபி, எஸ் எகோ கிரேட் ஓபி இந்த சேட் கைஸ், சேட் சேட் ஓபி இந்த சேட் கைஸ், 40 பாசிங் கமான் கைஸ், இட் லைக் பண்ணு கைஸ், மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் தி சேனல் கைஸ். எனக்கு என்னமோ வந்து கேம் வந்து லேக் ஆகுது நினைக்கிறேன். காங்கிராட்ஸ் டு தி வின்னர்ஸ். எஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா 100th பிளேயரா ஜாயின் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். கிரீட் வந்து எகோ கிரீட் வந்து செகண்ட் பிளேஸ், அண்ட் தேர்ட் பிளேஸ் இஸ் டீம் ஜியூஸ் ரவா ஓபி. இவங்க மூணு பேர் தான். நான் ஒரு கேம் ஒரு ரீசெட் பண்ணுறது இல்லாமான்னு பார்க்குறேன். பங்கு என்னமோ சொல்கிறாங்க ஏதோ, போ நமக்கு இது என்னென்னு தெரியல, அதனால் பண்ண வேணாம். ஓ கில் பேஸ்ட் ரேங்கிங் சார், ஆமாம் ப்ரோ ஆரோச்சோ ப்ரோ, இதில் பொசிஷன்ஸுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் கில்ஸ் தான் எடுக்கணும். இல்லை நம்ம எக்கோ கிரீடாக வேறு லெவலில் கில்ஸ் எடுத்தார் பார்த்தீங்கல்ல, இஸ் அவர் இல்லை ஃப்ராஸ் நைஸ் கமெண்ட்ரி திலகவதி நிதி பிரவீன், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த 11 சப்போர்ட் ப்ரோ, கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ கைஸ். இப்போ வாய்ஸ் ஓகேவா, கரெக்டாக இருக்குதா நம்ம வாய்ஸு? அது கொஞ்சம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ கைஸ், அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அந்த வாய்ஸ் கரகரன்னு கேட்டிருக்கோம். Thank you for the 11 support. 23 watching, 23 likes, 6.2. Let's aim for 30 likes, guys. After games, voice okay. அதான் அப்போ அந்த கேமோட ரெண்டு தான் போகல, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ, யாரக் ப்ரோ, யூ ஆர் ரைட். நான் ஃபஸ்ட்டு எஸ்எஃப்எக்ஸ் அதிகம் பண்ணல, எஸ்எஃப்எக்ஸ் அதிகம் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த காரோட வாய்ஸ் அருமையாக இல்லை, அருமையாக. கில் பேஸ்ட் ரேங்கிங் எஸ் எம்எஸ்டி ஜெய்ஹிசிங் ப்ரோ, கில் பேஸ்ட் ரேங்கிங்ஸ் ஒன்லி. அண்ட் கைஸ் இந்த மேட்சோட வின்னர்ஸ் கான்ட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் த நெக்ஸ்ட் மேட்ச், பிகாஸ் எல்லாத்துக்கும் ஃபேராக இருக்கணும். ஸோ வின் பண்ணவங்க ஆல்ரெடி ப்ரைஸ் மணி வின் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதனால் நெக்ஸ்ட் மேட்சோட வின்னர்ஸ் இந்த மேட்சோட வின்னர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. தென் ஐ வில் கோ வித் ஃபாக்கன் ப்ரோ, இங்கே இருக்காரு அந்த அந்த குரூப் எங்கே பார்க்குது, ஐயோ நான் எங்கே குரூப் பண்ணிச்சேன் தெரியல, ஃபாக்கன் ஃபாக்கன் குரூப் எங்கே இருக்காங்க, ஐயோ ஆ இங்கே தான் இருக்குது, கிவ் அவே ஈவெண்ட் தான் அதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகே டன், தட்ஸ் ஃபேர், யா தட்ஸ் ஃபேர். நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு வரதுக்குள்ளே நான் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணேன்னு தெரியல. எதுக்கும் நான் ஃபாக் அண்ட் ப்ரோகே டிஎம் பண்ணிடுறேன். ஆம்பி வேர் இன்வைட்டிங், ஐ மீன் ஸ்டீம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஓகே ஓகே ப்ரோ, ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் வேன் எனக்கு தெரியல ப்ரோ, ஐடி பாஸ்வேர்டு வந்து இப்போ ஷேர் பண்ணிடுவாங்க, ஐ திங்க் ஸோ 40 ஷேர் பண்ணுறாங்களே. என்ன சிவகஸ்டன் தலை, காரை ஊட்டி ஏற்றி கொண்டாங்களா இல்லை நேடு போட்டு கொண்டாங்களா உங்களை, நீங்கள் கார் விட்டு தானே ஏற்றி கொண்டாங்க உங்களை, சம்பவம் பயங்கரமாக வந்துட்டு இருந்தீங்க சிவகஸ்டன், வேறு லெவல் பண்ணீங்க. இந்த ரொசாக் மலையே தான் வேறு லெவலில், ரொசாக் மலையவே பிடிச்சி அப்படியே கரகரகரகரன் அதுலேயே ஓட்டிகிட்டு இருந்தீங்க வேறு லெவலில். ஐயோ எனக்கு நெக்ஸ்ட் மேட்சோட ஐடி பாஸ் நீ வரல, ஓப்பன் பண்ணலேட்டுக்கு நீ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்ற. ஓகே வந்துருச்சு கைஸ், வந்துச்சு வந்துருச்சு வந்துச்சு, கிரியேட்டிங் ஓகே ப்ரோ. டாப்பில் இருந்து வெஸ்ட் ஹெல்மெட் பேக்பேன்லாம் எடுக்கலாமா, வெஸ்ட்டு ஹெல்மெட்டு பேக் பேக்கு எடுக்கலாம், கன் எடுக்கக்கூடாது, நீங்கள் கிராஸ் போக கூட எடுக்கக்கூடாது, அதாவது உங்களோட உங்களோட கன்லேருந்து ஃபயர் ஆகிற எந்த ஒரு வெப்பனும் எடுக்கக்கூடாது, இன்க்ளூடிங் கிராஸ் ப்ரோ, கிராஸ் போக கூட எடுக்கக்கூடாது நீங்கள். எனக்கிட்ட நீங்கள் ஃப்ளாரே எடுக்க வேணாம், ஃப்ளார் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, என்ன நீங்கள் வெஸ்ட் ஹெல்மெட்காக வேணால் எடுத்துக்கலாம் ஃப்ளார், அதுதான் கான்செப்ட், வெஸ்ட் ஹெல்மெட் வேணும்னா ஃப்ளார் எடுக்கலாம், பட் கன்ஸ் எடுக்கக்கூடாது அதுலேருந்து.
கன்ஸே எனக்கு கேட்டா எடுக்க ஆட்டோ பிக்கப்லாம் இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க, ஆட்டோ பிக்கப் ஆன் பண்ணி வச்சுட்டு M249 எடுத்துக்கிறாங்க. வேணாம் கைஸ், அதெல்லாம் வேணாம். எதுக்கு சொல்கிறதுனா தப்புடு வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் நீங்கள் ஏதோ கிளாசிக் மேட்ச் ஆகிற மாதிரி நினச்சி டக்குன்னு எடுத்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் கில்ஸ் எடுத்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். விச் லாங்குவேஜ்? தமிழ் தானே ப்ரோ இது. ஏன் ப்ரோ ஒய் தமிழ் தானே, தமிழ் தானே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓ நீங்கள் தமிழ் இல்லையா ப்ரோ? திஸ் இஸ் தமிழ் ப்ரோ, அனில் ரத்தோ ப்ரோ, திஸ் இஸ் தமிழ் லாங்குவேஜ், அவர் ரீஜியன் லாங்குவேஜ் ப்ரோ. என் கார் எடுத்துருக்கிறானுங்க ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை, இறங்கி பேண்ட் வச்சு அடிச்சிட்டாங்க ப்ரோ. அட பாவமே, காரில் இருந்தது கூடயுமா கவனிக்கல நீங்கள், ரொம்ப கஷ்டம். என்ன தலை, இது கூட பார்க்கலையா, ரொம்ப கஷ்டம் தலை. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் வந்திருக்குப்பா, யார் ஃபாஸ்ட் ப்ரோ பாப்பில் அப்படி போட்டுருங்க ப்ரோ, போட்டு விட்டலாம் ப்ரோ, நமக்கு இல்லை உங்களுக்குலாம் இல்லை. 2200 வச்சுருக்காரு யா பாப்புலாரிட்டி, என்னையே வேறு போட சொல்கிறாரு, எங்கே இதில் தானே போட்டோம், போட்டு விடுவோம். ஐயோ ரைசிங் ஹீட்டை கூப்பிட்றாங்களே, ஐ கான் கன் கேமா தலை, இது ஸ்டார்ட் ஆகாது. ஓகே ஐ திங்க் ஸோ, ஐடி பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் கிங் கைஸ். ப்ரோ ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஸோ தட் ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோ அக்கார்டிங் டு மேனேஜ்மெண்ட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் இன் தமிழ், ஸோ இஃப் த மேனேஜ்மெண்ட் இஸ் ஓகே மீன்ஸ் ஐ கேன் கண்டினியூ மை ஸ்ட்ரீம் வித் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ப்ரோ ஐ ஆம் எக்யூக்ரேட், வாங்க டைட்டானியம். என்ன டைட்டானியம், உங்கள் டீம்மேட்டில் உங்களுக்கு ஒரு பிளேயர் உட்காந்துருந்தாரு கவனிக்கலையா, இல்லை என்னாச்சு? சரி நீங்கள் ரன்னர் அப், ஐ திங்க் ஸோ சிக்ஸ் கில்ஸ் ஐ வந்த மேட்சா, இல்லை இல்லை நீங்கள் ரன்னர் அப் வின்னர்ஸ், அதாவது ரன்னர் வின்னர், அதாவது ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ், நீங்கள் சிக்ஸ் கில்ஸு உங்களுக்கு மேலே ஆர் ஆர் ஃபோர் கிங் கோப்ரா 8 கில்ஸ் அந்த மாதிரி. கிரியேட் அனதர் ரூம் நான் இல்லை, கிரியேட் பண்ணுவாங்க வென் ஸ்டார்ட் கேட்டிருக்கேன், இருங்க பார்ப்போமா. வென் ஸ்டார்ட் கேட்டிருக்கேன் கைஸ், பார்ப்போம் எப்போ ஸ்டார்ட்னு. கிரியேட் அனதர் ரூம், ஓகே அஜித் கே, ஓகே ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் எப்போன்னு வர தெரியல. பாஸ் பண்ண முடியுமா எலே இருந்தாலே? பாஸ் ஆகலை. ஓகே சரி, ஸ்டார்ட் வந்து 100 தானே. ஆரி பாட் கம்மி, 1v1 ரூம் ஃபால்கன் ரிபோட்டா, ரிபோட் யாரு இவர் யாருப்பா? தருணா, என்ன பேர் வேற லெவலில் இருக்குது, தலையில் வச்சுக்கப்பா வேற லெவலில். ஐ எம் டார்க் கதிர், வாங்க ராவணா கேமர் வைட்டி, வணக்கம் வாங்க. டன் 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 டார்க் லக்கி ஹெச்பி கிங் சரண் 12 லீத்தல் சிஎஸ் எக்ஸிபி கெனத் போன மேட்ச்ல வின் சேர ஆதரங்களா பார்க்கலாம். எக்கோ கிரீட் அண்ட் ஆல்சோ இவர் ஆர் ஆர் ஃபார் கிங் கோப்ரா. ஆக்சுவலி வாட் ஆர் த பிளேசஸ் தே கேவிங், 1, 2, 3 தானே, இல்லை 1, 2 மட்டுமா? எனக்கு பார்த்தா தெரியும் என்னென்ன பிளேஸ்க்கு ரீகே ப்ரைஸ் புல். ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்போனா வந்து ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா, தென் வேறு யார், ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா, அதுக்கப்புறம் வந்து எக்கோ கிரீட்,
அண்ட் ஜியூஸ் ரெவோபி இவங்க மூணு பேருமே ஜாயின் பண்ணக்கூடாது இந்த மேட்ச்க்கு, பிகாஸ் தே ஆர் டாப் த்ரீ டீம்ஸ். அண்ட் சீரியஸ்லி வந்து நம்மளோட இவருக்கு சரியான ஜாக் போட்ட ஆர்ஆர் ஃபர் கிங்கோப்ராக்கில் கடைசி நேரத்தில் அந்த எட்டு கிலோ எடுத்துட்டு டக்குன்னு வந்து எலிமினேட்டாக ஆயிருந்தாலும் அவர் வந்து அந்த எட்டு கிலோட எலிமினேட் தான் அவருக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எக்கோக்ரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தார்னா அவரும் வந்து ஒரு நைன் கிலோ செக்யூர் பண்ணிருக்கலாம். இன்னொரு மூணு கிலோ அடிஷனல் எடுத்திருந்தாருனா அவர் இந்த 1000 ரூபீஸ் தட்டிட்டு போயிருப்பாரு. பட் ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் வந்து விக்கெண்டி, ஓ மை காட், விக்கெண்டியில் சம்பவம் போல்த்தே. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து இறங்கலாம், இந்த மேட்ச் வந்து விக்கெண்டியாக இருக்குது. ஆகவே நம்ம வந்து சிவ எக்ஸ்டன் நம்ம இங்கே பார்த்தும் இருக்கிறோம். ஸோ யாரில் வந்துருக்காங்கன்னு பார்த்தலாம். எக்ஸிபி கேனஸ் வந்துருக்காரு, லீத்தல் சிஎஸ் அபு வந்திருக்காங்க, ஓகே அபு ஒன் செகண்ட் வந்திருக்காருப்பா, அண்ட் ஓபி நிஞ்சா வந்துருக்காங்க, எக்ஸிபி ப்ரோக் தீன் ரோக் தீன் வந்திருக்காங்க, சூப்பர்மேன் டார்க் லக்கி வந்திருக்காங்க, ஹெச்பி கிங் வந்திருக்காங்க, தருண் வந்திருக்காங்க, முடி மகுலப்பி வந்திருக்காங்க, சரண் வந்திருக்காங்க, பிரேமத் வர்மா வந்திருக்காங்க, எம்சிஎஸ் மேடி வந்திருக்காங்க, டாக்ஸிக் வைப்பர் ஓபி குட் பாய், ஜஸ்டின் ஜாக், அயன் ஸ்பிட் ஃபயர், டார்க் கதிர், அயன் ஆர்கேஸ்கல், எகா கிங், ராக்கி ஓபி, டி ஷாட், மைண்ட் ஓபி, சிக்கன் லவர், ஹோப் பஸ்டர், எக்ஸன் எக்ஸ்ப்ளோரர், என்டிஏ, கன்ஃபியூஸ், கன்ஃபியூரி, கன்ஸ்ஃபியூரி, ஹிட்மேன் ஆரச்சோ, ஓ இவங்க தான் அந்த ஆரச்சோ போல, ஓகே அந்த ஆரச்சோன்னு ஒருத்தர் பர்சன் வந்தார், அவர் தான் ஹிட்மேன் ஆரச்சோன்னு நினைக்கிறேன். கேசில் ஜாக் வந்திருக்காரு, கேசில் ஜாக், கேசில் கேசில் ஜாக், நேற்று இவர் என்னோட கிளாசிக் லாவில் வந்தாரியா, இவர் இவர் தான் நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு, இவருக்கு இவர் டைமண்ட் உள்ளதாக இருக்கார் அப்படின்னாலும் ஏஸ் எப்படி வந்திருப்பாரு தெரியல. ஆர்பி எத்தனாவில் இருக்காரு, ஆர்பி 20 எப்படினாலும் இல்லை. இப்போ இவரோட கிளான்ல யாரோ ஒருத்தர் எனக்கு வந்தார் எக்ஸாக்டாக தெரியல, கேசில் தான் அவரோட பேர் வந்துச்சு, ஃப்ளைட் ஓனராக வந்தாங்க எங்களுக்கு நேற்றுக்கு நடந்த ஒரு கிளாசிக் மேட்ச்சில், சும்மா நார்மல் மேட்ச்சில். ஓகே எங்கே விட்டோம், டெல்டா டேபிள் இருக்காரு, கேங்ஸ்டர் 777, சேத்தன், ட்ரிபிள் 1111, 20, S12199, அண்ட் பி சவுல் டிஆர், மிஸ்டர் டார்க் டெல்டா உல்ஃப் வந்துருக்காங்க, எக்ஸிபி ஸ்டுவர்ட் வந்துருக்காரு, பர்வேஸ் கான் வந்துருக்காரு, ஷான் அப்படின்னு போயிருக்காங்க, ஐஎன்டி கன் வந்திருக்காங்க, ஆர் எஃப் வெனாம், டிஜி உல்ஃப், ஹோப் ஷம்சை, டெல்டா கிங், என்கே ஹசார்ட், ஆர் கிஃபிடி, டாக்ஸிக் கேமர், கார்த்திக் ரோஸ், ஏசி த்ரீ, சிவக்ஸ்டன், ஹோப் வைப்பர், எம்ஆர் மேட்மேன் வந்திருக்காங்க, மார்வல் கேப் வந்திருக்காங்க, ஆண்ட்ரேஸ், ஆர்சி வந்திருக்காங்க, ஜிஎஸ்டி வந்திருக்காங்க, ஆர்சி நெட் கிங், டிஎஸ்ஒய் சேடம், த டிடிஎட், த கேப்டன் அமெரிக்கா, அண்ட் சேடமெலோ, டின்னோ அஷூட், அனிஷோபி, அனிஷ் ஐபி, ஓகே ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா, ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா அனேபிள் டு பார்ட்டிசிபேட் ரைட், why he is coming, RR for Kinger Boys போன மேட்சோட வின்னர் எத்தனாவது சொல்ற, 1 2 3 4 5 6 7 8 9, ஆர்ஆர் ஃபார் யோகி ஓபி, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் ஃபார் சாம் இருக்காங்க, நாஸ் கேரிய, எஃப்டிஎல் ஹாஸ் ஷேடோ, டி சுனாமி, வைடி, ஆஸ்டெக் ஃபாக்ஸ் வந்துருக்காங்க, ஓகே ஆஸ்டெக் ஃபாக்ஸ் இஸ் ஹியர் கைஸ், எக்ஸிபி ஸ்டுவர்ட், கோஸ்ட் ஹார்ஸ், 30 கிலோமீட்டர், ஆர்சி நைட் கிங் வந்துருக்காங்க, சிவ அண்ட் டிஎம் அஜித் ஓபி வந்திருக்காதே பார்த்துட்டும் இருக்கும் கைஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் மேன் வந்திருக்காரு, டிஎஸ்ஐ சடாம் வந்திருக்காரு, டார்க் கில்லர் வந்திருக்காரு, வேற யார், ஒய் மிஸ்டர் மேட்மேன் வந்திருக்காரு, டர்போ ஸ்னைப்பர், ரெக்கர், ஆகாஷ், எம்சி பேட்ஸ் அண்ட் வந்திருக்கிறது பார்க்குறோம், ஸ்டாம் பேண்டா வந்திருக்காரு, வேற யாரும் மிஸ் பண்ணுறேன், மேலே யாரும் லேட் ஆகும், ஓகே அருள் வேண்டாம் வந்திருக்காரு, ஹார்ட் நூப் வந்திருக்காரு, வேற யாரும் மிஸ் பண்ணிட்டேன், எஸ் எஸ் அதே தான் கைஸ். அந்த ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா யுவர் வின்னர்ப்பா ஆல்ரெடி, எதுக்குப்பா இன்னொரு மேட்ச், என்ஜாய் 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 த ஸ்ட்ரீம் கைஸ், வின்னர்ஸ் வந்து கேன் டேபிள் டு ஜாயின், நீங்கள் ஜஸ்ட் வந்து வெளியே போய்க்கோங்க, சார்ஜ் நான் போட்டுக்கிறேன், போட்டுக்கிறேன் இந்த ஸ்ட்ரீம் போடுது, ஒரு ஹாஃப் அன் அவரில் நான் போட்டுறேன் கைஸ். அந்த ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா, எக்கோ கிரீட் அண்ட் ஆல்சோ வந்து ஜியூஸ் ஓபி, ஜியூஸ் ஓபன் கிங் கிரீட் வந்து வரல, நான் செக் பண்ணிட்டேன் ஆக்சுவலி, அவங்க ரெண்டு பேருமே வரல, அண்ட் சேம் அஸ் ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா, நீங்களும் வந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆயிருங்க, எக்ஸிட் ஆகிட்டிங் நினைக்கிறீங்க, ஸோ காணும் போய்டிங்களா, ஓகே நைஸ் 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 குட் குட் குட், பிகாஸ் ஃபார் கிவிங் ஃபேர் கேம் பிளே, அதுக்காக தான் கை சொல்கிறேன், ஆல்ரெடி வின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி பிட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எல்லா வின்னிங் அமௌண்ட் அவங்க எட்டு போகிற மாதிரி தான் சொன்னேன். ஸோ ஓகே டோ இஷ்யூஸ், ஓகே நம்ம இங்கே பாட்டுருக்கோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணல, என்னென்னா ஸ்லேஸ் ஒன் ஸ்ட்ரிங்ஸ் பீஸ் 1 into 2, 1.2 இருக்காங்க. ஸோ வந்து வேற என்ன வெப்பன்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் எல்லாமே வந்து ஒன்று வச்சுக்கோங்கப்பா, ஆனால் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது, அவுட்ஃபிட்ஸ் மட்டும் ஒன்று, அமௌண்ட் ஒன்று, சரி ஓகே எல்லாம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பார்க்கலாம், இல்லை அதை மாற்றிருப்பாங்க எனக்கு காட்டில் நினைக்கிறேன். அப்படா ஆர் ஃபோர் யார் இருந்துக்கா, கர்ஜிகா, ஓகே கர்ஜிகா தான் இருக்காங்க, ஆனிஷ் ஐபி, சேத்தன், வேறு யாரும் இருக்காங்க அடிஷ்னலாக, அடிஷனலாக ஹோப் இருக்காங்க, ஹோப்பில் தான் நாலு பேரும் இருக்காங்க, இருக்காங்க அருள் வேதன், கிளம்சி, வைப்பர் அண்ட் பட்ஸ் நாலு பேரும் இருக்காங்க, ஆர் ஃபோர் கர்ஜிகா தனியாக கீழே வந்துட்டார். ஸோ வேறு யாரும் வின்னர்ஸ் வந்துருக்கீங்களாப்பா, யாரும் வரல, யாரும் வரலையில செக் பண்ணிக்கல, அதுக்கும் டவுல்ஃப், ஓகே கேப்டன் அமெரிக்கா, கமான் கைஸ் 80 members ஜாயின், 20 more ஸ்லாட்ஸ் கைஸ், சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ண டீம்ஸ் கமான், ரெஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா,
கில்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க கைஸ், த மோர் த கில்ஸ் த மோர் த சான்சஸ் ஆஃப் வினிங். பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. Come on guys, 26 likes we have been reached guys, just aim for 30 likes. உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானும் மறக்காம அல்ல போட்டு விட்டுருங்க கைஸ். 83 ஜாயின் வந்திருக்காங்க, என்கே ஹசார்ட் வந்திருக்காரு, ஹசார்ட் தலைவன் வந்திருக்காரு, டெல்டா வுல்ஃப், டெல்டா கிங் வந்திருக்காங்க, டெல்டா ஆர்கே கே ஆர்வி கேவி இப்போ தான் இருந்தார் நினைக்கிறார் அவர் இங்கே பண்ணார். ஓகே டெல்டாவில் அப்புறம் வந்து நான் மார்வல் கேப் அதுக்காக டெல்டா டேபிள் 5 பேர் வந்திருக்காருப்பா டெல்டா டீம்ல இருந்து, வேற லெவல். ஸோ இந்த மேட்சோட ஸ்டார்டிங் டைம் 12:50. இன்னும் வந்து பார்த்தா 2 நிமிஷம் இருக்குது, டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, கடை கடன் உள்ளே வந்துக்கோங்க, பரிசுகளை வெல்லுங்கள், ஜாயின் பண்ணி நிறைய கில்ஸை இடுங்கள் அப்படிங்கிறேன். அதே மாதிரி பார்த்தா மீலி தான் யூஸ் பண்ணுங்கள் கைஸ், ட்ராப் கன் ஆட்டோ பிக்கப் ஆச்சா சொல்லாதீங்க, செட்டிங்ஸை மாற்றிருங்க, இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறமா செட்டிங்கை மாற்றுங்க, ஆட்டோ பிக்கப்லாம் எடுக்காத மாதிரி கன்ஸ் எல்லாம் இந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் டக்குன்னு, அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ பிக்கப் வச்சுக்கலாம். ஓகேப்பா யாரோ வந்துருக்காங்க அடிச்சலாம், சிபி ரஃபேல் ஓபி அண்ட் நாஸ் ரைசன் ஓபி வந்திருக்காங்கப்பா. ரைசன் வேற அக்கௌண்ட் வந்துடாரா இல்லை அதே அக்கௌண்ட்டா, வேறு ரைசனை பார்த்தேன் இப்போ தான், ஒருவேளை அந்த அக்கௌண்ட்டில் சார்ஜ்னு சொல்லி இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டாரோ இல்லை அந்த ரீசன் தானா, கன்ஃபார்ம் தானா இல்லையே அந்த ரீசன் தெரியல, பார்க்கலாம் ஏன்னா பார்க்கலாம் கைஸ். ஸோ டைம் கட்டா 12:49 அது லாஸ்ட் 1 மினிட் கைஸ், ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வேறு லெவல் வெறித்தனமுக்காக நான் ரொம்ப ஈகராக இருக்கேன், இந்த மேட்சோட வின்னர் யாராக இருக்க போகிறான்னு நான் வந்து ரொம்ப இதாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, உங்களுக்கு பிடிச்ச மெம்பர்ஸை கேளுங்க, ஃபைட் இல்லாத போது கண்டிப்பாக காட்டுவேன், அண்ட் கொஞ்சம் வாய்ஸில் லேக் இருக்கும் எப்போனா ரெண்டர் ஆகும்போது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா 100 பேர் கொண்ட ஒரு லாபி, அதுவும் எல்லாம் சோலோ சோலோவாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெண்டரப் ஆகும், கொஞ்சம் வந்து எனக்கு இது சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்கின் அவங்க அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐகானும் மறக்காமல் அதில் போட்டு விட்ருங்க கைஸ். மேபி மிஸ் பண்ணிக்கலாம் எனக்கும் தெரியல எக்ஸாக்டாக. ஸோ பார்க்கலாம் 12:50 ஆச்சு கைஸ், ஸோ லாஸ்ட் 1 மினிட் கைஸ், ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுங்க, கொஞ்சம் பாருங்கள் அது மட்டும். ஓகே 90 ஜாயின் விக்கெண்டி மேப் பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இடங்களில் விட்டவங்க அதாவது இந்த 3 கில்ஸில் விட்ட எல்லாருக்கும் வந்து இன்னொரு சான்ஸுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணுறது. கமான் கைஸ், எய்ம் ஃபார் மோஸ்ட் கில்ஸ் ரேதர் தென் டேக்கிங் பொசிஷன் பாயிண்ட்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் கில்ஸாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அடிச்சு வெளுத்து வாங்குங்க, பிரச்சனையே கிடையாது, லைஃப் 1 HP இருந்தாலும் பயப்படாமல் போய் எடுங்க, தயங்க மாட்டீங்க, வேறு லெவலில் கில்ஸ் எடுங்க, டின்னர் எடுங்க, டின்னர் கூட எடுக்கிறது கூட நீங்கள் கில்ஸ் எடுத்து எடுத்தால் போதும், தாராளமாக உங்களுக்கு அந்த 1000 ரூபாய்ங்கிற ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள், டார்கெட் வைங்க, கண்டிப்பாக செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரைஸ் ஆச்சு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் எய்ம் ஹை ட்ரீம் பிக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸ்டார்ட் ஆயிருமா, இவர் தான் நம்மளோட ஃபாக்கன் வைட்டி பிரைஸ். ஸோ அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏதோ மெசேஜ் வந்துருப்பாங்க குரூப்பில் ஒன் செகண்ட் ப்ரோ, இட்ஸ் நாட் ஓன்லி மீலி. ஐயோ கைஸ் நான் அப்படி சொல்லலை, நீங்கள் நேச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நான் அப்படி சொல்லல, த்ரோவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், நான் கன் எடுக்க வேணாம் சொல்கிறேன் அவ்வளோதான், ஸ்ட்ரீம் இஸ் ஆஃப்லைனா. நான் மீலின்னு சொன்னது காரணம், ஐயோ நான் அப்படி சொல்ல, ஆக்சுவலி கன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன், நீங்கள் நெட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்மோக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், கேஸ் கேன் எடுத்துக்கலாம், அப்புறம் கன்சியூமபிள்ஸ் லைக் ஃபஸ்ட் எய்ட் மெட்கிட், பேண்டேஜஸ், பெயின் கில்லர்ஸ், அட்ரினல் ஷாட், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், வேறு எடுத்துக்கலாம், வெஸ்ட் ஹெல்மெட் எடுத்துக்கலாம், பேக் பேக் எடுத்துக்கலாம், மீலி வெப்பன் எடுத்துக்கலாம், பேனு, குரோபார், மச்சீட்டு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, சிக்கிலு, அவ்வளோதானே, நாலு தானே, வேறு இருக்கா, அவ்வளோதான், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஃபயர் ஆகிற கன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஃபயர் ஆகிற வெப்பன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு. ஓகே 100 by 100 ஹஸ் மீன் கேம் கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐயோ 99 டக்குன்னு, என்னப்பா யாருப்பா அது, டக்குன்னு வெளியே போயிட்டீங்க, டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க மக்களே. டான் 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 டான்
டெல்டா டெவில் ரெஃப்ரெஷ் த லைவ். யார்ப்பா 12 பிளேயர்ஸ் நாட் டவுன்லோட் த மேப்பா? வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னப்பா 12 பேர் டவுன்லோட் பண்ணல விகண்டி மேப்பை? இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே முன்னாடியே மேப்ஸ் இது தானே, ஏன் டவுன்லோட் பண்ணலை கைஸ்? நேத்தல கவாஸ் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்களே, பண்ணலாமா? அப்படிலாம் எப்போவுமே பிளேயர்ஸ் ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து எப்பயுமே கஸ்டம்ஸ் விளாட்ற பிளேயர்ஸாக தான் இருப்பீங்க மோஸ்ட்டாக. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நாங்கள் வந்து எல்லா மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்போ என்ன மேப் வைப்பாங்கன்னு தெரியாது. ஸோ வந்து எல்லா கஸ்டம்ஸ்லேயும் வந்து மேப் சொல்ல மாட்டாங்க, சடனாக வைப்பாங்க ஒரு மேப், இதுதான் உள்ளவங்க இல்லைனா வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா மேப்பையும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேஃபர் சைடுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் கைஸ், கொஞ்சம் எல்லா மேப்பும் டவுன்லோட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இந்த ஆர்கேட் கூட நீங்கள் வேணா ஜஸ்ட் கிளாஸிக் மட்டும் டவுன்லோட் பண்ணுவீங்க போதும். பார்த்தீங்கன்னா 12 பேர் மறுபடியும் மேப் டவுன்லோட் பண்ணல, ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் அப் டு டைம் வராச்சு. ஸோ வந்து பாருங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ ஜாயின் ஆகிறவங்க சீக்கிரமாக ஜாயின் ஆகுங்கன்னா அவங்க வந்து மேப்லாம் வெளியே போயிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபைனல் டாக்காக நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து யார்ட்ட மேப் இல்லையோ கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஹெபாஸ்டியஸ் அவர்கிட்ட வந்து மேப் இல்லை, இந்த ஹெபாஸ்டியஸ் அவர்கிட்ட வந்தோடனே மேப் இல்லை அவர் டீமே. ஸோ எஸ் காய்ஸ், ஸோ இதுக்கு மேலே ஸ்டார்டே பண்ணிவாங்க தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்னன்னா நிறைய பேர் மேப் இல்லை, பாருங்க கைஸ். ஓகே 100 பை 100 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதனால தான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க, மெம்பர்ஸ் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி மெம்பர்ஸ் பண்ணுறாங்க. நான் ஸ்பெக்டேட்டர் தான், டக்குரு குதிச்சு உள்ள ஓடிடுவேன், உள்ள ஓடி போய் விளாட்லான்னு பார்த்துருவேன். பட் ஐ வில் பி ஸ்பெக்டேட்டிங் த டீம். ஸோ போன மேட்சோட நிறைய கில்ஸ் எல்லாம் காட்ட முடியாது, பிகாஸ் என்னன்னா ஸ்குவாட் ஃபிட்டாக இருந்தால் நாக் ஆனே டக்கு எனக்கு கவர் பண்ண முடியும். பட் இது டேரக்ட் கில் சோலோங்கிறனால என்னால் வந்து காட்ட முடியாது. ஸோ அது தப்பாக நினச்சிக்கணும், யார் என்னடா நம்மளை காட்டலன்னு. ப்ரோ ஐ மேக் கிரேட், ஐ வான் த மேட்ச் ரிப்ளை இன் இங்கிலீஷ். எக்கோ கிரீட் ப்ரோ, யூ வான் த மேட்ச், தேர் இஸ் 3 stages ஆஃப் வின்னிங். ஸோ த வின்னர் ஃபஸ்ட் ரன்னர் அண்ட் செகண்ட் ரன்னர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ். ஓகே, ஃபஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் டேக்கன் பை RR4 கிங் கோப்ரா, 1000 rupees கேஷ். அண்ட் யூ ஆர் எக்கோ கிரீட் ரைட், ஸோ யூ ஆர் யூ வான் 300 rupees கேஷ் ஆஃப் செகண்ட் பிளேஸ். அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் கிங் ஒன் பை டீம் ஜியூஸ் ரெவோபி அட் த கேஷ் பிரைஸ் ஆஃப் 200 rupees. ஸோ யூ ஆல் 3 members ஹவ் ஒன் த மேட்ச் அட் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ யூ நீட் நாட் டு ஜாயின் திஸ் மேட்ச், யூ ஆர் ஆல்ரெடி வின்னர்ஸ். ப்ரோ ஐ எம் எக்கோ கிரீட், யா ரிப்ளை இன் வாட்ஸ்அப். ஓ ஃபாக்கன், ஃபாக்கன் ப்ரோ ஐ திங்க் ஸோ ஹீஸ் காலிங் யூ. Okay, after this match, he will DM you, Echo Titanium. You are winner, bro, Echo Titanium. You are the winner of the first match. You won 300 rupees, I think so. As he said, 300 rupees, I think so. Okay? Kindly wait, or else enjoy the stream. After this match, he will just award the prize money towards you. Either through any GPay, Paytm, PhonePay, whatever he is having. And also, whatever you will be having. So, through that 3 players not out of the map. Once again, now who are they guys? So 3 members are multi year but download pannala illa. Okay, you will do live stream. Yep, Falcon, come on, we want to open challenge. Amir Khan, I am not Falcon, I am Frost. Okay, Falcon is actually is a manager, is kind of this match, and also he's his channel. Okay, I am not the one who you are asking 1v1. Okay, I am Amir Khan, I am not Falcon. Okay, I am Frost, I am a different person. Just ask him to DM. If you really want 1v1, just ask him to DM, guys. Okay guys, is the sound is audible for you right now? So man, நம்ம லீதல் சேஸ்க்காக ஆபூர் இருக்காங்க, ஓபி நிஞ்சா இருக்காங்க, எக்ஸிபி ரோகாவோட தின் இருக்காங்க, நம்ம சூப்பர் மேன் இருக்காங்க, எக்ஸிபி கெடித்து இருக்காங்க, ஹோப் பஸ் இருக்காரு. மேப் நாட் டவுன்லோட், இட் வில் பி ஆட்டோமேட்டிக் ஓபன் சேலஞ்ச் ப்ரோ. அரே யார்,
இருக்காங்க Echo Titanium, I think so. You didn't fully watch the rules, I think so. Yes, if that so means, kindly check the rule book, guys. I don't think the winners through position points. I think so. The kills means winners of 1, 2, 3. I think so. Through rules, kills, guys. I don't know what's happening. It's based on management. It's yours. Kindly DM them once again. So, we're okay. We're Hitman வந்தோனே வந்தா வனத்தி குட்டியை தூக்கிட்டாங்க. ஹிட்மேனோட ஆரச்சோ ஆரச்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே வந்தா வனத்தி குட்டியை தூக்கிட்டாங்க. ஹிட்மேன் எங்கே பாருக்காரு, அருமை அருமையான ஆட்டக்காரர்கள் தக்கிட தானே ஒருத்தர் தூக்கிட்டாரு. ஸோ ஹிட்மேனை காட்ட முடியலனால ஐம் வெரி வெரி சாரி. அது என்னவோ ப்ரோ, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆஸ்க் வித் மேனேஜ்மெண்ட். ஓகே பர்வேஸ் பார்த்தீங்கன்னா அடித்து துவைச்சு விடுறாங்க இந்த இடத்துல விட்ற ஓனோ. இங்கே வந்து முடிச்சுட்டா டார்க் எதிரி வந்து டேஜர் ஐசிஎஸ் முடிச்சுட்டாங்க. இங்கே வந்து பர்வேஸை முடிச்சு விட்டாங்க. பர்வேஸ் கான் இங்கே அடிச்சு விட்டாரு யாரையோ. இங்கே நீங்கள் சம்பவம் நடந்துச்சு, சம்பவம் போல்த்தியாச்சு இந்த இடத்துல. பர்வேஸ்க்கு பிரீத்தம் வர்மன் அவங்க வந்து முடிச்சு விட்டாங்க. Winner gets 1k. That's what you told. Now you are saying highest skills get 1k. Don't know Echo Titan bro, just DM with the management. It's your wish. I really don't know. I'm just a streamer bro. I just got only the instructions from the management on what I have to be mentioning in the stream, okay? So I don't know exactly what's the thing. So you just contact the management. Hopefully your issue will be resolved soon. Kindly DM to the management and clarify your doubts with them. Exxon Explorer mein order for King Cobra, order for King Cobra already vandirukara. Arre yaar, King Cobra varakuda sonnamilla padana solli vittom. King Cobra pakkathula var, King Cobra ulla varakudadhu ne. King Cobra pin pannanga pona match. கன் யூஸ் பண்ணா ப்ரோ? நோ 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 நோ, கன் யூஸ் பண்ணக்கூடாது. கன் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. இவர் யார் அடிச்சான்னு தெரியே, பேர் வேற டக்குனு இதாகிடுச்சு எனக்கு. ஓகே தருண் பதிலாக அனுசரி அடிச்சுவாங்க. ஸோ தருண் வந்து ஒரு கில் எடுத்துக்காருப்பா. கைஸ் நிறைய பேர்த்தோட கில்ஸ் காட்ட முடியாதனால, ஸோ அதனால் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து 100 பேர்த்தையுமே ஃபாலோ கவர் பண்ண முடியாதனால முடிஞ்சாலும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தருண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வச்சு ஒருத்தர் தொலை முடிச்சுட்டா. மீன் மேசிஎஸ் எம்சிஎஸ் எம்சிஎஸ் மேடி என்ன இப்போ யூசியில் அடிச்சுக்காரா? கேசி சார் பர்வேஸ்கார் அடிச்சுக்காரு யூசியில். இல்லை வாட் இஸ் ஹேப்பனிங் காய்ஸ்? எஸ் த்ரீ சால்டஸ் பாய் ரெண்டு பேர் யார் யாது? ஏசி த்ரீ சால்டஸ் ஹாஸ் பீன் கிக்ட் அவுட் ஃப்ரம் த சி எவ்ரிதிங். ஸோ ஹீஸ் பீன் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் த ரூம் கைஸ். ப்ரோ டிட் நோ தட் கன்ஸ் ஆர் அவைலபிள். ஃபால்கன் ப்ரோ என்னது ப்ரோ, மீனி மேட்சா இது என்னது? கன்னில் எடுக்கிறாங்க. நான் வரல ப்ரோ, நீங்கள் வரலையா? அப்போ உள்ள ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா இருக்கு. நீங்கள் பாருங்க யார் ப்ரோ, பாருங்க கில் ஃபீட் பாருங்க. இங்கே ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா இங்கே இருக்காங்க. இதா தேர்ட் ஸ்லாட் ஆர்ஆர் ஃபோர் கிங் கோப்ரா இருக்காங்களே. இதா தேர்ட் எயிட்டில் பாருங்கள் இருக்காங்க. கேஸ் ஃபால்கன் ப்ரோ என்னது இது, கன்ஸில் எடுக்கிறாங்க. கன்ஸ் இருக்கா எடுக்கலாமா ப்ரோ? ரூம் கிளிச்சா கேஸா சுத்தம். கன்ஸ் எடுக்கிறாங்களே. ஏசி சால்டோஸ் கிக் அவுட்டு, ஆதித்யா கிக் அவுட்டு. ஆதித்யாக்கெலாம் மேட்ச் கிடையாது, அவ்வளோதான். ஆதித்யா அவுட்டு. டார்க் அதி ப்ரோ ஐ ஸ்கில் வித் கன் இன் த ரூம் வேலிட் எவ்ரி ஒன் கைஸிங் கன்ஸ். ஃபால்கன் ப்ரோ ரூம் இருக்கா? இன்னொரு ரூம் கார்டு இருக்கா? இன்னொரு ரூம் கார்டு இருக்கா ப்ரோ? ஃபால்கன் ப்ரோ இன்னொரு ரூம் கார்டு இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். வி வில் ஜஸ்ட் அனௌன்ஸ் திஸ் ரூம் ஆஸ் நாட் எலிஜிபிள். ஓகே இந்த ரூம் வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம், நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஃபால்கன் ப்ரோ ஓகேனா சொல்லுங்கள், நம்ம இன்னொரு ரூம் க்ரியேட் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு ஸ்ட்ரீம் இஃப் யூஆர் ஓகே. டக்குன்னு கேன்சல் பண்ணுங்கள் பாருங்கள். ஸ்டாம் எல்லாருமே கன்சல் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே யோசித்தேன் என்னடா டார்க் அதில் கன் அடித்தாங்கன்னு யோசித்தேன் நான். பட் அது சரியா, நானும் கவனிக்க விட்டுட்டேன். நோ ஐ எம் எக்ஸிட் எக்ஸிட்டா? ஓகே ஓகே ப்ரோ ஐ வாஸ் கில் பை கன் ரீசெட் த மேட்ச். ஒன் செகண்ட் அதான் நான் கேட்டுக்கேன். ஒரே சொல்லுங்க ப்ரோ, டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அனதர் ரூம் போடுங்க. ஒன் செகண்ட் கைஸ், லெட்ஸ் மீ லெட் மீ டேக் வித் ஃபால்கன் ப்ரோ. ரீமேட்ச் போடுங்க. எஸ் கைஸ் ரீமேட்ச் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த மேட்ச் வந்து கன் யூஸ் பண்ண எல்லாரும்
எடுத்த கில்ஸ் வேஸ்ட். முக்கியமா யாரெல்லாம் கில்ஸ் எடுத்தாங்க தெரியல, யாரும் ரெண்டு மூணு கில் எடுத்திருந்தாங்க. ஆமா எக்ஸ் எக்ஸ்போர்ல ரெண்டு கிட் எடுத்தது பாவம்பா மனுஷன். இட் வில் பி பெட்டர், we will create another room guys. Guys so இன்னொரு மேட்ச் கிரியேட் ஆக போகுது. So this match will be dismantled. ஹோப் பைப்பர் அவருக்கு அவரே மாலி போட்டு இறந்துட்டார். நல்ல விஷயம் தான், பிரச்சனையே இல்லை. Guys இந்த மேட்ச் கணக்கு கிடையாது guys. New ID password will be shared shortly. This match won't be taken into account on everyone. Bro, சுட்டுட்டாங்க bro. Bro, இன்னொரு மேப் கிரியேட் ஆகுது. RSO trade bros. இன்னொரு மேப் கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ப்ரோ விக்கெண்டி வேணாம், அது வேணா நம்ம மிராமர் மாதிரி வச்சுக்கலாம். ஐ திங்க் ஸோ விக்கெண்டினால கிளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கன்ஸ் எல்லாம் வச்சால் கன்ஸ் வர மாதிரி கிளிச் ஆகுது. பெட்டர் வி கோ பத் அதர் மேப்ஸ் கைஸ். போ மை ப்ரோ, ஐ கால் மைன் ஒன் கைஸ் இந்த கம்பியான் பிரியா நட்ராஜன் ப்ரோ. அதான் அதான் நாங்கள் பாட்டுருக்கோம், டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் இந்த மேட்ச். இந்த மேட்சை நெக்ஸ்ட் மேட்ச் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மேட்ச்சில் ஏதோ கன் கிளிச் ஆயிருக்கு கைஸ், கன் கிளிச்சாக தான் வந்திருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி விக்கெண்டினால் கூட இருக்கலாம், மேபி அனதர் மேப்போட உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் கைஸ். இந்த மேட்ச் கணக்கில் கிடையாது, யார் செத்துருந்தாலும் பரவாயில்ல. அகைன் ஒரு மேப்போட ஐடி பாஸ்வேர்டு வரும், யூ கேன் ஜாயின் இன் தட் கைஸ். ஸோ நோ இஷ்யூஸ் ஃபார் தட். So our new room will be created. Yes, அதனால உங்க குரூப்லயே போட்டுருப்பாங்க. Man you said winner gets 1k, not highest skills get 1k. Fagan bro, guys account ID bro, he will come with you once again. He has been locked in with the glitch in Vikendi. Everyone is checking the guns and firing, so just wait for some time. He will dismantle this room and once again he will create one room. After that you can start your conversation with the management bro. So he's already in his tremble. That's great bro. Yes Adil Mohammed bro. ஸோ ஓகே கைஸ், எவ்ரி ஒன் எக்ஸிட் பண்ணிக்கோங்க, குரூப்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த மேப் கணக்கில் கிடையாது, இறங்கிலே போடுங்க. எஸ் இறங்கில் இஸ் பெட்டர். யோகி வாங்க, வணக்கம் யோகி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ஐ எம் ஃப்ராஸ்ட். என்னப்பா இன்னும் அடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கொலவெறி பிடிச்சவங்க இருக்காங்க, எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. இறங்கல் ஒரு இறங்கல் மேட்ச் வரப்போகுது கைஸ். இறங்கல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வில் பி ஷேர் ஷார்ட்லி. ஸோ இந்த மேட்ச் வந்து விக்கெண்டினால தான் கிளிச் ஆகிடுச்சும் தோடுது. அதனால தான் நான் யோசிச்சேன், நான் நான் ரூம் பார்க்கும்போது யோசிச்சேன், என்னடா எல்லாம் ஒன் வி ஒன்ல இருக்குது, எல்லாம் ஒன் அண்ட் ஒன்ல இருக்குது, நான் எப்படி யோசிச்சேன். பட் உள்ளே வராது ஒரு வேலை அவர்தான் தெரியும் நினச்சேன். நான் ஸ்டார்டிங் நினச்சேன் ஏதோ கிளிச்சு மாதிரி தான் காமிச்சது. சரி ஓகே, நான் ஒரு உள்ளே வந்தோடனே சரியாக நினச்சேன். ஐடி பாஸ்வேர்ட் வில் பி ஷேர் இன் வாட்ஸ்அப் குரூப் கைஸ். ஸோ போன மேட்சோட வின்னர்ஸ் லைசன்ஸ், இந்த மேட்ச் வராதீங்க. இந்த மேட்ச் வந்து லெட்ஸ் எய்ம் ஃபார் அதர் பர்சன்ஸ் டு பி வினிங். ஸோ வந்து அயன் ஸ்பிட் ஃபயர் சிபி ரஃபேல் போயிருக்காங்க, சாரி ஃபார் இன்கன்வீனியஸ் காஸ்ட் கைஸ். ஸோ இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, இது உங்கள் தப்பு இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ கிளிச் ஆகிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணுவீங்க நீங்கள்? விடுங்க, இட்ஸ் ஓகே, இட்ஸ் கிளிச். நானும் என்ன கன்ல தான் சொல்கிறாங்க, நான் இது கஸ்டமர்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி பார்த்தா ஆமாம், இது மீலி மேட்ச் தான் ஆடி வச்சிருக்கேன். வேறு இன்னும் அடிச்சிட்ருக்காங்க, என்னன்னே நடக்கே தெரியாமல் அடிச்சிட்ருக்காங்க இன்னியுமே. சரி ஓகே பார்க்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் ஐடி பாஸ் வர இருக்கீங்க, என்ன சம்பவம் நடக்குன்னு பார்க்கலாம். சிவனாமி வெட்டியிருக்காரு, சம்பவம் பண்ணிட்டு இருக்காருயா, எல்லாரும் மாற்றி மாற்றி. கேசல் ஜாக் மட்டும்தான் ஏன் மனுஷன் வேறு லெவல்யா சார், என்ன அழகாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. நமக்கு மீலி மேட்ச் தான் சொன்னாங்க, நம்ம மீலி மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கன் இருந்தும் இல்லை இல்லை, கன் எடுத்துருக்காரு, கன் எடுத்துகிட்டு விட்டுருக்காரு. ஆ ரைட் ரைட், கன் எடுத்து விட்டுருக்காரு, ஏன்னா இல்லை பக்கத்தில் இருக்காருல கன்னெல்லாம் இறக்கி வச்சிட்டாரு. சரி ஓகே, கன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சார் போல. டாக்ஸிக் வைப்பர் அவர் வந்து கார் இன்ட்ரி ஜீத்து ஜீத்தில் வச்சிருக்காருப்பா வேற லெவலில். எக்ஸிபிஸ்டுவா டீச்சர் கேன் ஸ்பிட் பண்ண இருக்கா ப்ரோ, ஐ டிட் எக்ஸிட், நோ இஷ்யூஸ், ஐ எம் கோயிங் டு எக்ஸிட் ஆல்சோ, ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெக்டேட் தேம்ஸ் ஃபார் ஃபன், தட் இஸ் நோ சச் even the calculus means they don't get points for this, okay? They just a fun room match, okay? These points will not be taken into account. No problem, Ratish Nemara. You can exit safely, no problem. பொழந்து போச்சா, பொழந்து போச்சு அசாடு ப்ரோ, அந்த கிளிச்சில் பொழந்து போச்செல்லாம் அசாடு ப்ரோ, அசாடு ப்ரோ. இருங்க கைஸ், ஐடி பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச் ஐடி பாஸ்வேர்ட் பி ஷேர் இந்த வாட்ஸ்அப் குரூப், கைண்ட்லி வெயிட் ஃபார் சம் டைம் கைஸ். சரி நானும் வெளியே வந்துட்டுமா, அப்போ நான் நான் மட்டும் தான் அனுப்புறேன். எங்க ஆளுக்கு காசு தருவீங்க யாரு ப்ரோ? ரோக்கி ஓகே, என்ன ப்ரோ என்ன ப்ரோ எக்ஸிட் ப்ரோ, ஐ எம் ஆல்சோ எக்ஸிட், நோ இஷ்யூஸ், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், எக்ஸிட் ஆகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து கணக்கு வராது. டார்க் லக்கி கட்டுங்க, டார்க் லக்கி கட்டுங்களா, நான் வெளியே வந்துட்டேன். ஐயோ ராவணா கைமர் வெட்டி வெளியே வந்துட்டேன் ப்ரோ நான். நான் சரி எல்லாரும் வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சரி வெளியே வந்துட்டேன். சரி இருக்கட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் ஷார்ட்லி கைஸ். ரூம் க்ளோஸ் தாமா, ரூமே க்ளோஸ் தாமா, நான் வெளியே வந்தது கரெக்டு தான், அவங்க ரூமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நான் காட்டுறது. ஓகே மகளே அப்படியே பாருங்க, நம்ம அப்படியே ஒரு ஸ்டெப்பாக போடுவோம், ஸ்டெப் 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 இட் அப். என்ன வந்துச்சு எனக்கு நியூ என்னையாது, ஓஹோ அருமை 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 அருமையாக இருக்கிறது. ஆனால் ரெண்டு நாள் தான் கொடுத்துருக்காங்க,
கொடுக்கறதான் கொடுக்க, கொஞ்சம் நல்லா கொடுக்க வேண்டியதானே. நம்ம இது போதும், இது ரைட் எடுத்துக்கலாம். சிங்கம் வந்துட்டு போடுறப்பட்டது ப்ரோ, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, எக்ஸிட் ரூம் ப்ரோ, ரூமே க்ளோஸ் பண்ணியாச்சு. வெளியே வாங்க, வெளியே வாங்க. நியூ ரூம் இஸ் ஓப்பன். கோப்ரா, ஓ ஆர் ஆர் ஃபோர் கிங் கோப்ராவா? இருங்க, இந்த மேட்ச் முடிட்டோம், செகண்ட் மேட்ச் முடிட்டோம், டோட்டலாக வின்னர்ஸ் கொடுத்துடலாம். எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன யோகி ப்ரோ, கொடுத்துடலாம் ப்ரோ. கோப்ரா என்ன பாண்டு ஜேம்ஸ் பாண்டு மாதிரி சொல்கிறீங்க, கோப்ரா கிங் கோப்ரான்னு. கொடுத்துடலாம், கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்து கொடுத்துட்டு பிரச்சனை தான், பார்த்தலாம். நான் ஆர் ஆர் ஃபோர் போயிட்டேன் பாய். அப்படியா யோகி, போயிட்டீங்களா அங்கே? கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ நெக்ஸ்ட் மேட்ச்? சேம் 1000 ருபீஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ் 300, தேர்ட் ப்ளேஸ் 200. கன் எடுத்து சுடுறான், கேம்குள்ளே போனால் தான் ஆடியோ லாக் ஆகுது. அப்படியா தெரிய, திஸ் மேட்ச் நாட் கவுண்டா? எஸ், இந்த மேட்ச் நாட் கவுண்ட், விகண்டி இஸ் நாட் கவுண்டட் கைஸ். எனக்கு கால் வருது. ஹலோ, ஸ்ட்ரீம் இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆ ஓகே ஓகே, ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1000, செகண்ட் ப்ரைஸ் 300, தேர்ட் ப்ரைஸ் 200. எஸ் அதே தாங்க சார், அதே சார். திரேஷ் புருஷோத்தமம் கோக்கு ஓப்பிங்கிறாங்க. எஸ் வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் கைஸ். 34 லைக்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைக்ஸ் ஃபார் 40 லைக்ஸ், 6 மோர் லைக்ஸ் கைஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், அண்ட் பெல் ஐக்கான மறக்காம அதில் போட்டுருங்க கைஸ். மீலி ஒன்லின்னு போட்டிருக்கு, கன் யூஸ் பண்ணி கில் பண்ணிட்டாங்க அஸ்வந்த். அதனால தான் இந்த கேமே நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணல. நியூ ஐடி பாஸ் வில் பி ஷேர் சார்னு சொன்னோம், அது தெரிஞ்சனால தான் ப்ரோ சொன்னான். ப்ரோ செட் ஒன்லி மீலி வெப்பன், சாய்க் பாஷா ப்ரோ, மீலி ஒன்லி தான் செட் பண்ணோம். விகேண்டியில் கிளிச் ஆயிடுச்சு மேப்பு, அதனால வந்து கன்ஸ் வந்துருச்சு. ஸோ இறாங்கல் போட போகிறோம், ஒன் செகண்ட், இறாங்கல் வித் நோ கன்ஸ், ஒன்லி மீலி. என்ஜாய் இது மேட்ச், என்ஜாய் த அப்கமிங் மேட்ச் கைஸ். ஸோ வந்து ஐடி பாஸ்வேர்ட் இஸ் பீன் டைப்பிங் பை த டி ஃபகன் ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் கில்ஸ் பெஸ்ட். ஓகே ஓகே, அவங்க தான் கேட்டிருக்காங்க போட. ஓகே நைஸ், ஐடி ஐடி வந்து குரூப்பில் கொடுப்பாங்க ப்ரோ, ஐடி பாஸ்வேர்ட் குரூப்பில் கொடுப்பாங்க. கோகு த ப்ரோ, ப்ரோ ஐம் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ரூம், ஐம் ஆல்சோ ப்ரோ, நானே வெயிட்டிங்கில் தான் இருக்கிறேன். தேங்க்ஸ் கோகு, கிவ் அப் டிப்ஸ் டு வின் ப்ரோ. ஐடி பாஸ் தினேஷ் புருஷோத்தமா ப்ரோ, நானே வெயிட்டிங் தான் ப்ரோ. Got killed by gun, ID pass. ID pass will be shot shortly guys. I'm also waiting for that only guys. So kindly wait for some time. ப்ரோ இறங்கல் போடுங்க, எஸ் இறங்கல் தான் கைஸ் தா, டைப்பிங் வந்துச்சுப்பா. ஐடி பாஸ் ஷேர் ஷார்ட்லி கைஸ், ஷேர் ஷார்ட்லி இல்லை தான், ஐடி பாஸ் போட்டாங்க. குரூப்பில் வந்து கைஸ் கைண்ட்லி செக் யூர் குரூப்ஸ், நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கீங்களா? ஃபாக்கன்ஸ் ஃபீஸ்ட் எஃப்எஃப் டூ எக்கோக்ரீட் ஷுட் கெட் ப்ரைஸ் ஆர்வி இந்த 226. நான் கொடுக்க மாட்டோன்னு சொல்லே ப்ரோ. என்ன ப்ரோ, பாதி மேட்ச் தான் இருக்குது லைவில் ப்ரோ, மீதி மேட்ச் ப்ராசஸிங் இருக்குது ப்ரோ, ரூக்கி ஓகே ப்ரோ. அது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் உங்களால் டிவிஆர் பண்ண முடியும். ஆஃப்டர் திஸ் லைவ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஃபுல் லைவிலோட பயர் வந்துடும் ப்ரோ. தச்சு கான்செப்ட் ஓகே ஓகே. ஐடி பாஸ் ப்ரோ, டின்னருக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸா இல்லை மோஸ்ட் கில்ஸா?
கைஸ் அதுவே புரியல இருங்க, மீரியப்பன் சொல்லலையே அது. இப்போ ஃபாகன் ப்ரோட்ட நான் சொல்லி விடுறேன், அவர் வந்து இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு லைவ்ல, நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது, ஏன்னா ஐ கான்ட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் கைஸ் சீரியஸ்லி. 9797824 இந்த மேட்ச் இறங்குது தான் நினைக்கிறேன் கைஸ். எஸ் இறங்குது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 1.2 1.2. ஆ ஜீரோ கைஸ், இது மட்டும் த்ரீ வச்சுக்கோங்க. என்ன த்ரீ வச்சுக்கோங்க, மீலி த்ரீ. த்ரோபிள்ஸ் கூட ஜீரோ பண்ணிட்டாங்க, ஒய் த்ரோபிள்ஸ் ஜீரோ, மெக்கீட்டில் த்ரீ வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக. ஓகே த்ரோபிள்ஸ் என்ன அப்படினா இறங்கி போயிட்டு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். டிக் 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 டிக். ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1000, செகண்ட் 300, தேர்ட் பிளேஸ் 200. ஆடது கில்ல டின்னருக்கா இல்லை கில்லுக்காங்கிறது வந்து அவரே இப்போ சொல்லிடுவார். நீங்கள் கைண்ட்லி வெயிட் பண்ணுங்கள், ரூம் ஐடி பாஸ்வேர்ட் போட்டாச்சு, தயவு செய்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்னி பிரச்சனை இல்லை. இறங்கல் மேப் யார்ட்டி இல்லாமல் இருக்காது, அது பிரச்சனையே கிடையாது. இல்லை 3200. ஓகே ஹவு வில் யூ பே ஹிம், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், நெட் பேங்கிங், என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு சொல்லுங்கள். என்ன இருக்கோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். பேஸ் ஆன் தி பொசிஷன் நாட் கில்ஸ். ஓ பொசிஷனா, ஓகே ஓகே. அப்போ பொசிஷன் தான் போலப்பா, கில்ஸ் கிடையாதுப்பா. பொசிஷன் வைஸ் தான் வின்னிங் ஆமாப்பா, கில்ஸ் கிடையாது. இதில் அப்ளேட் அப்டேட் ஆக மாட்டேது கைஸ், கடுப்பாக இருக்குது. ப்ரோ பேக்கு வீங்க கஷ்டமாக இருக்குது, ப்ரோ பேங்கு பேக்கு வைங்க கஷ்டமாக இருக்குது. எதுக்கு பேக்கு, மீலி தானே டெர போகிறீங்க? ஓ ஃபஸ்ட் எய்டில் எடுக்கணும்ல, கரெக்டு. பேக் வைங்க ப்ரோ, கஷ்டமாக இருக்காமா? பேக் வேணால் நிறைய வச்சிடலாமா, 3x. சுற்றி முற்றி பேக் தான் இருக்கும் எல்லா பக்கமும். ஆமாயா, பேக் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், யாரும் வந்து இது எடுக்க மாட்டாங்கல்ல மோஸ்ட்டாக. ஏர்ட்ராப்பில் பேக்கு வெஸ்டர்ன் எடுப்பாங்க, வெஸ்டர்மெண்ட் கூட அதிகமாக வச்சிடலாம். வச்சுட்டாங்க நினைக்கிறீங்க, என்னென்ன வச்சுக்கா, நான் என்னென்ன வச்சுக்காங்கன்னு சொல்கிறேன் கைஸ். ப்ளேஸ் வச்சிருக்காங்க கைஸ், சரிங்களா? வேறு என்ன, ரைஃபிள் எல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க. மீலி 3 வச்சுருக்காங்க, த்ரோபல்ஸ் கிடையாது, ஸ்கோப்பு கிடையாது, மேக்ஸிங் கிடையாது. மெட்கிட்டு வச்சுக்கோங்கப்பா, மெட்கிட் பேண்டேஜ் எல்லாம் வந்து 3x லூட்டு. பேக் பேக்கே இல்லையா, அட்டாடா பேக் பேக் இல்லைப்பா. ப்ரோ மோல்டோ யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், உங்களுக்கு கிடைச்சா பண்ணலாம், பட் இதில் கிடைக்காது நினைக்கிறேன், ஏன்னா த்ரோபல் ஜீரோ பண்ணிச்சிருக்காங்க. ப்ரோ ஆல் ஆர் யூசிங் கன், எக்ஸிட் த மேப், அடுத்த மேப்பே ஓப்பன் பண்ணியாச்சு, அடுத்த மேட்ச் வந்தாச்சு. வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. அந்த மேட்ச் விளாண்ட எல்லாம் வெளியே வாங்க. ஃபஸ்ட்டு லைவை பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அந்த மேட்சோட எக்ஸிட் ஐஃப் டக்குன்னு இந்த மேட்ச்க்கு வாங்க. ஃபாகன் ப்ரோ கொஞ்சம் அந்த மெசேஜ் மட்டும் போட்டுட்ருங்க ப்ரோ குரூப்பில், கைண்ட்லி எக்ஸிட் தட் ப்ரீவியஸ் மேட்ச் அண்ட் டூ ஜாயின் த நெக்ஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு ஐடி பாஸை மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் கடைசியில் வந்து ப்ரோ நான் அந்த மேட்ச் எடுத்த ப்ரோ, அதனால் இந்த மேட்ச் நல்லா ஆட முடியல ப்ரோ, ரீ மேட்ச் எங்கேன்னு மறுபடியும் கேட்பாங்க. நீங்கள் டக்குன்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டுருங்க. போனஸ்லாம் இல்லையா ப்ரோ? போனஸா, ஏன்னா தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்க போனஸுக்கு என்ன ப்ரோ நீங்க போனஸ் எல்லாம் கேட்குறீங்க? இல்லை யார், லெவல் 3 ரொம்ப ரேராக இருக்கு ப்ரோ, லெவல் 3 ரொம்ப ரேராக, கரெக்டு தான். அசாடு ப்ரோ விடுங்க தலைவா, எவனா அடிச்சு வாங்கிக்கலாம். என்ன அசாடு ப்ரோ, அசாடு ப்ரோ நம்மளால் லூட்டை எடுக்கக்கூடாது, அடிச்சு எடுக்கணும். என்ன அசாடு ப்ரோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோ, நீங்களே எப்படி சொல்ல என்ன ப்ரோ, நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்களே எப்படி சொல்லலாமா அசாடு பாய், மனசு ஏங்கிருச்சு பாய். நீங்கள் சொல்லுங்க குரூப் லிங்க் ப்ரோ. அப்போ அஸ்வந்த் ப்ரோ நீ குரூப்பில் இல்லையா, அப்போ நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலையா மேட்ச்சை? அடா பாவமே, ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தானே ப்ரோ கொடுப்பாங்க ஐடி பாஸ்வேர்டு. அடடா டட்டான் டான் டனக்கு டனக்கு டான் டான் டனக்கு 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 டான் டான் டனக்கு தனக்கு தான் டான் டனக்கு டனக்கு தனக்கு 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 தனக்கு
எனக்கு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்கா, யாரு? இதை வந்து எடுத்து விட்டுறலாமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ, திஸ் வில் பி ஓப்பன். போதும், நான் பிசியில் பார்த்துக்கிறேன், மொபைலில் பார்த்துக்கிறேன். மடி தீர்ந்து தாவும் நதி அலைதான், மனம் தீர்ந்து கூவும் சில கோயில் தான், இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பழித்தது. கன் யூஸ் பண்ணக்கூடாது, கன் யூஸ் பண்ண, நீ கன் யூஸ் பண்ண முடியாது இந்த மேட்ச், எனக்கு தெரிஞ்சு இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா ப்ரோ, அரே யார் ஃப்ராஸ்ட் ஓபி போல்த்து. ஓகே ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் தலைவா. அப்போது ஆர்ஆர் ஃபோர் எலைட்ஸ் வருமா நம்ம பிஜிஜிக்குள்ளே? டி டூ வருவீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா, விளாடுவீங்களா? இட்ஸ் மை இட்ஸ் இன் மை இன்ஸ்டா. எது ப்ரோ, எது கேட்குறாங்க? குரூப் லிங்கா? ஓகே ஓகே ஓகே, குரூப் லிங்க் வந்து இட்ஸ் இன் ஃபால்கன் ப்ரோ இன்ஸ்டா, அண்டர் ஸ்கோர் ஃபால்கன், FALKN அண்டர் ஸ்கோர் கைஸ், இதான் இன்ஸ்டா ஐடி ஃபார் ஃபால்கன் ப்ரோ. ஜஸ்ட் டூ சப்போர்ட் ஹிம், ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் ரைட் நவ். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும், அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாமே அதில் போட்டுருவார். ஸோ டூ ஃபாலோ ஹிம் அண்ட் ஆல்சோ அவரோட சேனல் ஃபால்கனில், அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபால்க் FALK-CAPITAL-N இஸ் இஸ் லைவ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த யூடியூப் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆன் பெல்லைக்கான மறக்காமல் ஆல்ரெடி போட்டு விட்டுருங்க கைஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வாட் இஸ் டூயிங். என்ன ஒரு ஸ்ட்ரீம் போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். ஸோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ டூ சப்போர்ட் ஹிம் கைஸ் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சாலடஸ் சாலடஸ் தான் வந்து போன மாதிரி சம்பவம் பண்ணிட்டாரு, சரதரதும் எழுதி கண்ணு சுட ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ கிடைச்சி டகடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ம், T1 ஆடுறமே ப்ரோ அப்படியே ஆர்ஆர். ஆட ஆமாயா, ஆர்ஆர் ஃபோர் எலைட்ஸ் வந்தாங்கய்யா T1 இன்னைக்கு கூட இருக்கல மேட்ச் உங்களுக்கு. ஆனால் யோகி ப்ரோ நான் அதில் பார்க்கலையே, ஆர்ஆர் ஃபோர் எலைட்ஸில் யோகி ப்ரோ வந்தீங்க? பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா தெரியும் அந்த இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில். T2 டின்னர் அடிச்சு நேற்று ஆடினோம்பே. ஓ கரெக்ட் 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 கரெக்ட். ஆனால் யோகிங்கிற பேர் நான் பார்க்கல ப்ரோ சரியா, நான் ஆர்ஆர் ஃபோர் எலைட்ஸ்னே வேறு ஏதாவது டீம் நினச்சிட்டேன். இன்றைக்கி ஆடுறோம் T1 பார்க்குறேன். ஐ ஆம் வெயிட்டிங், இறங்களுக்கும் சேனாக்கும் உங்களோட நான் வெறியாட்டத்தை பார்க்க ஈகராக இருக்கிறேன். போஸ்ட் அகைன் குரூப் ஐடி பாஸா? போட்டார் 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 போட்டார். அரே யார் ஹசாடு பாய், என்கே ஹசாடு பாய், என்கே ஹசாட் எங்கே இருக்கீங்க? ஓ லாஸ்ட் 100 போல்ட்டு 100 போல்தே லாசாடு பாய், அருமையாக பேர் பாடி காமிச்சுட்டு இருக்காரு, வேற லெவல் இல்லை. அருமை அருமை அருமை. ஷார்ட்ஸ் போட்டு கையில் என்ன கிளேசியர் ஸ்கின்னா? AKMK இல்லை, இது வேறு ஸ்கின் போல. என்ன ஸ்கின் அது AKMK? ஸ்னோ ஃபிளேக் கேர்ள் ஸ்கின். தலையில் ஒரு தொப்பி, கீழே ஒரு பேண்ட் போட்டிருக்காரு. அச்சீவ்மெண்ட் 4285. ஓமே டைமண்ட் 2.31 KD ஓபி போல்தே. கேரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறது, இவங்க வந்து ரேங்க் புஷ் பண்ணல கைஸ். இவர் வந்து பயங்கரமான ஆட்டக்காரர், ஆட்டம் ஆடினார் வேறு லெவலில். ப்ரோ அகைன் 1 அகைன் 1 ஹஸ் கம் சி ப்ரோ, ஆடனா ப்ரோ அகைன் 1 ப்ரோ அகைன் 1-2 மேட்ச் தான் ஆடணும். என்ன அகைன் 1 அகைன் 1 அகைன் 1ண்ணா? என்ன 1-1-1-1 என்னாச்சு? ஏ ஆமாயா, 1 ஆச்சியா மறுபடியும் ப்ரோ ப்ரோ ப்ரோ, இட்ஸ் கிளிச்சிங் 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 கிளிச்சிங். ஐயோ இதே கிளிச் ஆகுது கைஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் தெரியல கைஸ். வெஸ்ட் 0 ஆயிடுச்சு, ஆனால் மிச்சம் எல்லாமே கிளிச் ஆகுது. இருங்க நான் செக் பண்ணுற அவர்கிட்ட சொல்கிறேன். ஐயோ இதுன்னா என் வண்டி கிளிச்சப் ஆகுது, கஷ்டம். ஏய் என்னன்னே தெரியலையா, ஐயே இவர் பாவம் யா சீரியஸா, எத்தனை தடவையா இது கிளிச் ஆகிட்டே இருக்குது யா சீரியஸா. What is happening guys? Exactly, bro, it's not melee again. See, bro, no nades. So, bro, it's not melee again. Azad, are they? Yaar, glitch, glitch. Change again. Here you are. Change pannara diya. Baya pada diya. Baya pada diya. Yenakku padra diya. Bro, adhi place maathraangan. Nenakku bro. Adhala maatham diya. Adhi place nalala. Place la maatham diya. Adhi pa room card creator ingi da irukkaru. Eppadi place maatham diya. Naa vana paarengi. Naa maathi katta. Agi vangi maatham diya. Can only set by owner. Apdeen varu. Paarengi. Theriyuda? Player la maatham diya guys. ஒன்றுமே பண்ண முடியாது, பிளேயரில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ரூம் ஓட நினச்சா மட்டும்தான் மனம் இருந்தால் மார்க்க முடியுங்கிற மாதிரி தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது.
அண்ட் ஒன் குரூப் சம் ஒன் சேயிங் நோ நேட்ஸ். ஓகே நேடு வேணாமா, போ நேடு வேணாமா, வேணாம் சொல்லுங்கள், வேணாம் ஒன்றும் பிரச்சனை, ஜீரோ பண்ணி விடலாம், அதிகம் கையிலே அடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன மேட்ச் நேட்டில் தான் சம்பவம் மேட்ச் நிறைய பேத்துக்கு, அதனால தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன மேட்ச் நேட்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ பேத்துக்குன்னு, நேட்டில் நிறைய சம்பவம் மேட்ச் கழிச்சு போன மேட்ச் நீங்கள் இறங்கல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ, எல்லாம் நேட்டை டமால் டுமேல் நடிச்சு சாப்பிட்றாங்க அடுத்தடுத்து. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கை, சீரியஸ்லி ஐ திங்க் ஸோ அது கிளிச்சு தான் கைஸ், அது அவர்னாலே இன்னும் பண்ண முடியாது, ஃபால்கன் ட்ரோனாலே ஒன்றும் பண்ண முடியாது, அது கிளிச்சு என்ன பண்ண முடியும் அவர்னாலேயோ பாருங்க, அது வந்து அவருக்கு அந்த ஆப்ஷனே இல்லையாட்டிருக்குது, ஏதோ நடந்திருக்கு கைஸ், எதுவும் மாற்ற முடியல என்னன்னு தெரியல, வரமாட்டேங்குது, ஜஸ்ட் லைக் தட் ஆகுது. பாருங்க கைஸ் கொஞ்சம் ஏதாவது நாள் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துட்டே இருங்க, சப்போஸ் அகைன் சேஞ்சஸ்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு அதை போஸ்ட் பண்ண முடியும். ப்ரோ கன்ஸ் ஜீரோவில் வைங்க, நோ ப்ரோ கூகுள் ஐடி ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒன் செகண்ட் இருங்க, அவங்க அதான் ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அவருக்கு வைக்க முடியாது தெரியல, விக்கெட்டில் எதாவது ஆச்சு, விக்கெட்டில் சம்பவம் வேணும், எது எது வேணும் ப்ரோ. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்குயர்மெண்ட்ஸ் மாற்றுங்க, ரெக்குயர்மெண்ட் மாற்றுங்க, என்ன ரெக்குயர்மெண்ட் அது, ஓ அந்த மாதிரி கன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா, இருங்க இருங்க பார்ப்போம், கன் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு, எனக்கு தெரிஞ்சு ஏதோ கிளிச் ஆயிடுச்சு கைஸ், வேறு எதோ ப்ராப்ளம் ஆகுது என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக எனக்கும், எனிவன் அவங்க அட்வான்ஸ் ரூம் கார்டு, இஃப் யாஸ் மீஸ் கைண்ட்லி டிஎம் வேல் ஃபாக் அண்ட் ப்ரோக்கு அது கிளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம வேணா இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, யாஸ் சார் எனி கன்ஸ் இல்லை எடுத்தாங்க கன்ஸை, இல்லை கன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொல்ல போகிறாங்களா, அப்போ ஏஆரா தெரியலையே, தெரியலையே மெசேஜ் எது வரல எனக்கு வாட்ஸ்அப்பில், நோ கன் எனேபிள்டு பட் நோ த்ரோபிள்ஸ், பிரேம் WKT ஆதித்யா ராங்கோ மாயாவிஸ் ஹைட்ரோ ஃபபின் கேப்டன் அமெரிக்கா அருள் வேதன் சஞ்சய் ஹண்ட் பிஎஸ்டி மிக்க மைக்கேல் டர்போ ஸ்னைப்பர் ஆர்ஆர் ஃபோர் யோகி ஓபி ஓ இங்கே இருக்கீங்க, ஓகே ஓகே நைஸ் நாஸ் காரி எப்படி டபிள்யூ ஹாஸ் ஷேடோ ஸ்டாம் பேண்டா சேத்தன் 1120 நாஸ் ரைசன் எல்என்டி டச்மேன் ஓபி நம்மளோட நாஸ் ஃபேன்சி பிடிசி ஸ்புவா ஸ்னைப்பர்ஸ் ஜஸ்டின் ஜாக் ஏஎஸ்டி செலக்ஷன் ஏசி சேலண்டஸ் எஸ்டி டூ ராக்கெட் 105 கோஸ் ஆர்சி நைட் கிங் தருண் நலாடி ப்ரூச்சுவல் சைன் சபரி டெல்டா உல்ஃப் ஏஎஸ் எக்ஸ்ப்ளோரர் டெல்டா கிங் டெல்டா டெவில் மார்வல் கேப் டெல்டா ஆர்கே நெஞ்சா மேக்ஸ் மேக்ஸ் ஏகே மேக்ஸ் சிக்கன் லவர் ஹோப் கிளம்சி ஹோப் பஸ்டர் ஹோப் வைப்பர் ஸ்பைடர்மேன் டார்க் அதிஸ் பி சிபி ஸ்பாட்டன் சுனாமி ஒய்டி செவன் சீஸ் வேணாம் ரெட்டி சூர்யா அண்ட் என் கே ஹசார்ட் எல்லாம் வந்துக்காங்க கைஸ் கைஸ் ஸோ நோ கன்ஸ் ஒன்லி மினி சேஞ்சஸ் ஹவ் பீன் மேட் கோ கன் யூஸ் பண்ணலாமா ப்ரோ, இப்போ தான் சொன்னாங்க கன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் அதையவே கேட்டேன் ப்ரோ சொல்கிறது நான், ஸோ டாலடி தலாட்டி இறங்கிட்டு நம்ம டாக்ஸிக் கேமர் இந்த இடத்துல இறங்கிக்காது, ஸோ கன் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துலாம், ஏ கன் எதுவும் இல்லைப்பா, கன் இல்லை கன் இல்லை கன் இல்லை இருக்க செக் பண்ணுறேன், இங்கே எனக்கு பேண்டேஜ் இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, வெஸ்ட் இருக்குது, சைக்கிள் இருக்குது, பேண்ட் இருக்குது, இங்கே எனக்கு ஃபியூல் கேன் இருக்குது, இது இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, மெட் இருக்குது, பேகே காணும் கண்ணுக்கு பேகே தெரியல, பேக் எடுத்துட்டாங்களா கைஸ், தெர் இஸ் நோ கன்ஸ் ரைட் நோ, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டேக் த ஃபைட்ஸ், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கன் இங்கே கிடையாது, கன்னே ஸ்பான் ஆகலை, ஸோ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு, ஐ திங்க் ஸோ ஃபாக் அண்ட் ப்ரோ வந்து கடைசியாக தே ஹி ஃபைண்ட் அவுட் அண்ட் கம்ப்ளீட்லி டன் இஸ் திங்க், ஸோ கம்ப்ளீட்டாக அவர் வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு வரலாம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு, ஸோ பாருங்க கைஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேர் ஆடுங்க, யாரும் தயவுசெய்து காரில் எதிர்த்து போயிட்டு இருக்காதிங்க, அது நல்லா இருக்காது சொல்ல, தேவாலாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோஸ் என்னப்பா ஸ்டார்டிங்கே வந்து சம்பவம் பண்ணுறாரு போல கோஸ்ட், எஸ் கோஸ்ட் ஒரு சம்பவம் ஸ்டார்டிங் பக்கியிலே சம்பவம், பக்கியில் ஒரு ட்ரிப்பல் அடிக்கிறார் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்,
இவர் பின்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீப்ல வந்துருக்காரு யாரு வந்து எம்எஸ்டி நினைக்கிற அவர் தான் வந்துருக்காரு ஸோ அதெல்லாம் நமக்கு பாட்டுருக்கோம் கமல் கார் சொல்வது சிமெண்ட் லைக் பட்டு ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் ஷேர் வீடியோஸ் அட்டகன் கோஸ் பார்த்தா இறங்கிறார் இந்த இடத்துல இறங்கி லூட்டை போடுவோம்னு சொல்லிட்டு லூட்டை போடுறார் ஏறாரு ஸோ உள்ளே போய் லூட் அடிக்கட்டும் அவரும் ரைஸ் கோகு என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் கோகு கையில் ஒரு குரோபார் வச்சுக்காரு எவன் வந்தாலும் தலையில் ஒரு கொட்டு கொட்டி விட்டு அனுப்பிடலாம்னு சொல்லி பாட்டுருக்காரு பரவாயில்ல இது ரோசாக் பக்கத்தில் ஒரு சின்ன செட்டில்மெண்ட் கைஸ் அங்கே தான் லூட்டை போட்டிருக்காங்க ஓ லெவல் த்ரீ பேக் ஓபி இந்த சேர் கைஸ் டான் அடி டனால் அடி வெடிச்சது பாருங்க ஆட்டி பேக் கிடச்சிருச்சு இவருக்கு அருமை லெவல் த்ரீ பேக் வந்த உடனே டார்க் லக்கி சுனாமி வெட்டி தூக்கிட்டாங்கப்பா இங்க டார்க் லக்கி இவரா இவரா டார்க் அதிர் இது என்னது டர்போ சேப் ரெடி கொண்டிருக்காரு இவரு கூட வாட் இஸ் ஹேப்பனிங் என்னத்தல என்டர் ஆயிட்டாரா ஓ நோ டார்க் அதிர் தான் லைஃப் போகுது அவர் இடிச்சு இறங்குவாரான்னு பார்த்தா இறங்க மாட்டார் இறங்க மாட்டீரா ஐயா ஐயையோ சரி நேராக கொண்டு போய் இறங்கியா விடுங்க யாராவது வட்டத்தில் லாக் ஆகிடுவார் இவரும் நான் வரார் பாருங்க மாயவி மாயவி டோடுங்க அடிப்பாடு அடிக்கிறாரு பார்க்கலாம் லெட்ஸ் சீ கைஸ் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுது ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஆடி ஆடி ஷாக்கிட்ட வராடி இறங்குடா இறங்குடா இறங்க மாட்டாரு சிவா விமா எக்ஸ்டி பிஸ்ட் ஓட தூக்கிட்டாரு சிவா சுந்தனா திக்குன்னு எக்ஸ்டி பிஸ்ட் ஓட்டு அடிச்சு தொந்தம் பண்ணாரு டீம் ஜியூஸ் ரவாபி டக்கு அங்க ஒருத்தர் முடிச்சு எஸ் டி சாண்டஸ் டவுன் பண்றது நம்ம பாட்டு இருக்கிறோம் ஜியூஸ் ரவாபி பக்கம் அவங்க அதுக்குள்ள டிஎஸ்சி சாம் அபு தூக்கிட்டாரு கையிலே குதி முடிச்சிட்டாருப்பா மீலேயே முடிச்சு விட்டாரு வேற லெவலில் ஜிஜி எந்த இடம் சம்பவம் பார்த்தீங்க வேற லெவல் பண்ணிக்காரியா கார் எல்லாம் எங்க பார்க் பண்ணிருக்காரு இதெல்லாம் எடுக்க முடியாது இந்த கார் எடுக்கிறது கஷ்டம் மேபி யூ கேன் ட்ரை இங்கே அவர் சம்பவம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் எங்கப்பா அவரு ஆ இங்கே ஓ கடைசியில் பக்கி கொடுத்தாரு போல நீ பக்கியை வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ கொடுத்தாரு போல அவர் கிளம்பி போயிட்டார் பக்கி எடுத்து பக்கியை விட மாட்டேன்னு ஒரே மட்டும் நின்று பக்கி எடுத்தா போக சொல்லிட்டு பட் ஸ்னைப்பர் தொடர்ந்து யாரும் வேணாலும் அவர் பிளாக் விக்கி வராரு பார்க்கலாம் என்ன நடக்குது ப்ரூச்சல் சார் மேலே கேட்ஸ் மேலே ஏ டாட் டாடாலடி ஓகே டக்குன்னு பாட்டு ஓகே காருக்கு அது கவடிச்சு டக்குன்னு இடத்த மாற்றி இடத்த மாற்றுக்கிறாரு டர்போ ஸ்னைப்பர் என்ன ரன்னிங்கு என்ன ரன்னிங் காரோட வேறு துரத்திட்டு இருக்காங்க இவங்களை வேறு ஸ்னைப்பர் அமைதியாக போயிட்டு இருக்காரு ஏ என்னை விட்டுருக்கேன் நான் கண்ணு எதுவுமே இல்லைங்கிட்டேன் எதுவும் மீலியுமே இல்லைங்கிட்டேன் நான் போராட்டம் கேஜ் போய் லூட் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு அவர் துரத்திட்டே வராரு வேறு அவர் டீம்மேட்ஸ் அவரோட எனிமிஸ் பார்க்குறேன் காரை வச்சு இடிக்க இடிக்க பாட்டு இடிச்சு அவர் ரொட்டேட் பண்ணி இறங்கி போய் டார்க் அடிச்சு எல்லாம் பிளான் பண்ணிட்டு போகிறார் ஸோ டக்குன்னு ஒரு பூஸ்டர் போட்டு டார்க் அடி டர்போ ஸ்னைப்பர் அடிச்சு அடிச்சு விடுறாரு அவர் பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு பூஸ்டர் போகிறார் லைட்டாக ஸோ ஃபியூலையும் முன்னாடி ஒரு கார் வருது ஓனோ பிரதீம் வர்மா வராருப்பா பிரதீம் வர்மா அப்படியே பார்த்து டக்குனு ஏறலாம் தருவா டக்குனு திரும்பிட்டாரு ஸோ வந்து நேராக போகிற டர்போ ஸ்னைப்பர் ஸோ அவங்க ரெண்டுக்குள்ள ஃபைட்ஸ் நடக்குமானு தெரியல ஓகே டார்க்கு விட மாட்டார் ஹிட்மேன் ஆர்சோ ஃபைனல் ஸ்பைடர் தூக்கிட்டாரு இருப்பா ஸ்பைடர் ஹிட்மேன் ஆர்சோ வந்து நம்மளோட அந்த ஃபேக்டரி பக்கத்தில் ஏறி அழைச்சி முடிச்சு விட்டாங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தரை முடிச்சு விட்டக்கப்புறம் ஹேஷ் ஷேவா ஒரு கிடையமே எடுத்திருந்தாரு இங்கே நான் இங்கே ரோசா கிட்ட வச்சு எடுத்திருந்தாங்க நம்ம அதையும் பார்த்து இருந்தோம் கைஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே மெட்கிட் போட்டுக்காருப்பா அப்படியே ஜாலியாக வந்து மெட்கிட்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்காரு ஸோ 87 பஸ்ஸாக வந்து குறைஞ்சாச்சு இப்போ ரைட்டாக கோஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணி எப்படி போட்டார் உள்ள சொல்லி ஆகணும் கண்டிப்பாக ஸோ வந்து ராட்டியால் லூட்டை போட்டுருக்காரு இந்த டார்க் லக்கி மீனால் டர்போ ஸ்னைப்பர் ஃபைனலி 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 தூக்கிட்டாருப்பா எப்படியோ தூக்கிட்டார் டார்க் லக்கி வேற லெவலில் அவர் அப்படியே வந்து நான் பக்கி இட்டு ஸ்னிப் பண்ணி ஏதோ பண்ணிட்டார் போல டக்குனு வந்து லாக் பண்ணி செக்யூர் பண்ணுற டார்க் லக்கி ரெண்டு கில் கிடையாது இடத்துல ஸோ எடுத்துட்டு இப்போ வந்து டின்னர் தான் பேஸ் பண்ண நினைக்கிறேன் ஸோ டக்குனு இவங்க வந்து கில்ஸ் வேறு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ கில்ஸுக்கு பாயிண்ட்ஸ் கைஸ் டின்னர் தான் பாயிண்ட்ஸ் அஸ் ஐ செட் எனக்கு லைட் செட் ரோட் ஆகல லைட் செட் அவ்வளோதான் யாரும் மெசேஜ் பண்ணலையா எனக்கு ரோட் பண்ணலையா இல்லை அவ்வளோதான் கைஸ் எதாவது மெசேஜ் பண்ணல டவுட் ஆகிடுச்சு சார் என்னடா அது எதுவுமே வரலையேன்னு பார்த்தேன் நினைக்கிறேன் ஸோ ப்ரூச்சல் சேன் வந்து ராங்க மாயவி தூக்கிட்டாங்கப்பா இங்கேப்பா ப்ரூச்சல் சேனு இங்கே இங்கே அருமை 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 ப்ரூச்சல் சேன் மண்டை மண்டை வெளி தெரியுது என்ன நடப்பாது சாருக்கு மண்டை சாருக்கு மண்டை பார்த்தீங்கன்னா ஆறு அழகாக வந்து நம்மளோட மாயாக்கி அவர் பேர் என்ன மாயவி மாயவி தூக்கிட்டாங்க ராங்க மாயவி தூக்கிட்டாங்க ஜாக்கி சானோட தீவிர ரசிகர் போல மாயவிங்களை பிரிச்சுக்காங்க ஸோ டிஎம் மாஜி பார்த்தா தக்க முடிக்கிறாங்க தக்க முடிச்சு வராங்க அந்த இடத்துல ஸோ டிஎம் மவி டிஎம் அஜித் அஜித்தோபி ஒரு கிளி கிடையாது அருமை அருமை அருமையான ஆடுக்காரனை தொடர்ந்து வருகிறார் நம்ம டெல்டா டெல்டா அணிஞ்சா வருகிறார் பகியை அடிக்கம் என்று வந்தார் பட் பகி பயர் வந்து டக்கி வருதுகிறார் டக்கு டிஎம் அஜித்
ஆளுமையாக டேக்கிள் செய்துவிட்டு டக்குன்னு ஒரு இடத்தை பிடித்து ஒரே இடத்துல அப்படியே ரவுண்ட் அடிக்கிறார், வேற லெவலில் ரவுண்ட் அடிக்கிறார். எனிமே கன்ஃபியூஸ் செய்துவிட்டு ஆளுமையாக இடத்தை விட்டு சிட்டாக படுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அதை நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்டா நிஞ்சா பார்த்தீங்கன்னா சரி அவர் கிளம்பிட்டார், நம்மளுக்கு கிளம்பிடுவோம், நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறாரு. எல்லாத்திலையும் இந்த லெவல் த்ரீ பேக் நல்லா கிடைச்சிருக்கு. ரெட்டி சூர்யா ஐடி கடவு தூக்கிட்டாங்க காசு வேற லெவலில். ஸோ சி ஸ்டெபா பியூர் தான் ஹைட்ரா ஃபெபிட தூக்கிட்டாங்க. ஸோ ரெட்டி சூர்யா ஒரு கில்லு கிடைக்குது. நம்ம டீம் சேர்ஸ் ரெண்டாவது கில்லு கிடைச்சிச்சு. தாருண் மதையக்கா கில்லு கிடைச்சிருக்க. ஸோ தாருண பண்ணலாம். தாருண் அருமையான அருமையான ஆட்டம் ரெட்டி சூர்யா பார்க்கலாம். தாருணின் அருமையான ஆட்டம் வெயிட்டிங்ல இருக்குது. ஸோ தாருண் டக்கு பார்த்தா மாதிரி ஒரு டிபி பில்லுங்க ராக்கு மாம்பா பண்ணிருக்கேன். ஸோ வந்தாங்க டக்குன்னு தகுதி தலையில போய் மாம்பா இது பண்ணுறானே. Yeah, Green should get prize for previous match. He will get the prize for previous match. We won't want to cheat. Okay. He will get prize for previous match if based on his position. Okay. No issues. Just DM the management. He will reply after this match. Okay. Just wait for some time. Aravind 026 and also Echo Creed. Both of you kindly wait for some time. Thani later. ஓகே, அருமை அருமை அருமையான ஆட்டக்காரங்களை நம்ம பார்த்து விட்டோம், அவர்களையும் நம்ம பார்த்து விட்டோம். வேற எங்கேயாவது சண்டை நடக்கிறதா என்று எட்டி பார்ப்போம். காய்ஸ் அவர் ரோபா புரோலேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம டாக்ஸிக் கேமர் இருந்தால் அவர் கூட பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு பேரும் ஃபைட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. யார் காட்டுறாங்க வெயிட்? நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டாக்ஸிக் கேமர் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அப்படியே வந்து உள்ளே வெளியில் உள்ளே வெளியில் ஒரு பண்ணை காமிச்சிருக்காரு. அவர் வந்து நீ வாங்க நான் வந்தால் தானே எடுப்பேன், நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி பண்ணுறாரு. இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் 20 பேண்டேஜ் 7 ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ்க்கு வேலை வேறு ரெவா போய் அடுத்து டெவலப் செஞ்சுட்டாரு. ஏ இவர் என்னையா மனுஷன் வேலை ஆடிட்டு இருக்காரு. ஜியூஸ் காரை எடுத்தார், கிளம்பி விட்டார். அவரது எனிமி இவரை துரத்தி கொண்டு ஓட்டத்தை எடுக்க அவர் ஓடிவிட்டார். பிரதம் வர்மா டக்கு என்று டக்குன்னு அவரோட ஜீப்பை எடுக்க போகிறாரா இல்ல 77 டீம் அஜித் தோப்பி தூக்கிட்டாரா? எங்க பட்டியம் அஜித் தோப்பி எங்க போனார் இல்ல அவரு எங்கேயோ தூக்கிட்டாங்க போல 77 விஷயம். ஸோ வேணாம் பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து நம்ம அஜித் தூக்கிட்டாப்ல. ஸோ டக்குன்னு சிக்கல் எடுக்கிறார், இன்னொரு கார் வருது. டக்குன்னு வந்து நாஸ் ஃபேன்சி தூக்கி இல்லாமல் பாக்கிறார் போல. ஸோ பார்க்கலாம் டக்கு 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 டக்குனு போய் நம்ம நாஸ் ஃபேன்சி தூக்கி டக்கு பங்கி எடுக்கிறார். எதுக்கு இந்த பங்கி எடுக்கு? கிராஷை விட்டு போனாமே எதுக்கு திட்டு வந்ததில்ல. காரை விட்டு துரத்து விடுகிறார் அவர் டீம்மேட் வந்து அவரது எனிமி வந்து டக்குன்னு துரத்துறாரு. நம்ம 77 அருமையாக வந்து அதே பக்கி அந்த ஓட்ட ஓட்டத்தில் பக்கி எடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ள போகிறாரா இல்லை நேரம் தரையில் விடுறாரு. ரொட்டேஷன் கொடுத்து எனக்கு நான் வந்து ஜிபே எடுத்துக்க சொல்லி டக்குனு வண்டி எடுத்து நிப்பாட்டுறாரு. பட் அவர் எனிமி துரத்தி கொண்டிருக்கிறார். ஸோ ரெட்டி சூர்யா வந்து நாக் பண்ணி எலிமினேட் செய்கிறார். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீத்தம் வர்மா இறங்கி செய்து விட்டார் என்று கூறலாம் அப்படின்னு சொன்னோம். டெல்டா உல்ஃப் சபரி தூக்குறாங்க. சபரி அஸ்வின் எலிமினேட் ஃப்ரம் டெல்டா உல்ஃப் வந்து அடிச்சு துவச்சிட்டார் அவரையுமே. ஸோ ரெண்டு கில் டெல்டா உல்ஃப் எடுக்கிறதே இம்பார்ட் இருக்கும். 74 மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறாங்க ஸ்டில் ரைட் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோன் வரதுக்குள்ளே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்டர் ஆஃப் த லாபி வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 245 ஆயிடும், 145 ஆயிடும். அப்போ 204 215 ஆயிடும். நோ த்ரோபிள்ஸ் ப்ரோ. அப்படியா? த்ரோபிள்ஸ் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை. அப்போ இல்லைன்னா வேணா யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குள்ளே தானே அதே கான்செப்ட் தானே. உங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னால் தான் ரூல்ஸ் நீங்கள் பிரச்சனை. எல்லாத்துக்குமே அது தானே இல்லைன்னா இல்லைனா இருக்குன்னு தானே அதான் கான்செப்ட். இல்லை எனக்கு ஒரு வண்டி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வண்டியை நோக்கி நமது குட் பாய் போயிட்டுருக்காரு. குட் பாய் குட் பாயாக போயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்பில் 3 கார்கள் அப்படியே ரைடாக போயிட்டு இருக்குது. யார் யாருன்னா கோஸ்ட் போகிறாரு. அவர் இந்த வழியே வேணாம் அந்த வழியாக போயிட்டு போகும்போது கோஸ்ட் துரத்தி கொண்டு டார்க் கலர் வர்றாரு. டயர் பஞ்சரான பரவாயில்ல என்று ஓடிக்கொண்டு வந்து கொடுக்கிறாள். டயர் எப்படி பஞ்சராச்சு? யாரும் ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டயர் பஞ்சர் பண்ணிட்டாங்க ஒரு வேலை. ஸோ ரைஸ் கோக்கும் பார்த்தீங்கன்னா அவரை ரொட்டேட் செய்துட்டு டக்கு பார்த்து அந்த ஓட்ட ஓடசல் வண்டியை வைத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. சரண் அங்கே ஓல்ட போடுறாரு. டக்குடு சரணை பார்ப்போம். சரண் மறுபடி வண்டி எடுக்கிறதே நம்ம பார்த்து இருக்கிறோம் கைஸ். ஸோ சரண் டக்குன்னு ரொட்டேட் பண்ணுறேன். அயன்மேன் தருணை தூக்கி விடுகிறார். அயன்மேன் ஓபி இந்த சேடு கைஸ். அயன்மேன் அருமையாக தருணை தூக்கி விடுகிறார். தூக்கிட்டு ஆந்தி வேலை வந்து அவர் கிளியர் எடுத்து போகிறதே நம்ம பார்க்கிறோம் கைஸ். ஸோ என்ன நடக்கணும் பார்க்கலாமா இடத்துக்கு போகிறாரு. ஓகே, ஏசி சியூஸ் ரவாஓபியை தூக்கிவிட்டார். அருமை 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 ஏசி ராக 205 ரவாஓபியை அருமையாக தூக்கிவிட்டார். கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சுபாஷை தூக்கிவிடுகிறார். நமது சுபாஷ் ஸ்னைப்பரை தூக்கிவிட்டார். ப்ரோ ருஜன் காட்டுங்க ருஜன். ஓகே கிடைக்காமே
ஆதித்யா ஹஸ் பீன் எலிமினேட் கைஸ் ஒன்ஸ் அகைன் ஸோ ரிஜுவன் காமிச்சிடலாமா ஏன்னா அவரை கேட்டிருக்கீங்க ஒருத்தர் கேட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக காமிச்சிடலாமே ருஜன் எங்கே இருக்காரு இங்கே இருக்கார் ருஜன் செவன் பக்கமாக பக்கியிலிருந்து ஓடி கொண்டு வந்திருக்கிறார் ப்ரோ இவர் 45 பேண்டேஜ் ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு மெடிக்கிட்டு 10 எனர்ஜெட்டிக் 8 பெயின் கிளர் போதுமா ஒரு ஊரே சாப்பிடலாமேப்பா இவர் அடித்தா இவர் அடித்தா ஒரு ஊரே சாப்பிடலாம் கைஸ் ஸோ ருஜன் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான லூட் வச்சுக்காரு அதாவது இவர் வந்து அல்ட்ரா லெவலில் லூட் வச்சுக்காருப்பா 10 ஃபர்ஸ்ட் எய்டு 45 பேண்டேஜ் ஒரு மெட்கிட்டு 10 எனர்ஜெட்டிக் 8 பெயின் கிளர் ஒரு ஊரே சாப்பிட்ற லூட் வச்சுக்காரு ஸோ வந்து அவங்க செவனி பக்கம் தனியாக தான் இருக்காங்க ஃபைட் எடுக்கும் காட்டுறா 205 அடுத்த ஒரு வரை பார்த்து செய்து அவரோட சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதை நம்ம பார்க்கலாம் மாட்டோம் மாம்பா மாம்பா மேலே உட்காந்துருக்கார் ஸ்கோர் ஹவுஸில் 205 முன்னாடி ஏறி கொண்டு போகிறார் ஓ நோ வாட் இஸ் கோன் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டக்குனு வெளியில் குதிப்பாரான்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மாம்பா மாம்பா டிபிபி நினைக்கிறாரு பேனோட டிபிபி தலையில காத்த தலையில போடு அப்படிங்கிற மாதிரி டப்பு டுப்பு டப்பு டுப்புங்கிறாரு டக்குனு வெளியில் போறாரு 205 மாம்பா பார்த்தீங்கன்னா அவர் அதே இடத்த குத்திட்டு ஸோ ஆர்எஃப் இன்ஃபினிட்டி ஆஸ்பின் எலிமினேட்டர் ஃப்ரம் ஜஸ்டின் ஜாக் பக்கத்துலாம் வந்து நாக்கன் சிக்கிறா இருக்காரு ஸோ என் தெரிஞ்சுனா ஜிஎஸ்டி தூக்கிட்டு போயிட்டாரு பட் லூட்டை இவர் சிக்கிட் பண்ணுறாரு ஜஸ்டின் ஜாக் பார்த்தீங்கன்னா லூட்டை பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காரு என்ன பேக் பெச் என்ன என்ன எல்லாமே எடுக்கிறாருப்பா ஜிஎஸ்டி மீனை பார்த்தா அங்கே உட்காந்து ரீஃபியூல் போட்டுருக்காரு டக்குன்னு போனாலும் அடிச்சலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ சட 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 ஜோன் வந்தோடனே டக்குனு பார்த்தீங்கன்னா ஃபியூலை போட்டோடனே கிளம்பிட்டாரு இவர் பின்னாடி அந்த ஜஸ்டின் ஜாக் லூட்டை போட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இன்னும் கிளம்பல போல 11 ஃபர்ஸ்ட் எய்டா ஓ நோ 11 ஃபர்ஸ்ட் எய்டு கைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இவரெல்லாம் ஈனிங் பேட்டில் போட ஆரம்பிச்சார போட்டுட்டே இருக்காங்க போலயே எல்லாரும் செத்துருவாங்க போல அந்த அளவுக்கு ஈனிங் பேட்டில் போட்டுக்காக எல்லாம் நிறைய நிறைய ஃபர்ஸ்ட் எய்டு வச்சுக்காரு எல்லாம் ஒரு 30 ஃபர்ஸ்ட் எய்டு வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது ஒன்றுமே பிரச்சனை இல்லை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அளவுக்கு ஆயிரும் ஸோ சஞ்சய் சஞ்சய் ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 பேட் 8 ஃபர்ஸ்ட் எய்டு 33 பேண்டேஜஸ் வச்சுக்காரு ஸோ எல்லாரும் வந்து வெரி தனமான லூட்ல தான் இருக்காங்க ஒரு சில ஒரு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வச்சுக்க மாட்டி இவங்க எல்லாம் மட்டும் டபுள் டிஜிட்ல எல்லாம் பர்சன்ட் வச்சிருக்காங்க சில பேர் அதாவது நம்ம சரணை பார்த்து சஞ்சய் பத்தி அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காரு செகண்ட் ஜோன் கமெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கு கைஸ் செகண்ட் ஜோன் பர்சன் பார்த்தா கிட்ட ஸ்கூல் ரசாக் அண்ட் யாஸ்னியா இந்த மூணு பேர் மெயின் பர்சன் வந்து சாத்தி இருக்குது போச்சிக்கு கொஞ்சம் எண்ட் அப் ஆயிருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன இடத்த பார்த்து சூப்பர் ஓர் இடி இடிக்கிறார் அவர் நின்று ஃபியூல் போறாரு இவர் இறங்கி போய் அடிக்கலாமே யாடா பாவமே என்னத்தல எலை இதுதான் தப்புங்கிறது சிபி ஸ்மார்ட் அண்ட் ப்ரோ சீட்டிங் யார் சீட் பண்ணா என்னாச்சு ஓகே இறங்கிட்டார் பிரீதா இறங்கிட்டார் சும்மா அடித்து விட்டு சாய் அடிக்கிட்டு யாருமே யாருமே ஓகே நான் ஸ்டார் இல்லைன்னா அவருக்கு அவரை வெடித்து விட்டு சாகிறார் இவருக்கு சஜய் எட் செருமையா ஒரு அருமையான டேமேஜ் பிரீதா வர்மாக்கு வச்சாங்க பட் பிரீதா வர்மா ஓடி கொண்டிருக்கிறார் ஆடி காரை வெட்டி எதுக்குள்ள டாக்கு டாக்கு ஓடிறார் ஏசி சிவசம் என்ன பார்த்தா நம்ம டெல்டா உள்பத்துக்கிட்டாங்க இங்கே ஒரு பயங்கரமான ஆட்டத்தை நம்ம பாட்டுருக்கோம் ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்த்து தூக்கி கொண்டிருக்கிறார் அருமையாக சூப்பர் மேன் சூப்பர் மேனில் ஒரு பஞ்சு எழுதிட்டு அவருக்கு முடித்து விடுகிறார் அதை நமக்கு பாட்டுருக்கோம் ஏசி ஒரு சால்ட் சட்டு ஒரு 205 அடிச்சார் கிட்டு யார் அடிச்ச கில்லு போகும் வழியில் ஹார்ன் அடித்துக் கொண்டு வண்டி ஓட்டிக்கொண்டிருக்கிறார் ஒருவரை பொட்டியாகி விட்டார்கள் அருமையாக ஒரு கில்லை எடுத்து விடுகிறார்கள் எம்ஜிஎஸ் மேடி காட்டுங்க ப்ரோ சிபி ஸ்பாட்டுங்க சிபி ஸ்பாட்டுங்க ஓகே சார் சிபி ஸ்பாட்டுங்க ஒரு சிங்க கைஸ் சிபி ஸ்டாப் ஸ்பாட் எங்க இருக்காரு ப்ரோ அவரோட நம்பர் தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ பிகாஸ் என்னன்னா எனக்கு நம்பர் வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன் பட் சிபி ஸ்பாட்னா ஒவ்வொரு நேமாக நான் பார்க்கணும் அதுக்காக சொல்லிட்டு பார்க்க நீங்கள் சொல்லிட்டீங்க என்னன்னா சிபி ஸ்பாட்னு கண்டுபிடிச்சேன் டக்குன்னு அந்த நம்பரே வச்சு கண்டுபிடிச்சேன் இல்லை ப்ரோ சிபி ஸ்பாட்னு காணுங்க அப்படி ஒரு பேர் இல்லையே இறந்துட்டாரா இல்லை இங்கே வந்தாரா நினச்சிக்கா இல்லையே ப்ரோ சிபி ஸ்பாட்னு ஒரு நேம் இல்லையே இதில் ஒரே
ஓகே எம்சி மேடி கொஞ்ச நேரம் காமிச்சாச்சு அவர் நேரம் ஒரு செட்டில்மெண்ட் எடுக்க போறாரு டக்கனா போய் லூட்ட போறாரு அதுக்குள்ள நம்ம யாருக்கு எடுத்துக்கே ஃபேன்சி பிடிசி ஃபேன்சி பிடிசி எங்க இருக்கு அங்க ஓ ஃபேன்சி பிடிசி ஃபேன்சி பிடிசி ஃபேன்சி பிடிசி அது புலாவு 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 ஒயிட்டா பண்ணா புலாவு மசாலா ஆ அது இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ நம்பர் 3 காட்டுங்க நம்பர் 3யா நம்பர் 3 இது ஈஸியா பாருங்க எனக்கு இது காட்டுறேன் யாரு ஓப்போ தூக்குனது யாரு அருள் வேதா நினைக்கிறேன் ஸோ அருள் வேதன் டக்கரி கார் ஓட்ட இறங்குறாங்க பயங்கரமான ஃபைட் பண்ணிடுது கைஸ் ஸோ ஃபைட் போகாமல் ஃபைட்டை காட்ட முடியும் ஐ கான்ட் ஏபிள் டு ஷோ த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஃபைட்ல இருந்து கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ளார் ஏர்வை கீழே அடிச்சது அட்டி அருள் வேதனோட காரை விட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஓப் புஷர் அண்ட் ஆல்சோ ஓப் சிம் கம்சி ரெண்டு பேருமே ஓடணும் அயன் அயன் ஸ்பிட் ஃபயர் ஆல்சோ வேற லெவல் பண்ணுறாரு டக்குடி இறங்கின ஒருவரை காரை விட்டு ஏற்ற பார்க்கிறார் ஓனோ அவரையும் காரை விட்டு ஏற்ற முடியவில்லை ஓ பஸ்ஸர் வந்து அங்கே இருக்காரு கிளம்சி ஒரு கார் ஸ்பிட் ஃபயர் ஒரு கார் எடுத்து ஆளுக்கு ஒரு கார் எடுத்து அருமையாக இடித்து விளையாண்டு கொண்டிருக்கிறது நம்ம பாடுறோம் ப்ரோ சி ரை ரைஜனா சி ரைஜனா நான் அவர் தான் பாட்டுக்கிறேன் ஏதாவது இங்கே கொண்டு அவர் அப்படி இங்கே பாட்டுருக்காரு வேடிக்கை பண்ணிருக்காரு ப்ரோ சி அவர் என்னமோ வந்து இந்த பால்கெட் லுக் வந்து பிளாக் பஸ்டர் மூவி பார்க்குற மாதிரி பார்த்துருக்காரு ஜாலியாக அது சம்பவம் நடந்தால் நடந்துட்டு போகுது நான் வாடி வெடி பார்க்குறேங்க டக்குன் கிளப்ஸி ஒரு ஹீலிங்கை போடுறாரு நேரம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க நம்மளோட ஓ பஸ்ஸர் எல்லோரும் வந்தால் ஓன கார் வீலிங்லாம் போகுது ஜோன் விட்டு வெளியே போக பார்த்துட்டு இருக்காங்க சார் எல்லாருமே ஃபோர்த் ஜோனுக்குள்ளே இருக்காங்களா இல்லை ஃபோர்த் ஜோன் தள்ளி இருக்குது சீக்கிரமாக போங்க எல்லாருமே கமான் கைஸ் 58 மெம்பர்ஸ் இருக்கீங்க இன்னும் ஸ்டில் ரைட் நோ பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறா இன்றைக்கி டாப் 3 பர்சன் இந்த மேட்ச் டாப் 3 பர்சன் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நிறைய பேர் நிறைய ஃபஸ்ட் எடுத்துக்கீங்க நிறைய பேர் நிறைய பேண்டேஜஸ் எடுத்துருக்கீங்க ஸோ வந்து வித்தியாசமான ஒரு முறையில் வந்து நீங்கள் இடத்துல ஃபைட் போயிட்டு ஸோ மீலி மேட்ச்சுங்கிறத தாண்டி இவங்க வந்து இந்த வண்டியில் வெடிக்க வைக்கலாம் வண்டி இடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த டெத் ரேஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் அதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சிவக்சன் சிவக்சன் தான் காட்டணும் சிவக்சன் தான் காட்டையில் கடைசி வரைக்கும் சிவக்சன் அருமையான ஒரு ரெண்டு கீழ் எடுத்த ஒரு பிளேயர் டக்குன்னு எபர்சஸ் வராரு என்ன என்னப்பா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து எட்டி பார்க்குறாரு ஒன்றும் தம்பி பேலன்ஸ் போட்டுருக்கேன் சொல்லி சிவக்சன் சொல்ல சரி வா போலாம்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்மளோட அசுரன் படத்தோட சின்னசாமி மாதிரி இல்லை நீங்கள் பாருங்க நான் வரேங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பி நிற்கிறார் சிவக்சன் அப்படி நான் ரோட்ல என்ன மெட்கிட் சுற்றிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் இருக்குது ஆனால் அந்த மெட்கிட் ஏன் யூஸ் பண்ணுறாரு அவர்கிட்ட பேண்டேஜ் எதுவுமே இல்லை அனலைஸ் பண்ணுறாரு ஸோ அதே நமக்கு பாட்டு இருக்கிறோம் ஒன்லி மீலி ஆர் ஒன்லி வெஹிக்கிள் ஒன்லி மீலி ஆர் ஒன்லி வெஹிக்கிளா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்னிங் ஐ டோன்ட் நோ இட் செல்ஃப் எல்லோரும் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க போன மேட்ச் அதே மாதிரி வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க அது எனக்கு புரியல என்ன நடக்குன்னு ஐ டோன்ட் நோ கைஸ் பாக் அண்ட் ப்ரோ வில் ஆன்சர் ஐ ஆம் கில்ட் பை வெஹிக்கிள் ஓகே இன்ஃபினிட்டி கேமிங் நிறைய பேர் அப்படி தான் நீங்கள் மட்டும் இல்லை இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி வெஹிக்கிளில் தான் செத்தவங்க யார் வந்து கையில் போய் அடிச்சோ மீலி வச்சிருச்சோ இல்லை 64 ப்ரோ 64 இதான் காட்டுகிறேன் ஓனோ ஏசி சிவக்சன் ஆரம்ப ஃபியூவல் போட போட இல்லை இது வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த இடத்துல ஆக்சுவலி ஓ ரஜன் கிளம்பிட்டாரு ரஜன் அந்த இடத்துல கிளம்பிட்டார் ஜோனுக்கு வந்துட்டாரு ஏசி சிவக்சன் வந்து அந்த இடத்துல நின்று பேர் போல வந்து அடிக்கடி ஆனால் அந்த அடிச்சு அடிச்சுட்டு சொல்லிட்டு டக்குனு போய் அடிச்சு ஏசி சிவக்சன் அவர் ஒரு தேர்ட் கிளி செக்யூர் பண்ணிட்டார் அதே நமக்கு பாட்டோம் நீங்கள் 64 கேட்டீங்களா 64 காமிச்சலாமா 64 நாஸ் ஃபேன்சி பிடிசி ஓ இவர் தான் ஃபேன்சி பிடிசியா தெளிவாக சொல்லுங்கப்பா நான் ஃபேன்சி பிடிச்சி எப்பளை தேடி இருந்தேன் நாசு சொல்லி தானே நாசு தேடி பண்ணல இட் வாஸ் மென்ஷன் இன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படியா ஓகே ஓகே கைஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சு பாருங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நான் தான் படிக்கலன்னா நீங்களும் படிக்காமல் இருக்காதிங்கப்பா நான் ஸ்ட்ரீம் தான் ஏன் பண்ணுறேன் நான் நான் இதை படிச்சுட்டு இருக்க மாட்டேன் நான் ஜஸ்ட் இதை தான் பார்க்கணும் சார் டார்க் கதையை டெல்டாவை தூக்கிட்டாருப்பா டார்க் கதையை டெல்டா அருமையாக டார்க் கதையின் பிள்ளை நம்ம பார்த்து விட்டோம் அருமை அருமை அருமையான ஆட்டக்காரர் அப்படியே பார்த்தா ஒரு ஓப்பன் ஜீப்ல போறாரு அஞ்சா ஜோனுக்கு 55 பேர் என்கேஆர் சார் பிளே ஜோன்ல அவுட் ராக் மாம்பா பிளே ஜோன் டவுன் ஓ நோ எல்லாரும் பிளே ஜோன்ல அவுட் ஆகி விடுகிறார்கள் 54 பேர் கொண்ட ஒரு லாபி நம்ம இங்கே பாட்டு இருக்கோம் அப்படியே பார்த்தா ஆண்ட்ரா பக்கமாக நம்மளோட சேனல் அப்படின்னு அப்படி நிற்கு காரை விட்டு ஏற்றிறார் சேனல் அப்படின்னு ரிவர்ஸ் இருக்கிறார் டக்குன் ரிவர்ஸ் எடுத்து அவரை மறுபடியும் ஏற்றி பயங்கரமான பண்ண வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களே ஸோ பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாரும் இதில் இருக்காங்க தண்ணியில் இருக்கங்க போல யார் சாமி இது தண்ணி கிட்ட கிளம்சியா கிளம்சி ப்ரோ என்ன இந்த பக்கம் பாதையே இல்லை அமைச்சரே அப்படிங்கிறாங்க பாதை இந்த பக்கம் அஸ்வந்த் போகிற வழியில் உள்ளதுன்னு சொல்லிட்டு அஸ்வந்த் போகிறாரு டார்க் கில்லர் ஷேர் அப்படின்னு அந்த பக்கியில் இருந்த பிளேயர் தூக்கிட்டார்ப்பா டார்க் கில்லர் எங்கே அந்த கில்லர் வேர் இஸ் அ கில்லர் பாய் ஓடி விட்டாரா ஆர் ஆர் போர் யோகி யோகி இங்கே இருக்கிறார் அருமை அருமை அருமையான ஆட்டக்காரர் பெட்ரோல் பங்கில் உட்காந்து அமர்ந்து கொண்டு
பேனை வைத்து சுண்ணாம்பு தடவி ஒட்டிருக்கிறார் என்று தெரிகிறது என்று எண்ணுகிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. வெஹிக்கிள் கில்ஸ் டிஸ்குவாலிஃபைட் டோன்ட் நோ ஃபால்கன் ப்ரோ வில் ஆன்சர் ரைட் நவ். ஸோ ஆர்ஆர் ஃபோர் யோகி சுண்ணாம்படித்தது வந்து இப்போ வெயிட் விட்டு அடுத்த ஜோனுக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கிறாள். சுண்ணாம்படித்து விட்டு வெயிட் செய்து கொண்டிருக்கிறாளோ அப்படி வந்து ஒரு பயங்கரமான கலவர பூமியாக ஆகிவிட்டது நமது யாஸ்னியா பாலினியா. ஒரு ஊரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேப்டன் அமெரிக்கா மீன் அப்படியே ஒரு ஓரமாக இருந்து நான் மொல்லமாக இருக்கிற ஜோனுக்குங்க. நோ நாட் இன் திஸ் மேட்ச், நாட் இன் திஸ் மேட்ச் ஆமா காய். ஸோ நாட் இஸ் இந்த மேட்ச், இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்களாமா. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகப்படாது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்களும் வெஹிக்கிள் தான் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா வெஹிக்கிள் எடுத்துக்கூடாது. வெஹிக்கிள் கீழே எடுக்கக்கூடாது, வெஹிக்கிள் எடுத்துக்கூடாது அப்படி தான் கான்செப்ட் வரும். வயசுக்கு காலை வீட்டு எடுத்து விட்டு டார்க் எதிர் இந்த பக்கம் வேணாம் தம்பி அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு டார்க் எதிர். சரி வாங்க போவோம், இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே நீங்கள் யாருன்னு அப்படின்னே நான் உங்களை மாதிரி கலவணி தான் அப்படிங்கிற இறங்கல் மேப்பில் இருக்கிற கார் எல்லாம் யாசையாக தான் இருக்கும், அப்புறம் எங்கே எனக்கு கார் கிடைக்கும். ஓ அப்படியா, காரை விட ஜீப் தான் நிறைய இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே டார்க் அடுத்து ரைட் எடுத்துக்கிட்டார் பார். ரோஹித் சர்மா எலிமினேட் பை டார்க் கில்லர். எங்கேருந்து அடிச்சிருக்காரு, எங்கே பா அவரு டார்க் கில்லர் யார் சாமி அவர், அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்குது. அவர் எங்கே இருக்காரு டார்க் கில்லர், கண்டிக்க தெரிய மாட்டேறாரு அவர். ஓ இங்கே டார்க், ஓ டார்க் அதிரது கில்லர் இங்கே போ டார்க் கில்லர் இங்கே. ஓகே ஜஸ்டின் ஜாக்கஸ் மீன் நாக் நட்ட பிளேஸ் ஒன் இட்ஸ் ரைசன் இங்கே இருக்காது. டார்க் கில்லரை காணவில்லை. மார்வல் கேப்டன் தடால் அடி காருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறக்கி செய்து விட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே. தடாலட்டி நீதி கொண்டு போட்டை எடுப்போமா, நம்ம நைக்கிங் கூட போட்டை எடுப்போமான்றும் போது நைக்கிங் மட்டும் போட்டில் நீங்கள் யாசில் என்ன வேணாலும் சண்டை போடுவாங்க, நான் போட்டில் தான் இருப்பேங்கிறாங்க. வேற லெவல் ஒன்லி வெஹிக்கிள்ஸ் அண்ட் மீடியா. எஸ் லால் ப்ரோ ரோஜன் காட்டுங்க, ரோஜன் ரோஜன் தான் காமிச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அருள் வேதன் ஜோனில் ஹெல்மெட் ஆகிறார். மாருள் கேப் அருமையாக பார்த்தினா அப்படியே அந்த பக்கியை தூக்கி தண்ணியில் போட்டு அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சிவா டார்க் கில்லரை அப்படியே ஃபைனலி புலோடு பண்ணிட்டாரு. டார்க் கில்லரை முடித்து விடுதா டார்க் கிலர் எலிமினேட்டர் டவுன் டு டாப் 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. கொஜ கொஜ கொஜன்னு ஒரு ஆறாவது ஜோனுக்கு 49 பேர் நான் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க மக்களே. வேற லெவல் சாய் அண்டோட வண்டியில் என்னமோ எரிஞ்சிட்டு இருக்குது. என்னப்பா அது ஸ்டிக்கரா, ஓ ஸ்டிக்கரா அது ஏதோ தீ வச்சிருக்கு நினைச்சேன். என்ன நடக்குது இங்கே வேற லெவல் யா ஏதோ சாபிங் மாலை ஓபன் பண்ணிருக்காங்க ஆர்சி 19 பண்ணா காரை விட்டு ஏத்தி விடுகிறார் ஒருவரை அதாவது போட்டி விட்டு ஏத்தி விடுகிறார் தடாலடி அவரோட போட்டில் ஏறிக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தடாலடி என்ன செய்வார் பார்க்கலாம். வாட் இஸ் காட்டுங்க வாட் இஸ் யாரு அப்படிதான் பேர் இருக்கா என்ன எனக்கு அப்படி பார்த்ததில்லையே ப்ரோ நம்பர் சொல்லுங்க ஏதாவது தெரிஞ்சுனா வாட் இஸ் இங்கே யாருமே இல்லை பாருங்க யாரும் இருக்காங்களா எனக்கு வாட
ரெண்டு பேரும் அப்படியே பத்திரமா இருந்தாங்க. ஆனா சிவாலாம் பாத்தீங்கன்னா வேற கிளி சூட் போட்டிருக்காரு, இவர் ஒரு கிளி சூட் போட்டிருக்காங்க கைஸ். இது வந்து ஒரு பயங்கரமான கிளி சூட், காருக்கே சேர்ந்த கிளி சூட் மாதிரி போட்டிருக்காங்க. அருமை அருமையான ஆட்டம், 48 பேர் அலைவா இருக்காங்க. அங்க டிஆர்எஸ் 1 HP ல இருக்காரு, குடு குடு குடுவென ஓடிக்கொண்டே ஏதாவது கார் கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். கார் கிடைக்கவில்லை, கார் பக்கத்தில் வருகிறார், காரை எடுக்கிறார். அருமை அருமை கார் எடுத்து வருகிறார். வெஹிக்கிள் எடுக்கிறது நெக்ஸ்ட் மாதிரி செம பண்ணாங்க, ஓட ஓட வெட்டலாம் எல்லாத்தையும். சோன் நெக்ஸ்ட் சோன் ஃபைனல் சோன்ல தான் ஃபைட் நடக்கும், ஆறாவது சோன்ல இருந்து ஃபைட் நடக்கும், அது வரைக்கும் ஓடிட்டே தான் இருப்பாங்க எல்லாரும். சோ 48 பேர் இன்னும் மலைவாக இருக்காரு. ஒரு நிமிஷத்தில் ஆறாவது சோனும் கமெண்ட்ஸ் ஆக போகிறது. ஆறாவது சோனு 48 பேர் வேற லெவல். ஹேஷ்டாக தண்ணி இருந்து ஏதோ பண்றாரு. ஹோப் பர்ஸ்ட் சனிக்கு கோஸ் தனிக்கு டார்க்ல தடாலடி நடிக்கிங் போட்டை எடுத்து வந்து நடு ரோட்டில் வைத்துக் கொடுக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் போட்டை இடித்து விடுகிறார்கள். போட்டை விட்டு ரைட் கீழ் எழுகி டக்குன்னு மறுபடி போட்டில் ஏறுகிறார்கள். ஒருவேளை போட்டு கவுந்துச்சுன்னா என்ன பண்ண யோசி டக்குன்னு ஷேன் காமிங்க, ஷேன் எங்க இருக்காரு ப்ரோ? நான் ரொம்ப ரெண்டர்ல ஃபீல் பண்றேன், அதனால நீங்களே பாருங்க ஷேன் எங்க இருக்காருன்னு. பிகாஸ் ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி, நான் ரொம்ப ரெண்டு இருக்க உள்ள ஓம் கேவி ஷேன். இவர் தானே, இவர் தானே ஓம் கேவி ஷேன் கரெக்டா? இவர் தானே கேட்குறீங்க? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் பேண்டாக்கும் நம்மளோட சஞ்சய் அண்டுக்கு பார்த்தீங்கன்னா காரை இடித்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன் மட்டும் வாட்டரில் வந்து நைட்டிங் தான் விடுது. நைட்டிங் தண்ணிக்கு வந்து தரைக்கு வந்தார் போட்டுட்டு, அவர் தண்ணிக்குள்ள இல்லாமல் தரைக்கு வந்தார். நாளைக்கு அடே நைட்டிங் வேற லெவல் பா, டார்கோட பக்கத்து போயிட்டேன். பண்ணியா பண்ணியா வேற லெவல் பண்ணியா பாவமியா. தடாலடி தடாலடி வராரு, என்னை கூட்டு போங்க மக்களே அப்படின்னு சொல்றாரு. அடே தடாலடினே வந்து கூட்டு போறாரு நைட்டிங்கு. ஏன்னா என்னையா நடக்குறீங்க? ஏன் இதெல்லாம் வந்து அகைன்ஸ்ட் ப்ராக்டிஸ் கைஸ், தவறான செயல். தடாலடி நடிக்கிங் இது தவறான செயல் மக்களே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் நின்று கூட்டு போடுறது தவறான விஷயங்கள். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு எனிமி, எனிமியை நீங்கள் வந்து இப்படி வந்து கம்பெனி டீம் அப் பண்ணக்கூடாது. ப்ரோ ரைசன் காட்டுங்க, ரைசன் காட்டிடலாமே. அதான் ரைசன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை இடத்தில் பெண் போடும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு தலையில் பெரிய பிரிஸ்பேங்க் தலை போல் வைத்து கொண்டு காரை ஓட்டிக்கொண்டிருக்கிறார் அருமையாக. என்ன பெண்கட்டில் கார்கில் வருது. ஓனோ செவன்த் ஜோன் வந்துருச்சு. எக்ஸிபி ரோக தூக்கிட்டாரு, எக்ஸிபி ரோகிங்க. ஓ அருமை அருமை அருமையா நடக்கார், இங்கே இருக்கார் போல. அருமை 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 அழித்து விடுகிறார், அழித்து விடுகிறார் எல்லாத்தையும். 43:42 பாத்தீங்கன்னா அருமையான ஆட்டம் காத்து கொண்டிருக்கிறது மக்கள். எல்லாரும் உள்ள வர போறாங்க இப்போ. செத்துட்டாரு, செத்துட்டாரு.
ஸோ அருமை 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 எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அடிச்சு பிடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ரேஷன் கடையில் இப்பது போல அடித்து கொண்டிருக்கிறார்கள் மாத்தி மாத்தி. நாஸ் ரைசன் கேப்டன் அமெரிக்கா இன் சேம் வெஹிக்கிள் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இவர் பைக்ல ஏ இவர் வழியா இவர் அல்டிமேட்டியா இவர் பார்த்தீங்களா இவ்வளோ கலவரத்துக்கு நடுவிலேயே ஒரு பைக்ல வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் இவர். அருமை அருமையான ஆட்டக்கார அட்டி இட்டித்து கொண்டு வேறித்து கொண்டு காரை விட்டு நடுவில் வைத்து கொண்டு தானாரடி வெயிட்டிங்கில் இருக்கும்போது ஏஎஸ் டிராகன் எழுதுனா இவர் மட்டும் தனியாக வந்து ஒரு பைக்கில் ஆட்டம் காட்டி கொண்டிருக்கிறார். சோலோல டீம் அப் பண்ணுறவங்களை நோட்டீஸ் பண்ணுறப்போ தப்பு 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 எஸ் பாட்டுனே அருமை அருமை நீ என்னதான் பண்ணாலும் பைக்கு கவராது காய்ஸ் பைக்கு காலை விஜய் தடுத்துருவாரு. அவர் வந்து விஜயகாந்த் ஃபேன் போல டக்கெட் காலை விஜய் தடுத்துருவாரு. நெவர் சீன் ரூம் மேட்ச் லைக் திஸ் எஸ் அருமை 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 அருமையான ஆட்டம் இது எல்லாத்தையும் மட்டும் வருது. எனக்கு ரெண்டர் ஆகுது மக்களே எனக்கே ரெண்டர் ஆகுது மக்களே அந்த அளவுக்கு இருக்குமா உள்ள உள்ள என்ன கொச்ச கொச்சான் இருக்காங்கன்னு தெரியல. ஓனோ நம்மளோட பைக் காரர் பை பைக் ஆட்டக்காரர் இங்கே ஓ பைக் ஆட்டக்காரர் இன்னும் இருக்கார் இப்போ வீரோட தான் பைக் ஆட்டக்காரர் ஜோனை விட்டு வெளியே சென்று மறுபடியும் ஜோனுக்கு வந்து டாடல் டாடல் நடு ரோட்டில் நிற்கிறார். டக்குன்னு ஜோனோட எனக்கு இண்டிடு கிடச்சாலே போதும் நான் உள்ளே வந்து உட்காந்துக்கிறேன் நான் பைக்கு தாங்க வச்சுருக்கேன் எனக்கு இடத்து கொடுக்குறாங்க. ஆர்ஆர் போர் யோகி பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டார் நமது அயன் மேன் இறங்கி வந்து செய்து விட்டார். டக்குன்னு ஓம் கபி சாஸ் டக்குன்னு இறங்கிறாரு. ஸோ அவரையும் தூக்கிலாம் டக்குன்னு போடுறாரு. அடுத்து ஜிஎஸ் அடிக்கிறாரு. அயன் மேன் காரை விட்டு ஏற்றினார் ஓபி நிஞ்சா அருமை அருமை டெல்டா கிங் ஓம் கே ஷாவா தூக்கிட்டாங்க அந்த சைடு. டக்குன்னு ஜிஎஸ்சி வந்து லூட்டா எடுக்கிறாரு. கார் வருது நம்மளோட ஓகே கார் ஒரே கால மூடி போயிருக்காங்க. பைக்கிங் இருக்காரு நம்மளோட சஞ்சய் என்ன வசந்து இருக்காரு. ஜிஎஸ்சி காலர் டிஎஸ்சி சடாவை கார் விட்டு இருக்காங்க. ப்ரூச்சல் சேனுக்கு ஜோன் அவுட்ல அதாவது வேற லெவலில் வெயிட் பண்ணுது பிக் மேன் பாய் சேன் அப்படிவார் யார் 40 பேர் கொண்ட ஒரு லாபி இன்னும் பாது கொண்டிருக்கிற மக்களே 40 பேர் ஃபைனல் ஜோனுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அருமையான ஆட்டம் பேரளவில் ஆட்டம் வெறி ஆட்டமாக உள்ளது. எந்த பைக்காரரை காணவில்லை. ஜிஎஸ்டி ஹாஸ் பீன் எலிமெண்ட் பை ப்ரூச்சல் சேனல் மக்களே. ஏன் அந்த பைக்காக டிஎல் டெல்ட்டு கேள்வி பண்ணுறது தண்ணி எதுவாக இருக்கு ஓகே பைக்கை இறக்கி விட்டு நம்ம ஏஸ் டேங்கல் தான் நானே ராஜா நன்னே மந்திரி சொல்லிட்டு என்ன கையை வச்சு நின்றுருக்காரு வேற லெவலில் என்னப்பா பண்ணுறது இவர் கண்ணக்கானோ கையில் வீலியக்கானோ ஒன்னைங்கானோ என்ன பண்ணுறாரு இவர். ஏன் இவர் என்ன என் நடுவில் பஞ்சாயத்து நின்றுருக்காரு அவர் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் ஏஎஸ் டிடி ராக்னல் இப்போ தொடர்ந்து மார்வல் கேப் வருகிறார். டெல்டா கிங்கும் வருகிறார். ஏற முடியாத காரணத்தினால் அப்படியே ஹோல்ட் செய்து கொண்டிருக்கிறார் காரை விட்டு ஏற முடியாது. டான்ஸ் எப்படிக்கிறார் மக்களே இவ்வளோ பேர் இருந்தும் அசால்ட்டாக டான்ஸ் எப்படி போட்டுக்கொண்டிருக்கிறார். வேலை எதுவும் இல்லாத காரணத்தால் பயங்கரம் அடா போங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு வீக்லேயும் மேலே எட்டு ஏறிப்பாடாத பாப்பா கில்லர் கில்லர் வந்து ஏற்றிட்டாரு. ஓ அப்படியா அடா பாவுமே அப்படியா இவர் பார்த்தீங்களா இவர் ஒரு அல்டிமேட் காமிச்சிக்காரு. ஆஸ் டிடி ஆஸ் டிடி ராக்னலின் பாராட்டு அவரோட தைரியத்தை பாராட்டி அவர் ஒரு தைரியமானவர் என்று அவருக்கு ஒரு பட்டத்தை சூட்டுகிறேன். கேங்ஸ்டா 777 பிளேயர் 1 ஹாஸ் பீன் எலிமினேட்டட் பை டார்க் லக்கி ஐஸ் எங்கப்பா அவர் அடிச்சிருக்காரு. அருமை டார்க் லக்கி இங்கே தான் இருக்காருப்பா இங்கே தான் அடிச்சிருக்காரு. 7152 ஹாஸ் பீன் நார்மல் பை நாஸ் ரைசன் பா ரைசன் அடிச்சு விட்டாருப்பா. அருமை அருமை 36 பேர் 8th ஜோனு கேப் ஆகி வேற லெவல் பாய் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க வேற லெவல் பண்ணிருக்காரு. மேலே ஏற முடியாது யாருனாலையும் மேலே ஏற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தாலே வேற லெவலில் ஸ்டெப்பை போட்டு கிளப்பை போட்டு அல்டிமேட் காமிச்சிருக்காரு நம்மளோட ஆசிடி ராயினால் சென்டர் சோனை பிடிச்ச அருமையாக உட்காந்துருக்காரு. அதே நமக்கு பாட்டு இருக்கிறோம். அடுத்து ஏசி சிவகன் சிவா வைத்துக்கிட்டார் சிவா சிவா வைத்துக்கிட்டார் காரை விட்டு ஏற்றி கொன்று விடுகிறார் அருமை மக்களே. இவர் என்ன பண்ணுறாரு ஓ காரை விட்டு நெக்ஸ்ட் ஒன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓ மை காட் காரை விட்டு பறக்கட்டு ஓஸ் ட்ரை செய்து விட்டார். பட் நம்மளோட ஏசி டிடி ராயினால் பார்த்தீங்கன்னா அருமையாக அதையும் டேக்கிள் செய்து விடுகிறார் அருமை மக்களே. அருமை அருமை வேற லெவலில் பண் போயிட்டு இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. சென்டர் வந்து நிற்க வச்சு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்டா பின்னாடி காரை வச்சு எப்ப இந்த கார் எடுத்தான்னு சொல்லிட்டு ஏசி டோன் காரை நவுத்தி வச்சு பாக்குறாரு. காரை வச்சு இடிக்கிறாரு எல்லாரும் காரை வச்சு எல்லாரும் ஜோன்ல போனுங்க. 3 செகண்ட் 2 செகண்ட் 1 செகண்ட் ஆக போது 35 பேர் லுக்ஸ் லைக் டெத் மேட்ச் எஸ் டெத் மேட்ச் இட்ஸ் டீம் டெத் மேட்ச் மக்களே. 35 பேர் பிளேஸ் ஆன் ரெட் ஓ மை காட் ஹீலிங் பெல் ஃபார் 35 மெம்பர்ஸ் கைஸ் 34 மெம்பர்ஸ் ஹீலிங் பெல் நடக்க போகுது. யார் வின் பண்ண போறோம் பார்க்கலாம். வாட் இஸ் ஹேப்பனிங் வா 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 32 ஆயிடுச்சு 28 ஆயிடுச்சு வா வாட் இஸ் ஹேப்பனிங் 22 ஆயிடுச்சு வா 13 11 10 9 8 7 6 5 4 4 3 யார் வின்னு எக்ஸிபி ரோகா டாக்ஸி கேம்லா டெல்டா கிங்கா வேற லெவலில் போயிட்டு இருக்கு ஃபைட்டு. டெல்டா கிங்கா டெல்டா கிங் அவுட்டு 2-1 எக்ஸிபி ரோக் வின்னு வேற லெவல் டியா வேற லெவல் வேற லெவல் எக்ஸிபி ரோக் தின் வின் த மேட்ச் கைஸ் வித் 2 கேஸ் ரன் அப் டாக்ஸி கேமர்ஸ் இருக்காரு. ஈலிங்க போட்டே ஜெயிச்சிட்டார் யார் டக்கு இந்த டிராஃபிக் கிளியர் பண்ணுங்க. டிராஃபிக் கிளியர் பண்ணுறதா மேட்சே டிராஃபிக்ல தான் ப்ரோ வேற லெவலில். அண்ட் மூணாவது டெல்டா கிங் வந்திருக்காப்ல. ஸோ வந்து நம்ம எக்ஸிபி ரோக் தின் டாக்ஸிக் கேமர் அண்ட் டெல்டா கிங் மூணு பேருமே பரிசுகளை வென்றிருக்கிறார். எக்ஸிபி ரோக்கு 1000 வாங்குகிற பரிசு மலை, டாக்ஸிக் கேமருக்கு 300 வாங்குகிற பரிசு மலை, அண்ட் டெல்டா கிங்கு 200 வாங்குற பரிசு மலை. அருமையான ஆட்டம் அருமையான வெறியாட்டம் தாங்க சொல்லணும். வேற லெவலில் ஃபைட் எடுத்தீங்க. அருமை 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 பார்த்தீங்களா த்ரோ பிள்ஸ்லாம் என்ன நடக்குது. ஃபைனல் சர்க்கிளுக்கு 35 பேர் அலைவு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா. அதான் வேற லெவல் மேட்ரு. ஹையர் ஸ்கில்ஸ் யார் எடுத்திருக்கான்னு பார்த்தலாமா. அப்படியே
மூணு கில் நாலு கில் ஏசி செலக்ஷன் நாலு கில் நாலு கில் ஒரு தரம் நாலு கில் ரெண்டு தரம் என்னப்பா நாலு கில் ரெண்டு தரம் வந்துச்சு இன்னொருத்தர் வருவாங்க யாராவது அருமை அருமை ஏசி செலக்ஷன் இஸ் ஹையஸ்ட் கில்ஸ் கைஸ் நாலு கில் மூணு தரம் முடிந்து விட்டது அருமை அருமை மக்கள் அருமை அருமை அருமையான ஆட்டம் வெறியாட்டமாக முடிந்து விட்டது அல்டிமேட் காட்டி அனைத்து டீம்களும் அருமையாக விளையாடினார்கள் கைஸ் ஸோ சீரியஸ்லி ஓபி தாங்க சொல்லி ஆகணும் ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு மக்களே வேற லெவலில் ஃபைட்டாக இருந்துச்சா என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா நெக்ஸ்ட் எப்போ வா நெக்ஸ்ட் அவ்வளோதான் ரெண்டு மேட்ச் தானே ஆ பப்ஜி தான் இது வந்து டெத் மேட்ச் சும்மா ஃபன்னுக்கு விளாட்றது அருமையான மேட்ச் டிஎம் ப்ளீஸ் கைஸ் வின்னர்ஸ் டிஎம் டு ஃபாக்கின் ப்ரோ அவரோட இன்ஸ்டாவிலே டிஎம் பண்ணலாம் இல்லைனா அவரோட வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள் பட் டிஎம் பட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு மீன்ஸில் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் காலாச்சு மணி சொல்லி கடைசிக்கு மாதவன் சிவசுதன் ஹாய் ஹாய் வணக்கம் 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 எவ்ரிவன் சரி ஓகே எஸ் இதோட நம்ம ஸ்ட்ரீம் முடியிறதா அப்படின்னு கேட்டலாம் இருங்க நான் ஃபாக்கெட்டு கேட்குறேன் அவ்வளோதானா இங்கே பார்க்கற ஃபக்கர் ஐயோ ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபுல் நடுதே ஐயோ ஆ இது என்னோட கொண்டு தானே ஓ நான் அப்புறம் பார்த்துக்கலாம் வணக்கம் ப்ரோ ஹலோ ஹாய் ப்ரோ थैंक यू so much थैंक यू so much பரவாயில்லை ப்ரோ என்ன இருக்குது அப்படியே நம்ம மக்களுக்கு ஒரு பாய் சொல்லுங்க மக்கள் எல்லாம் வெயிட்டிங் மக்கள் ரொம்ப very thankful to you all guys for the fun room match ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்த participate பண்ணது ரொம்ப thanks and special thanks to PUBG gaming with Foxy and my clan members YT Chan Goku Rice Goku Ghost then vare yaare nariya per irukanga and also special mention to PTW Ashok bro and also last mention and special mention to Bolt final minute la support kodutathu ப்ரோ எதில் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட அந்த ப்ரைஸ் வின் பண்ணவங்கள கேட்குறாங்க எதில் காண்டாக்ட் பண்ண சொல்லலாம் வாட்ஸ்அப்பா வாட்ஸ்அப் தான் ப்ரோ ஓகே அக்கௌண்ட் ஐடி நம்ம வந்து மெசேஜ் பண்ணிட்டாரம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அவர் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்காரு நம்ம கிட்ட தான் என்ன ப்ரோ எனக்கு இனி ப்ரைஸ் பண்ணி வரலன்னு ஆமாம் ஸோ படையிருங்க ஆக்சுவலாக இங்கே உள்ளே இருந்ததுனால எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருங்களா அந்த பேரும் வின் பண்ணவரோட பேரும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா உங்களோட ஜிபே நம்பரும் அனுப்பிச்சிருங்க அவர் உங்களுக்கு பே பண்ணிடுவார் த்ரூ ஜிபே ஓகே கைஸ் ஸ்டெப்பாக போடுவோம் அவ்வளோதானா ப்ரோ ரெண்டு மேட்ச் தானா ஹையர் ஸ்கில்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் இல்லையா ஹையர் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஓவர் அச்சீவர்னு ஒரு பட்டத்தை கொடுத்துடலாம் ரிவார்டு கிடையாது வெறும் சர்டிஃபிகேட் தான் ப்ரைஸ் மணி இல்லை சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துடலாம் ஜாலியாக ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த லெவல் சந்திப்போம் கைஸ் ஆண்டில் பேக் நான் மீ ஃப்ராஸ் என் எங்கூட யாருனா ஃபாக் அண்ட் ஒயிட் ப்ரோ இருக்காரு ஸோ நாங்கள் சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம் கைஸ் பை பை டேக் கேர் லைவ் டிலே போல ப்ரோ அதான் வெயிட்டிங் கட் பண்ணிருக்கு
டான் 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 டான்.